வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மோஸ்ட்லி ஐம்பது குரூப் எக்ஸாம் சிலபஸ்ல குடுத்துருக்குற எல்லா பண்ணி மொத்தமா ஐம்பது கொஸ்டின் எடுத்துட்டு இருந்திருக்கேன் ஒவ்வொரு டைப்ல இருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்ஸ் எல்லாமே உங்களோட ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதால ஐம்பது கொஸ்டின் எடுத்துட்டு கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா ஐம்பது கொஞ்சம் தான் இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்க

ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஓகேங்களா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த அசலை போலையே ஒன்று பை ஒன்பது மடங்கு இருக்காம ஓகேங்களா அது போக வருட வட்டி வீதமும் காலமும் சமம் அப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் வருட வட்டி வீதம் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஈஸியாக போட்டுடலாம் பாருங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதுங்க என்ன சொல்லியிருக்காங்க ஐங்கிறது நம்ம அசல பீனு வச்சுக்கலாம் ஓகேங்களா பீங்கிறது அசல் என்ன சொல்லியிருக்காங்க தனிவட்டியானது ஒன்று பை ஒன்பது மடங்கு பி ஓகேங்களா அசலை போல் ஒன்று பை ஒன்பது மடங்கு அப்போது நான் அசலை பீனு எடுத்துக்கிறேன் ஐ தனிவட்டி என்னவா கிடைக்கும் ஒன்று பை ஒன்பது பின்னு கிடைக்கும் ஓகேங்களா அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க வருட வட்டி வீணமானது காலத்திற்கு சமம் அப்போ ஆறு ஈக்குவல் டு என் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஆறு தான் கண்டுபிடிக்கணும் மேல எழுதி கீழ அசல் இன் ஆண்டுகள் கண்டிப்பா இந்த இடத்துல இன் நூறு போடணும் ஓகேங்களா ஏன்னா ஆறு தான் கண்டுபிடிக்க போறோம் இடத்துல இன் நூறு நம்ம கம்பல்சரியா போடணும் எதுக்காக சதவீதத்துக்காக ஓகேங்களா இப்போ என்னாகும் ஐ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மடங்களை தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதை தான் எடுத்து எழுத போகிறோம் அப்போ ஒன்று பை ஒன்பது இன்டூ பி டிவைடட் பை அசில் நம்ம பீனு ஏதாவது வச்சுருக்கோம் அப்போ பி அப்படியே வச்சுக்கலாம் ஓகேங்களா இன்டூ ஆண்டுகள் பார்த்தோம் அப்படின்னா வட்டி வீதத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா ஸோ நான் இந்த இடத்துல வட்டி வீதம்னு எடுத்துக்கிறேன் ஏன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இந்த இடத்துல யார் தான் ஸோ எண்ணுக்கு பதிலாக நான் ஆறுன்னு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டேன் இன்டூ நூறு ஓகேங்களா இந்த பீக்கு இந்த பீக் கேன்சல் ஆகிரும் இந்த ஆறு இருக்கு இல்லையா அது ஈக்குவேஷனை கிராஸ் என்ன ஆகும் இந்த இடத்துல மல்டிப்ளைல வந்துடும் அப்போது ஆர் இன்டூ ஆர் ஈக்குவல் டூ மீதி என்ன இருக்குது நூறு பை ஒன்பது அவ்வளோதான் இருக்குது இங்கே ஒன்று பை ஒன்பது இன்ட்டு நூறுன்னு வரும் ஆனால் மேலே ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன் அப்போ நூறு பை ஒன்பது ஓகேங்களா புரியுதுங்களா இந்த இடத்துல என்ன இருக்கும் ஒன்று பை ஒன்பது இன்ட்டு நூறுன்னு இருக்கும் நான் அதை தான் வந்து நூறு பை ஒன்பதுன்னு எழுதியிருக்கேன் ஓகேங்களா ஓகே இப்போ இந்த சைடு என்னாகும் ஆறு ஸ்கொயர்னு வரும் ஓகேங்களா இப்போது இந்த வேல்யூவை நான் ஸ்கொயராக எழுதணும் அப்போ என்ன பண்ணிக்கலாம் மேலே பத்து ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் கீழே வந்து மூணு ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வேல்யூவை பத்து பை மூணு இந்த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நான் எழுதிக்கலாம் ஓகேங்களா புரியுதுங்களா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் மேக்ஸ் பார்ட் சிக்ஸில் நான் சொல்லியிருப்பேன் இது எப்படி நம்ம மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ ரெண்டுக்கும் தனித்தனியாக ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரே ஸ்கொயராக எழுதிக்கலாம் ஓகேங்களா இப்போ என்ன இருக்குது ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பத்து பை மூணு த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும் இந்த ஸ்கொயருக்கு இந்த ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆயிரும் மீதி என்ன இருக்குது ஆர் ஈக்குவல் டு பத்து பை மூணுன்னு இருக்குது ஓகேங்களா இதுவே ஆப்ஷன் இருந்ததுன்னா நம்ம டிக் அடிச்சுக்கலாம் ஆனால் இல்லை அதுக்காக என்ன பண்ணிக்கலாம் இதை கலப்பு பின்னமாக மாற்றிக்கலாம் பத்தை மூணு டிவைட் பண்ணலாம் எத்தனை டைம் வரும் மூணு ஒம்பது மீதி ஒன்று அப்போ இதை எப்படி எழுதலாம் நம்ம இந்த ஈவை முழு நம்பராக எழுதிக்கலாம் ஒரு கோடு போட்டு மீதியை மேலையும் எந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணமோ அதை கீழே எழுதிக்கலாம் ஓகேங்களா அப்போ ஆர் ஈக்வல் டு மூணு ஒன்று பை மூணு சதவீதம் ஓகேங்களா கொஸ்டின் ஆப்ஷன்ல பார்த்தோன்னா எந்த இடத்துலயுமே சதவீதத்தில் இல்லை பட் பிரச்சனை இல்லை நமக்கு என்ன ஆன்சர் மூணு ஒன்று பை மூணு தான் ஆன்சர் ஓகேங்களா புரியுதுங்களா சதவீதத்தில் கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் என்ன வேல்யூவோ அதுதான் ஆன்சர் ஓகேங்களா புரியுதுங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஒரு தொகை ஆண்டிற்கு பதினோரு சதவீதம் தனிவட்டு விகிதத்தில் மூன்றே ஆண்டுகளுக்கு கொடுக்கப்பட்டது அதே அளவு தொகை அதே தனிவட்டு விகிதத்தில் நாலரை ஆண்டுகளுக்கும் கொடுக்கப்பட்டது தனிவட்டிகளின் வித்தியாசம் நானூத்தி பைசா எனில் கொடுக்கப்பட்ட தொகை என்பது ஓகேங்களா என்ன சொல்லியிருக்காங்க ஒரு அமௌண்ட் என்ன அமௌண்ட்னு சொல்லல ஓகேங்களா அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த அமௌண்ட்டை பதினோரு பர்சன்டேஜ் வட்டி வீதத்தில் மூன்று வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க நாலரை வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ரெண்டு இடத்துலையும் தனி வட்டி கிடைக்கும் இல்லையா அந்த ரெண்டோட வித்தியாசம் பார்த்தோம் அப்படின்னா நானூத்தி பன்னெண்டு ரூபா ஐம்பது பைசா அப்படி இருந்ததுன்னா அந்த அசல் தொகை எவ்வளவு தான் ஓகேங்களா இப்போ நான் அசலை பீன் வச்சுக்கிறேன் ஓகேங்களா அசல் வந்து பீன் வச்சுக்கிறேன் ஓகேங்களா இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதே அசலை பர்சன்டேஜ் என்ன பதினோரு பர்சன்டேஜ் ஆண்டுகள் பார்த்தோம்னா ஒரு இது வந்து மூன்றரை வருஷம் இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா நாலரை வருஷம் ஓகேங்களா ஸோ ரெண்டு இதாக கொடுத்துருக்காங்க சேம் அதே அசல் அதே பர்சன்டேஜில் மூன்றரை வருஷத்துக்கும் கொடுத்துருக்காங்க நாலரை வருஷத்துக்கும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதோட வித்தியாசம் பார்த்தோன்னா நானூற்றி பன்னெண்டு ரூபா ஐம்பது விசா ஸோ எது பெருசாக இருக்கும் ரெண்டுமே ஒன்றுங்கும்போது நாலரை வருஷத்துக்கு கொடுத்த தனி வட்டி தான் அமௌண்ட் பெருசாக இருக்கும் அப்போ அதை முதல்ல எழுதிக்கலாம் பாருங்க அசல் இன்டூ பர்சன்டேஜ் இன் ஆண்டுகள் ஓகேங்களா இது மைனஸ் அதுக்கு முன்னாடி மூன்றரை வருஷத்துக்கு கொடுத்தது பி இன்ட்டு பதினோரு சதவீதம் இன்டூ மூன்ற வருஷம் கழிச்சா எவ்வளோ வரும் நானூற்றி பன்னெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோ புரியுதுங்களா ஏன் அப்படி போட்டிருக்கேனே ரெண்டுமே அமௌண்ட் ஒன்று தான் பர்சன்டேஜ் ஒன்று தான் ஆனால் வருஷம் மட்டும் வேறு ஓகேங்களா அதோட வித்தியாசம்னு கொடுத்ததால நான் ரெண்டையும் தான் ஆகணும் ஓகேங்களா எந்த அமௌண்ட் பெருசா வரும்னு தெரிஞ்சதுன்னா அதுலேருந்து இருந்து கழிச்சேன்னா நமக்கு பாசிட்டிவ்லயே கிடைச்சிடும் இல்லைன்னா உங்களுக்கு நெகட்டிவ்ல கிடைக்கும் கன்ஃபியூஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ அதுக்காக என்ன பண்ணிக்கிறேன் நாலரை வருஷத்துக்கு தான் கண்டிப்பா அமௌண்ட் அதிகமாக கிடைக்கும் அதனால அதை ஃபர்ஸ்ட் எழுதி மைனஸ் போட்டு ரெண்டாவது மூன்றரை வருஷத்துக்கானது போட்டுட்டு ஓகேங்களா புரியுதுங்களா ஓகே இப்போ இதை சால்வ் பண்ண ஆன்சர் கிடச்சிடும் பாருங்க பி இன் டூ பதினோரு எப்படி எழுதலாம் நூத்துக்கு பதினொன்னு எழுதலாம் கலப்பு பின்னத்துல சம் போடக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் இதை கூட கூட்டிக்கணும் அப்போ எட்டு 1 ஒன்று ஒன்பது பை ரெண்டு மைனஸ் பி இன் இந்த பதினோரு எப்படி எழுதலாம் நூத்துக்கு எழுதலாம் இதே மாதிரி கலப்பு பின்னத்தை எழுதக்கூடாது ஸோ பின்னமாக மாற்றிக்கலாம் ஆறு ஒன்று ஏழு பை ரெண்டு ஈக்வல் டூ நானூற்றி அஞ்சு ஜீரோ ஓகேங்களா இப்போ பாருங்கள் எது எதெல்லாம் காமனாக இருக்கோ அதெல்லாமே வெளியெடுத்தாம் பாருங்க பி காமனாக இருக்குது பதினொன்று பை நூறு காமனாக இருக்குது இன்ட்டு ஒன்று பை ரெண்டு காமனாக இருக்குது ஓகேங்களா இந்த இடத்துல ஒன்பது பை ரெண்டாக நான் ஒன்று பை ரெண்டு தனியாக எடுத்துட்டேன் ஓகேங்களா மீதி என்ன வரும் இந்த இடத்துல பார்த்தோன்னா இது எல்லாமே போயிடுச்சு ஒன்பது மட்டும் வரும் ஓகேங்களா இந்த இடத்துல பார்த்தோன்னா இது எல்லாமே போயிடுச்சு ஏழு மட்டும் வரும் புரியுதுங்களா இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக பார்த்துடுங்க ஒன் பை டூவை மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன் அப்போ ஒன்பது மைனஸ் ஏழு அப்படியே இருக்கும் ஓகேங்களா

நானூற்றி பன்னெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோ இன் இது வந்து டிவைடட் பைல வரும் ஓகேங்களா ஸோ டிவைடட் பைல இன்னொரு பெண்ணு இருந்ததுன்னா அது தலகிலாக போட்டு பெருக்கிக்கலாமா ஆனால் ஸ்ட்ரெயிட்டாகவே தலகிலாக போட்டுக்கிறேன் ஓகேங்களா ஓகே இப்போ என்ன ஆகும் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கே ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது இங்கே நூறால் பெருக்கும்போது புள்ளி கேன்சல் ஆகிரும் புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு ரெண்டு ஸ்தானம் தள்ளி இங்கே புள்ளி இருக்குது இங்கே வந்து நூறுன்னு இருக்குது அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது புள்ளி கேன்சல் ஆயிரும் ஓகேங்களா மீதி டிவைடட் பை பதினொன்னு இருக்கு ஓகேங்களா இந்த இடத்துல புள்ளி வந்து இந்த இடத்துல புள்ளி கேன்சல் ஆகுது இல்லையா இது எப்படிங்கறத நம்ம பேசிக் அப்படிங்கிற வீடியோல தெளிவா பார்த்துருக்கோம் ஓகேங்களா உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் தெளிவா புரியல அப்படின்னா பேசிக் மார்க்ஸ் அப்படிங்கிற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் டெப்த்தாக புரியும் ஓகேங்களா ஓகே இப்ப புள்ளி கேன்சல் ஆயிருச்சு புள்ளிக்கு அப்புறம் ரெண்டு வேல்யூ இருந்ததுன்னா ரெண்டு ஜீரோ இருக்க நூறு நம்ம பெருக்கும் போது புள்ளி கேன்சல் ஆயிரும் ஓகேங்களா இப்போ இதை டிவைட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நாற்பத்தொன்று இரநூத்தம்பது ஓகேங்களா ஸோ பதினொன்னு டிவைட் பண்ண போகிறோம் எத்தனை வரும் மூணு டைம் போட்டால் முப்பத்தி மூணுன்னு வரும் மீதி பார்த்தீங்க அப்படின்னா எட்டுன்னு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு கீழே வந்துடும் ஓகேங்களா இப்போ எத்தனை டைம் போடலாம் ஏழு டைம் போட்டால் எழுபத்தி ஏழுன்னு கிடைக்கும் மீதி பார்த்திங்கன்னா அஞ்சுன்னு வரும் இந்த அஞ்சு கீழே இறங்கிரும் ஸோ அஞ்சால் போட்டோம் அப்படின்னா ஐம்பத்தஞ்சுன்னு வந்துடும் இங்கே ஜீரோ வந்துருச்சா இந்த ஜீரோ வந்து மேலே போயிடும் அப்போ என்ன வேன் ஆன்சர் வருது மூவாயிரத்து எழுநூற்றி ஐம்பது அசல் எவ்வளவு மூவாயிரத்தி எழுநூத்தி ஓகேங்களா ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சீரா ஆன்சர் ஓகேங்களா இதை நீங்க வந்து ஆப்ஷன் வச்சும் எடுத்து போடலாம் ஓகேங்களா எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ எது உங்களுக்கு டைம் சேவ் ஆகுதோ அதை பாருங்க ஓகேங்களா ஆப்ஷன் வச்சும் இந்த இடத்துல பீக்கு பதிலாக ஆப்ஷன் வச்சும் நீங்க போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரியும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் எது டைம் சேவ் ஆகுதோ அதுதான் நமக்கு வேணும் ஓகேங்களா புரியுதுங்களா இப்ப நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் ரூ பதினைந்தாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஆண்டிற்கு பதினாறு பர்சன்டேஜ் வட்டி வீதத்தில் ஒன்பது மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காங்க ஓகேங்களா என்ன சொல்லியிருக்காங்க அசல் கொடுத்துட்டாங்க ஆண்டுகள் கொடுத்துட்டாங்க வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க ஆனா வட்டி வந்து எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா காலாண்டுக்கு ஒரு முறை கேல்குலேட் பண்றாங்க ஓகேங்களா ஸோ ரெண்டு விஷயத்த மாத்தினதுக்கு அப்புறம் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் விஷயம் ஆர் ஆர் பார்த்தோம் அப்படின்னா எத்தனை சதவீதம் பதினாறு சதவீதம் இது வந்து ஆண்டுக்கு ஓகேங்களா நம்ம என்ன பண்ணணும் இதை வந்து காலாண்டுக்கு மாற்றணும் காலாண்டு அப்படின்னு மாற்றணும் அப்படின்னா நம்ம நாலாவில் டிவைட் பண்ணணும் ஓகேங்களா இப்போது பதினாறு பர்சன்டேஜ் பை நாலு டிவைட் பண்ணோன்னா நாலு சதவீதம் அப்போது இப் இப் இனிமேல் வந்து இந்த கொஸ்டினில் நம்ம பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுற இடத்துல நாலு சதவீதத்தை யூஸ் பண்ணணும் ஓகேங்களா அடுத்த ஆண்டுகள் ஆண்டுகள் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒன்பது மாதங்கள்

ஓகேங்களா இப்போ அஞ்சு ஆள் அடிக்கலாம் பாருங்கள் இது அஞ்சு டைம் கிடைக்கும் இதை அடித்தா மூணு அஞ்ச் ஒரு அஞ்சு அஞ்சு ரெண்டஞ்சு பத்து மீதி ரெண்டு ஐ அஞ்சு இருபத்தஞ்சு மறுபடியும் அஞ்சால் அடிக்கலாமா அஞ்சால் அடித்தா எத்தனை டைம் வரும் ஆறு அஞ்சு முப்பது மீதி ஒன்று ரெண்டு அஞ்சு பத்து ஐ அஞ்சு இருபத்தஞ்சு மீதி என்ன இருக்குது ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சு இன் இருபத்தாறு இன் இருபத்தாறு இன் இருபத்தாறு பை இருபத்தி அஞ்சு இன்டூ இருபத்தி அஞ்சு மீதி எல்லாமே கேன்சல் ஓகேங்களா ஸோ இருபத்தஞ்சால் அடித்தா இது இருபத்தஞ்சு டைம் கிடைக்கும் மறுபடியும் இது அடித்தோன்னா கேன்சல் ஆயிடும் ஓகேங்களா மீதி என்ன இருக்குது இருபத்தாறு இன்ட்டு இருபத்தாறு இன்டூ இருபத்தி ஆறு இந்த மூணு தான் இருக்குது ஓகேங்களா சரிப்போ பெருக்கலாமா இருபத்தி ஆறு ஸ்கொயர் ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சிக்கலாம் பாருங்கள் ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் நாலு மு ஆறு ஸ்கொயர் பண்ணால் முப்பத்தி ஆறு அப்புறம் அப்படியே பெருக்குங்க பன்னெண்டு இருபத்தி நாலு ஆறு ஏழு ஆறு அப்போ ஆறுநூத்தி எழுபத்தாறு இன்டூ மறுபடியும் இருபத்தாறு அளவு பெருக்கணும் ஓகேங்களா அப்போ இருக்குங்க ஆறு முப்பத்தாறு மீதி மூணு நாப்பத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சு மீதி நாலு முப்பத்தாறு நாற்பது பன்னெண்டு பதினாலு பதினஞ்சு மீதி ஒன்று பன்னெண்டு பதிமூணு அப்போ ஆறு ஏழு அஞ்சு ஏழு ஒன்று என்ன கிடைச்சிருக்கே பதினேழு ஆயிரத்தி எழுபத்தி ஆறு இது பார்த்தீங்க அப்படின்னா முழுத்தொகை ஓகேங்களா நமக்கு என்ன வேணும் கூட்டுவட்டி தான் வேணும் அப்போ கூட்டு வட்டி ஈக்குவல் டு முழு தொகை மைனஸ் அசல் ஓகேங்களா இப்போ பதினேழாயிரத்தி ஐநூற்றி மைனஸ் அசல் பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தி அஞ்சு ஓகேங்களா ஸோ கழிக்கலாமா பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி கழித்தா என்ன வரும் பாருங்க ஒன்று இங்கே கழிச்சா அப்படின்னா அஞ்சு பதினஞ்சு ஒன்பது இங்கே ஒன்று அப்போது என்ன ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று தான் ஆன்சர் ஓகேங்களா புரியுதுங்களா ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சி தான் ஆன்சர் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் கூட்டு வட்டி முறையில் முதலீடு செய்யப்பட்ட ஒரு தொகையானது பத்து ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது என தொடக்க அசலைப் போல் எட்டு மடங்காக எடுத்துக்கொள்ளும் வருடம் எவ்வளவு ஓகேங்களா ஸோ மடங்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க கூட்டு வட்டியில் ஓகேங்களா ஸோ எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம் பாருங்க என்ன இன்ஃபர்மேஷன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதுன ஓகேங்களா என்ன சொல்லிருக்காங்க ரெண்டு மடங்கு இரட்டிப்பாகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுதாம் ரெண்டு மடங்காக பத்து ஆண்டு ஓகேங்களா அப்ப எட்டு மடங்கா மாற எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஓகேங்களா இந்த எட்டை ஆல்ரெடி இருக்கு இல்லையா இந்த மடங்கோட மல்டிப்புளா நம்ம எழுதணும் ஓகேங்களா சோ எட்டை நம்ம எப்படி எழுதலாம் ரெண்டு இன் ரெண்டு இன் ரெண்டு இந்த மாதிரி எழுதலாமா ஸோ இதோட மல்டிப்புளாக தான் எழுதணும் அப்போ அதே நம்பரை தான் மறுபடி மறுபடியும் பெருக்கணும் ஓகேங்களா அப்போது ரெண்டை மூணு டைம் போட்டோம்னா நமக்கு எட்டுன்னு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ எத்தனை டைம் போட்டிருக்கோமோ அந்த நம்பரால் ஓகேங்களா இங்கே ரெண்டை மூணு டைம் போட்டிருக்கோம் ஓகேங்களா அப்போ இது ஒன்று இது ரெண்டு இது மூணு அப்போ மூணு டைம் போட்டிருக்கோமா அந்த மூணு கொடுத்துருக்க ஆண்டு கூட பெருக்கிக்கணும் அவ்வளோதான் ஆன்சர் முப்பது ஆண்டுகள் புரியுதுங்களா தெளிவாக பாருங்கள் அவங்க ஆல்ரெடி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க ரெண்டு மடங்காக பத்து வருஷம் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா எட்டு மடங்காக அப்படின்னு எத்தனை வருஷம் ஆகுன்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த எட்டை ஆல்ரெடி இருக்க இந்த மடங்கோட மல்டிப்புளாக எழுதணும் அப்போது ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு அதே நம்பரை மறுபடி மறுபடியும் பெருக்கும்போது எந்த ஸ்டேஜில் எட் அந்த வேல்யூ வருதோ அதோடு நிறுத்திக்கோங்க ஓகேங்களா நிறுத்தினதுக்கப்புறம் அந்த ரெண்டை எத்தனை டைம் பெருக்கி இருக்கீங்கன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு அந்த மூணை கொடுத்திருக்க ஆண்டு கூட பெருக்கிறேன் புரியுதுங்களா அவ்வளோதான் முப்பது ஆண்டுகள் ஆப்ஷன் சி ஓகேங்களா நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ரூ ஐந்தாயிரத்துக்கு இரண்டு ஆண்டுகளில் பனிரெண்டு சதவீதம் வட்டி விகிதத்தில் தனிவட்டி மற்றும் கூட்டு வட்டிக்கான வித்தியாசம் ஓகேங்களா நார்மலா வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசம் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது வருஷத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா மொதல் வருஷம் ரெண்டுமே அசலுக்கான வட்டி தான் போடுவாங்க ஓகேங்களா ஆனா ரெண்டாவது வருஷம் தான் வந்து கூட்டு வட்டியில வட்டிக்கான வட்டியும் சேர்த்து போடுவாங்க ஓகேங்களா சோ வித்தியாசம் எப்ப ஸ்டார்ட் ஆகும் ரெண்டாவது வருஷத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா ஈஸியா போட்டுடலாம் பாருங்க என்ன சொல்லிருக்காங்க அஞ்சாயிரத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் ஸோ ரெண்டு வருஷத்துக்கு தான் நம்ம வித்தியாசம் கண்டுபிடிக்க போறோம் ஓகேங்களா அந்த வருஷத்தை எல்லாம் விட்டுறலாம் ஓகேங்களா இப்போ பாருங்க பன்னெண்டு சதவீதம் ஸோ அஞ்சாயிரத்துக்கு ஃபர்ஸ்ட் பன்னெண்டு சதவீதம் போட்டால் என்ன வருதுன்னு பாருங்க அஞ்சாயிரம் இன்டூ நூற்றுக்கு பன்னெண்டு ஜீரோ 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 கேன்சல் ஆயிரும் என்ன வரும் இந்த இடத்துல ஓகேங்களா ஓகேங்களா இந்த வருஷத்துக்கான வட்டி தனி இருக்கட்டும் கூட்டு வட்டியா இருக்கட்டும் ரெண்டுக்குமே வட்டி சேர்ந்தா ஓகேங்களா அடுத்து என்ன பண்ணணும் ரெண்டாவது வருஷத்துக்கு மறுபடியும் இந்த அஞ்சாயிரத்துக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் தான் போடணும் ஓகேங்களா தனி வட்டிக்கு ஆனா கூட்டு வட்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா அது கூட இந்த ஆறுநூறுக்கான வட்டியும் சேர்ந்து ஓகேங்களா சோ வட்டிக்கு வட்டி கண்டுபிடிச்சா மட்டும் போதும் ஓகேங்களா அப்போ ஆறுநூறுக்கு மறுபடியும் பன்னெண்டு சதவீதம் போடும் பாருங்கள் ஆறுநூறு இன்டூ நூற்றுக்கு பன்னெண்டு ஜீரோலாம் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் எழுபத்ரெண்டுன்னு கிடைக்கும் இந்த எழுபத்ரெண்டு தான் வந்து 2 வட்டிக்கும் எடையில் இருக்க வித்தியாசம் ஆப்ஷன் பார்த்தனா டி இந்த கான்செப்ட் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் ஃபஸ்ட் டைம் அந்த ஐயாயிரத்துக்கு போடுறோம் இல்லைங்களா அது வந்து ரெண்டுக்குமே சேமாக தான் வரும் தனி வட்டியாக இருக்கட்டும் கூட்டு வட்டியாக இருக்கட்டும் ரெண்டுக்குமே ஒரே வேல்யூ தான் வரும் ரெண்டாவது வருஷத்துக்கு எக்ஸ்ட்ராவாக வர்றது என்ன அப்படின்னா வட்டிக்கு வட்டி போடுறது மட்டும்தான் அந்த வட்டிக்கு வட்டி போட்டால்

ஸோ ரெண்டையும் கண்டுபிடிச்சி வித்தியாசம் கண்டுபிடிச்சா முடிஞ்சுது ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்க எட்நூறு இருபது பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களா ஸோ அசல் பார்த்தீங்க அப்படின்னா எட்நூறு ஆர் பார்த்தா அப்படின்னா இருபது சதவீதம் இது வந்து ஆண்டுக்கானது ஓகேங்களா அப்போ அரை ஆண்டுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது வந்து ஆண்டுக்கு ஓகேங்களா அரை ஆண்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும் அந்த ஆரை நம்பர் ரெண்டாவில் டிவைட் பண்ணிக்கணும் அப்போ இருபது பர்சன்டேஜ் பை ரெண்டு ஈக்குவல் டு பத்து சதவீதம் இதுவே காலாண்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த இருபது சதவீதத்தை நம்ம நாலால டிவைட் பண்ணிக்கணும் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு நாலு டைம் வந்து வட்டி கேல்குலேட் பண்ணுவாங்க அப்போ அஞ்சு சதவீதம்னு வரும் ஓகேங்களா இது வந்து ரெண்டு டைம் வட்டி கால்குலேட் பண்ணுறதால ரெண்டால டிவைட் பண்ணுறோம் அது நாலு டைம் வட்டி கால்குலேட் பண்ணுறதால நாலால டிவைட் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ நம்ம போடுற சம்பளம் அரை ஆண்டுக்கு இந்த பர்சன்டேஜையும் காலாண்டுக்கு இந்த பர்சன்டேஜையும் தான் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா ஓகே என் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு தான் ரெண்டு பேர்த்துக்குமே தர்றாங்க ஓகேங்களா அப்போ அரையாண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை முறை கால்குலேட் பண்ணுவாங்க ரெண்டு முறை கேல்குலேட் பண்ணுவாங்க வட்டி காலாண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாலு முறை கேல்குலேட் பண்ணுவாங்க புரியுதுங்களா ஏன் இப்படி போட்டிருக்கனே ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறாரு ஓகேங்களா அப்போ ஒரு வருஷத்துக்கு அரை ஆண்டுக்கு ஒரு முறைன்னா ஆறு மாசத்துக்கு ஒரு டைம் வட்டி கால்குலேட் பண்ணுவாங்க வருஷத்துக்கு ரெண்டு முறை ஸோ ரெண்டு முறை வட்டி கால்குலேட் பண்ணுவாங்க காலாண்டு அப்படின்னா மூணு மாசத்துக்கு ஒரு டைம் வட்டி கால்குலேட் பண்ணுவாங்க அப்ப நாலு முறை வரும் நாலு முறை வட்டி கேல்குலேட் பண்ணுவாங்க இதை ரெண்டையும் ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் சம் போட்டுக்கலாம் பாருங்க இப்ப அரையாண்டுக்கு போடலாம் ஓகேங்களா அரை போடலாம் எப்படி போடலாம் முழு தொகை ஈக்குவல் டூ அசல் எவ்வளவு எட்நூறு ஒன்று ப்ளஸ் பர்சன்டேஜ் என்ன அரை போடணும் பத்து சதவீதம் பவரில் எத்தனை வரும் ரெண்டுன்னு வரும் ஏன்னா ரெண்டு டைம் கேல்குலேட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ எட்நூறு இன் ஒன்று ப்ளஸ் நூற்றுக்கு பத்து ஹோல் ஸ்கொயர் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிடும் ஓகேங்களா ஸோ எட்நூறு இன் இதை ஒரே பின்னமாக எழுதணும்னா என்ன பண்ணணும் பத்து இன்ட்டு ஒன்று பத்து ப்ளஸ் ஒன்று பதினொன்று பை பத்து ஹோல் ஸ்கொயர்னு வரும் நான் அதை ரெண்டு டைம் போட்டுக்கிறேன் ஓகேங்களா இப்போ ஜீரோக்கு ஜீரோ ஜீரோக்கு ஸீரோ கேன்சல் ஆகிடும் பாருங்க இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ இந்த ஜீரோக்கு இந்த சீரோ கேன்சல் ஆயிரும் மீதி என்ன இருக்கு எட்டு இன்ட்டு நூற்றி இருபத்தி ஒன்று பெருக்குங்க எட்டு பதினாறு ஒன்பது அப்போது தொகை என்ன கிடைச்சிருக்கே சரி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுன்னு கிடச்சிருக்குங்களா நமக்கு என்ன வேணும் கூட்டு வட்டி தான் வேணும் அப்போ தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இருந்து எட்நூறு கழிச்சோம் என்ன கிடைக்கும் கிடைக்கும் இது ரூபாய் அப்படின்னா அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிறதுல கூட்டு வட்டி எவ்வளவு கிடைச்சிருக்கு ஓகேங்களா அடுத்து நம்ம காலாண்டுக்கு கண்டுபிடிச்சி ரெண்டையும் மைனஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா சோ காலாண்டுக்கு இது என்ன ஆகும் அதே மாதிரி முழு தொகை எட்நூறு இன்டூ ஒன்னு பிளஸ் இந்த இடத்துல அஞ்சு சதவீதத்தை எழுதிக்கணும் பவரில் பார்த்தோன்னா நாலு ஏன்னா வருஷத்துக்கு நாலு டைம் ஓகேங்களா ஸோ எட்நூறு இன்ட்டு ஒன்று ப்ளஸ் இந்த அஞ்சு சதவீதத்தை நூற்றுக்கு அஞ்சுன்னு எழுதலாம் பவர் நாலு அடித்தா இது இருபது அப்போது எட்நூறு இன்ட்டு இது என்ன ஆகும் இருபது இன்ட்டு ஒன்று இருபது ப்ளஸ் ஒன்று இருபத்தி ஒன்று அப்போ இருபத்தொன்று பை இருபதுன்னு பவர் நாலு வரும் ஓகேங்களா ஸோ நாலு டைம் நான் பெருக்கிக்கிறேன் புரியுதுங்களா பவர் நாலுங்கிறத நான் நாலு டைம் தனித்தனியாக போட்டுக்கிறேன் ஏன் அடிச்சு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஓகே இந்த சீரோக்கு இந்த சீரோவுக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஓகேங்களா ஸோ ரெண்டு ரெண்டு நாலு எட்டு அடித்தா ரெண்டு ஓகேங்களா இதை அடித்தா இது பத்துன்னு கிடைக்கும் ஓகேங்களா மீதி என்ன இருக்கு இருபத்தொன்னு இன்ட்டு இருபத்தொன்னு இன்ட்டு இருபத்தொன்று இன்ட்டு இருபத்தொன்னு பை இரநூறு ஓகேங்களா மீதி எல்லாம் இருந்துச்சு இப்போ இதை பெருக்குங்க இருபத்தொன்னு இன்ட்டு இருபத்தொன்னு நானூற்றி நாற்பத்தி ஒன்று இன்டூ நானூற்றி நாற்பத்தி ஒன்று பை இரநூறுன்னு கிடைக்கும் ஓகேங்களா இப்போ நானூற்றி நாற்பத்தொன்னு இன்ட்டு நானூற்றி நாற்பத்தொன்னு பெருக்கலாமா பாருங்க என்ன வரும்னு ஒன்று நாலு 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 பதினாறு மீதி ஒன்று பதினாறு பதினேழு அப்போ நாலு ஆறு ஏழு ஒன்று கூட்டணும் அப்படின்னா ஒன்று எட்டு பதினாலு மீதி ஒன்று பதினாலு மீதி ஒன்று ஒன்பது ஒன்று அப்போ என்ன கிடைச்சிருக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்று பை இரநூறுன்னு கிடைச்சிருக்கு ஓகேங்களா ஸோ இப்போ இதை அடித்து போட்டால் ஆன்சர் வரும் பாருங்க அடிக்கலாமா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்று இரநூறு அடிக்கணும் ஓகேங்களா ஸோ நூற்றி தொண்ணூற்றி நாலு வராது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு தான் வரும் ஓகேங்களா ஸோ எத்தனை டைம் வரும் ஒன்பது டைம் போட்டோம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூறுன்னு கிடைக்கும் மீதி என்ன இருக்கும் நூற்றி நாற்பத்தி நாலுன்னு இருக்கும் இந்த எட்டு கீழே வந்துடும் ஓகேங்களா மறுபடியும் எத்தனை டைம் போடலாம் ஏழு டைம் போட்டோம் அப்படின்னா ஆயிரத்தி நானூறுன்னு கிடைக்கும் நாற்பத்தெட்டு வரும் இந்த ஒன்று கீழே வந்துடும் ஓகேங்களா ஸோ ரெண்டு டைம் போட்டா நானூறு மீதி எண்பத்தி ஒன்று ஓகேங்களா புள்ளி வச்சோம் அப்படின்னா ஜீரோ சேர்த்திக்கலாம் நாலு டைம் போட்டோம் அப்படின்னா எட்நூறுன்னு கிடைக்கும் மீதி பத்து ஓகேங்களா மறுபடியும் ஜீரோ சேர்த்துனா இங்கே ஒரு ஜீரோ சேர்த்திக்கலாம் ஓகேங்களா இப்போ நூறுன்னு வருமா ஜீரோ சேர்த்துனா மறுபடியும் நம்ம இன்னொரு ஜீரோ சேர்த்திக்கலாம் அப்போ அஞ்சு டைம் போட்டோன்னா ஆயிரம்னு வரும் ஸோ எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு மீதி ஜீரோ வர வரைக்கும் போட்டாச்சு அப்போ முழுத்தொகை நமக்கு என்ன கிடைச்சிருக்கே தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு ஜீரோ அஞ்சுன்னு கிடைச்சிருக்கு ஓகேங்களா ஓகே நமக்கு என்ன வேணும் கூட்டு வட்டி தான் வேணும் அப்போ கூட்டு வட்டி ஈக்குவல் டு தொள்ளாயிரத்தி புள்ளி நாலு ஜீரோ அஞ்சு மைனஸ் எட்நூறு என்ன வரும் நூத்தி எழுபத்தி ரெண்டு புள்ளி நாலு ஜீரோ அஞ்சுன்னு கிடைக்கும் இது பார்த்தீங்க அப்படின்னா காலாண்டுக்கான கூட்டு வட்டி ஓகேங்களா காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டாங்கன்னா கூட்டு வட்டி இவ்வளவு கிடைக்கும் ஓகேங்களா சோ நமக்கு என்ன வேணும் ரெண்டுக்கான வித்தியாசம் தான் வேணும் ஓகேங்களா அப்ப வித்தியாசம் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சிடலாம் ஓகேங்களா சோ இது ரெண்டுக்கான வித்தியாசம்தான் போடணும் சோ பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சோன்னா என்ன வரும் நாலு புள்ளி நாலு ஜீரோ அஞ்சுன்னு கிடைக்கும் இதுதான் வித்தியாசம் ஓகேங்களா ஆப்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நாலு புள்ளி நாலு ஜீரோன்னு இருக்கு ஓகேங்களா அடுத்த உள்ள எண்களின் ஒன்றாம் இலக்கத்தில் ஜீரோ அல்லது ஐந்து உள்ள எண்களின் சதவீதம் என்ன கேட்டுக்காங்க ஒண்ணு முதல் ஐம்பது வரை இருக்க நம்பர்ஸ்ல கடைசி ஒன்றாம் இலக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் யூனிட் டிஜிட் ஓகேங்களா லாஸ்ட் டிஜிட் வந்து ஜீரோ அப்படி இல்லைன்னா அஞ்சுன்னு வந்துச்சு அப்படின்னா ஓகேங்களா அந்த வர்ற எண்களோட சதவீதத்தை கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் மொத்தம் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்போ ஒன்னுல இருந்து ஐம்பது வரை உள்ள அப்படின்னா ஒன்னும் இன்க்ளூடட் ஐம்பதும் இன்க்ளூடட் ஓகேங்களா இடையில்னு கேட்டால் மட்டும் இது ரெண்டையும் விட்டுறணும் ஓகேங்களா இங்கே சொல்லி இருக்கிறது ஒன்று முதல் ஐம்பது வரை உள்ள அப்படின்னா என்ன அர்த்தம் ஒன்னு இன்க்ளூடட் ஐம்பதும் இன்க்ளூடட் அப்போ ஒன்னு

நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பதையும் சேர்த்திக்கணும் ஏன்னா ஐம்பது வரை உள்ளன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா யூனிட் டிஜிட்னா என்னங்க இந்த கடைசி நம்பர் ஓகேங்களா ஸோ கடைசி நம்பர் வந்து ஜீரோ அப்படி இல்லை அப்படின்னா அஞ்சுன்னு வரணும் ஓகேங்களா ஸோ எல்லாமே வந்துருச்சா ஸோ இந்த நம்பரோட சதவீதம் தான் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஃபை யூனிட் டிஜிட்டலில் ஜீரோ அப்படி இல்லைன்னா அஞ்சுன்னு இருக்க நம்பர்ஸ் எத்தனை இருக்குது பத்து நம்பர் இருக்குது ஒன்று டு ஐம்பதுக்குள்ள ஓகேங்களா ஓகே இப்போ சதவீதம் போடணும் அப்படின்னா மொத்த நம்பரை கீழே எழுதிக்கோங்க எவ்வளவு ஐம்பது ஓகேங்களா அடுத்து எதுக்கு சதவீதம் போடணுமோ அதை மேலே எழுதணும் எதுக்கு சதவீதம் போடணும் ஜீரோ அப்படி இல்லைனா அஞ்சுன்னு யூனிட் டிஜிட் இருக்குது எத்தனை நம்பரோ அதை எழுதணும் ஸோ இந்த நம்பர் தான் ஓகேங்களா இன் டூ நூறு அவ்ளதா மொத்த வேல்யூ கீழே எதுக்கு சதவீதம் போடுறோமோ அது மேலே இன்ட்டு நூறு இதை போட்டோம் அப்படின்னா நமக்கு சதவீதம் கிடைச்சிடும் பாருங்க ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் அஞ்சால் அடிச்சு அப்படின்னா இது ரெண்டு டைம் ஜீரோ அப்போது இருபது சதவீதம் அவ்வளோதான் புரியுதுங்களா ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டி தான் ஓகேங்களா எக் ஒய் என்ற இரு தையல்காரர்கள் சேர்ந்து வாரத்தில் ரூபாய் ஐநூத்தி ஐம்பது சம்பளமாக பெறுகின்றனர் ஒய்யின் சம்பளத்தில் நூத்தி இருபது சதவீதத்தை எக்ஸ் சம்பளமாக பெறுகிறார் எனில் ஒய்யின் வார சம்பளம் ஓகேங்களா இன்ஃபர்மேஷன் எழுதணும் அப்படின்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும் பாக்கலாமா பாருங்க எக்ஸ் அண்ட் ஒய் என்ற இரு தயர்க்காரர்கள் சேர்ந்து வாரத்தில் ஐநூற்றம்பது ரூபா அப்போது எக்ஸோட வார சம்பளமும் ஒய்யோட வார சம்பளமும் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் எக்ஸ்கமா ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஓகேங்களா இவங்களோட வார சம்பளமும் இவங்களோட வார சம்பளமும் சேர்ந்து எவ்வளோ கிடைக்குது ஐநூற்றி ஐம்பது ரூபா கிடைக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது ஒய்யின் சம்பளத்தில் அப்போது இன் அப்படின்னா இன் கொடுத்துட்டாங்களா ஸோ மல்டிப்ளை நூத்தி இருபது சதவீதத்தை எக்ஸ் சம்பளமாக பிரதிகிறாள் அப்போ இந்த வேல்யூ ஈக்குவல் டு எக்ஸோட சம்பளம் வார சம்பளம் ஓகேங்களா ஸோ இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் நமக்கு ஒய் தான் வேணும் ஓகேங்களா அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒய் இன் டூ நூற்றி இருபது சதவீதத்தை நம்ம நூற்றுக்கு நூத்தி இருபதுன்னு எழுந்திக்கலாம் ஓகேங்களா இப்போ அடிச்சு போறதுன்னா அடிச்சு போட்டுக்கலாம் ஸீரோக்கு சீரோ கேன்சல் ஆயிரும் இதா ரெண்டாள் அடிச்சா இதை ரெண்டால் அடித்தா அஞ்சு இதை ரெண்டால் அடித்தா ஆறு அப்போ என்ன இருக்குது ஆறு ஒய் பை அஞ்சு ஈக்குவல் டு எக்ஸுன்னு இருக்கா ஓகே இந்த வேல்யூஸை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்க்ரூப் பண்ணலாம் பாருங்கள் எக்ஸுக்கு பதிலாக ஆறு ஒய் பை அஞ்சு அப்போ ஆறு ஒய் பை அஞ்சு ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஐநூற்றி ஐம்பது ஓகேங்களா இப்போ ஒரே பின்னமாக இதை எழுதணும் அப்படின்னா என்ன ஆகும் ஆறு ஒய் இதை பெருக்கணும் ப்ளஸ் அஞ்சு ஒய் ஹோல் டிவைடட் பை அஞ்சு ஈக்குவல் டு ஐநூற்றி ஐம்பது

ஜீரோன்னு கிடைக்கும் அப்போது ஒய் என்ன கிடைச்சிருக்கு ஐம்பது இன்ட்டு அஞ்சு அப்போ இரநூத்தி ஐம்பது நம்ம ஒய்யை என்னன்னு எடுத்திருக்கோம் ஒய்யோட வார சம்பளம்னு எடுத்திருக்கோம் ஓகேங்களா அப்போது எவ்வளவு இரநூத்தி ஐம்பது ரூபா ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பி ஓகேங்களா புரியுதுங்களா நம்ம அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அறுபத்தஞ்சு மற்றும் நூற்றி பதினேழின் நூத்தி அறுபத்தஞ்சு எம் மைனஸ் நூற்றி பதினேழு என்ற வடிவில் எழுதினால் எம்இன் மதிப்புக்கான என்ன சொல்லியிருக்காங்க அறுபத்தஞ்சு மற்றும் நூற்றி பதினேழு பதினேழு இருக்கு இல்லையா

காமனாக ரெண்டு நம்பரையுமே டிவைட் பண்ணலாம் பாருங்கள் பதிமூணால் பண்ணோம் அப்படின்னா எத்தனை டைம் வரும் அஞ்சு டைம் வரும் ஐமு பாஞ்சு மீதி ஒன்று அறுபத்தஞ்சு ஓகேங்களா ஸோ அஞ்சு டைம் வரும் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது டைம் வரும் ஸோ பதிமூணு இன்ட்டு ஒன்பது போட்டிங்க அப்படின்னா இருபத்தி ஏழு நூற்றி பதினேழு வந்துருச்சுங்களா ஸோ அஞ்சு ஒன்பதுன்னு வந்துடும் இதுக்கப்புறம் காமனான நம்பரால் நம்மளால் டிவைட் பண்ண முடியாது ஸோ அதோடு நிறுத்திக்கிட்டு இந்த சைடில் வருது பார்த்தீங்களா அது மட்டும்தான் வந்து ஹெச்சிஎஃப் ஓகேங்களா ஸோ ஹெசிஎஃப் கண்டுபிடிச்சாச்சு அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த வடிவில் அந்த ஹெச்சிஎஃப்ஐ எழுதுனா அப்படின்னா என்ன அர்த்தம் அறுபத்தஞ்சு எம் மைனஸ் நூற்றி பதினேழு ஈக்குவல் டு பதிமூணுன்னு அர்த்தம் ஓகேங்களா இது வந்து ஹெச்சிஎஃபுக்கு ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம் என்ன பண்ணிக்கலாம் நமக்கு எம் வேல்யூ வேணும் அப்போ அறுபத்தஞ்சு எம் அப்படி வச்சுக்கிட்டு இந்த நூற்றி பதினேழு ஈக்வேஷன் க்ராஸ் பண்ணால் என்ன ஆகும் ப்ளஸ்ஸில் வரும் அப்போ பதிமூணு ப்ளஸ் நூற்றி பதினேழு ஈக்குவல் டு கூட்டுங்க என்ன வரும் ஜீரோ ஒன்று மூணு ஒன்று நூற்றி முப்பதுன்னு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அறுபத்தஞ்சு நமக்கு எம் மட்டும் வேணும் இந்த அறுபத்தஞ்சு ஈக்வேஷன் க்ராஸ் பண்ணால் நாங்கள் வரும் அப்போ நூற்றி முப்பது டிவைடட் பை அறுபத்தி டைம் கிடைக்கும் அப்போது எம் ஈக்வல் டு ஆன்சர் ஓகேங்களா ஆப்ஷன் அப்படின்னா தான் புரியுதுங்களா

இந்த எக்ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்க நம்பர் அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் வேல்யூ இதை ரெண்டையுமே பெருக்குங்க வித் சைனோட ஓகேங்களா இங்கே ரெண்டு இங்கே மைனஸ் ஒன்று அப்போ மைனஸ் ரெண்டு ஓகேங்களா இந்த மைனஸ் ரெண்டு பெருக்கும் போது மைனஸ் ரெண்டாகவும் கூட்டும்போது போது இங்கே சென்டர் வர்றது இல்லையா அந்த சென்டரில் வர நம்பராகவும் இருக்கணும் இந்த இடத்துல மைனஸ் ஒன்று எக்ஸு இருக்கிறதா அர்த்தம் ஓகேங்களா அப்போ பெருக்கும் போது மைனஸ் ரெண்டு கூட்டும் மைனஸ் ஒன்று அந்த மாதிரி வரணும் எப்படி போடலாம் ஓர் ரெண்டு ரெண்டுன்னு போடலாம் பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கலாம் ஏன்னா சென்டரில் மைனஸ் தானே இருக்குது இப்போ பெருக்குங்க ஒன்று இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு இதை கூட்டணும் அப்படின்னா என்ன வரும் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்றுன்னு வரும் ஓகேங்களா ஸோ அப்போ இந்த ரெண்டு வேல்யூஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம் எக்ஸை பெருக்கி எடுத்துக்கோங்க ஓகேங்களா அப்போ எப்படி எழுதலாம் இதை டூ எக்ஸ் மைனஸ் இந்த மைனஸ் எக்ஸை தான் நம்ம இந்த மாதிரி பிரித்து எழுதப் போகிறோம் பாருங்கள் பிளஸ் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல x அதுக்கப்புறம் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஓகேங்களா ஓகே இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸ்லேருந்து எக்ஸை மட்டும் காமனாக வெளியிடுங்க என்ன வரும் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இதில் ரெண்டுலேருந்து மைனஸ் ஒன்னை மட்டும் வெளியிடுங்க டூ எக்ஸ் 1 ஒன்று இந்த வேல்யூ இந்த வேல்யூ சேமா காமனாக வேல்யூ எடுத்துருங்க டூ எக்ஸ் இந்த இடத்துல எக்ஸ் இந்த இடத்துல மைனஸ் ஒன் ஓகேங்களா ஸோ டூ Minus –x எக்ஸ் மைனஸ் ஒன்னுக்கு வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் ஓகேங்களா ஸோ இதை கண்டுபிடிச்சாச்சா இது இருக்கட்டும் ஓகேங்களா அடுத்த அடுத்த இக்குவஷன் இருங்க என்ன கொடுத்துருக்காங்க ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எயிட் எக்ஸ் இப்போ இந்த நம்பரையும் கடைசி கான்சர் நம்பரையும் வித்து சைனோட பெருக்குங்க என்ன வரும் நாமும் பன்னெண்டு ஸோ பெருக்குனா பன்னெண்டுன்னு கிடைக்கணும் கூட்டுனா நாலுன்னு கிடைக்கணும் ஓகேங்களா எப்படி போடலாம் சரி கூட்டுனா எட்டுன்னு கிடைக்கணும் ஓகேங்களா அப்போ ஆறு ரெண்டு பன்னெண்டு போடலாமா ரெண்டாறு பன்னெண்டு ஓகேங்களா ஸோ ரெண்டாறு பன்னெண்டு இப்போ பெருக்குங்க ரெண்டாறு பன்னெண்டுன்னு வந்துடும் கூட்டினீங்க அப்படின்னா ரெண்டு ஆறு எட்டுன்னு வந்துடும் ஸோ வந்துருச்சா ஓகே இப்போ இது கூட எக்ஸை பெருக்கிக்கோங்க அவ்வளவுதான் ஸோ இந்த எட்டு எக்ஸுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி எழுத போறோம் ஓகேங்களா பாருங்க 4x2 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஆறு எக்ஸ் ப்ளஸ் மூணு ஸோ ரெண்டாக பிரிச்சிருதீட்டு ஓகேங்களா ஓகே இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸ்லேருந்து ரெண்டு எக்ஸ வெளியிடுங்க என்ன வரும் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு வரும் ஓகேங்களா இந்த ரெண்டு வேல்யூஸ்லேருந்து மூணை வெளியிடுங்க பிளஸ் மூணு வெளியடுத்திங்கன்னா ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு வரும் ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸுமே காமனாக இருக்கா வெளியே எடுத்துருங்க

டூ எக்ஸ் பிளஸ் ஒன் இங்க இருக்கு டூ எக்ஸ் பிளஸ் ஒன் இங்க இருக்கு ஓகேங்களா x மைனஸ் ஒன் இங்கே இல்லை டூ எக்ஸ் பிளஸ் த்ரீ இங்க இல்லை ஸோ அதெல்லாமே விட்டுருணும் எது மட்டும் வரும் டூ எக்ஸ் பிளஸ் மட்டும் வரும் எதுக்கு ஹெசிஎஃப்க்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏதான் ஆன்சர் இதுவே எல்சிஎம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா காமனாக இருக்கிறத ஒரு டைம் எழுதிட்டு மீதி இருக்க இந்த ரெண்டு வேல்யூஸையுமே தூக்கி எழுதணும் ஓகேங்களா உங்களுக்கு எது தெரிஞ்சுருக்கணும் அந்த ஈக்குவேஷனை எப்படி காரணிப்படுத்தி எழுதணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா புரியுதுங்களா நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் த்ரீ மற்றும் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸின் எல்சிஎம்காங்க எங்களா ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதோட எல்சிஎம் கேட்குறாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும் அந்த ஈக்குவேஷனை காரணிகளாக பிரிச்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம எழுதணும் பாருங்கள்

ஸோ இப்போ என்ன ஆகும் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் எக்ஸுன்னு ஆயிரும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பிரிக்கலாம் ஆனால் எப்படி இதை பிரிக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் ஈஸியாக நம்மளால் போட முடியும் பாருங்க இந்த மாதிரி இந்த எக்ஸ் ஸ்கொயரோட கோயிஃபிஷன் இருக்குது இல்லையா எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்க வேல்யூ கடைசியாக இருக்க கான்ஸ்டன்ட் வேல்யூ ஓகேங்களா இது ரெண்டையுமே பெருக்குங்க என்ன வரும் இந்த இடத்துல ஒன்று இருந்ததுன்னா நமக்கு பிரச்சனையாக இல்லை ஒன்று இருந்தாலும் இல்லைனாலும் இந்த ரெண்டையுமே நம்ம பிரிக்கணும் பாருங்க இந்த இடத்துல ரெண்டு இந்த இடத்துல மைனஸ் மூணு சிம்பிளோட எடுத்துக்கணும் ஓகேங்களா ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணணும் சிம்பிளோட எடுத்துக்கணும் இங்கே ப்ளஸ் ரெண்டு இங்கே மைனஸ் மூணு அப்போ என்ன கிடைக்கும் மைனஸ் ஆறுன்னு கிடைக்கும் ஓகேங்களா இதை தான் நம்ம பிரிக்கணும் ஓகேங்களா ஸோ இங்கே மைனஸ் அஞ்சுன்னு இருக்கு இல்லையா சென்டரில் வர எக்ஸோட எக்ஸுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ என்ன வேல்யூவோ பாருங்கள் ஓகேங்களா ஸோ பெருக்குனா மைனஸ் ஆறுன்னு வரணும் கூட்டுனா மைனஸ் அஞ்சுன்னு வரணும் இந்த மாதிரி எப்படி பிரிக்கலாம் பாருங்கள் ஓர் ஆர் ஆறு

ஒன்றுக்கு பதிலாக இதை ஒன் எக்ஸால் பெருக்குங்க ஒன்று எக்ஸு மைனஸ் ஆறு எக்ஸ் இதை தான் இந்த இடத்துல நான் ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கேன் புரியுதுங்களா ஒன்று வர இடத்துல ப்ளஸ்ஸு மைனஸ் ஆறு வர இடத்துல மைனஸ் ஆறு ஓகேங்களா புரியுதுங்களா தெளிவாக புரியுதுங்களா ஸோ இந்த இடத்த நம்ம இப்படி தான் பிரிக்கணும் ஓகேங்களா இப்போ பாருங்க இந்த ரெண்டுலையும் காமனாக எது இருக்கோ அதை வெளியே எடுத்துருங்க ஓகேங்களா எக்ஸ் காமனாக இருக்குது வெளியெடுத்திங்க அப்படின்னா டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்குது ஓகேங்களா இந்த இடத்துல மைனஸ் மூணை வெளியெடுத்துருங்க வெளியெடுத்திங்கன்னா என்ன வரும் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ இதுவும் இதுவும் சேமாக இருக்கிறதால அதை அப்படியே கமனாக வெளியே எடுத்துருங்க டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன் டூ மீதி என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் மூணு மட்டும் இருக்குது இந்த இடத்துல எக்ஸ் இந்த இடத்துல மைனஸ் மூணு மட்டும் இருக்குது அப்படியே ஜாயின் பண்ணி எழுதிக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வேல்யூ வே டூ எக்ஸ்பயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் த்ரீ எப்படி எழுதிருக்கும்

இதை பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேஷனில் இருக்குது ஸோ அதோட ஃபார்முலா என்ன ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி அப்போது எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இன்டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ இந்த மாதிரி மாற்றி எழுதிக்கலாம் ஸோ என்ன கிடச்சிருக்கு நாலு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் முப்பத்தாறுக்கு நாலு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீன்னு கிடச்சிருக்கு ஓகேங்களா ஸோ இது ஒன்று இது ஒன்று அந்த ஈக்குவேஷனை இந்த மாதிரி நம்ம மாற்றியாச்சு ஓகேங்களா இப்போ என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க ஓகேங்களா ஸோ எல்சிஎம் கேட்குறாங்க எல்சிஎம் அப்படின்னா காமனாக இருக்க நம்பரை காமனாக இருக்கு இல்லையா ரெண்டுலேயும் அதெல்லாமே ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் காமனா இல்லாததையும் எடுத்து எழுதிக்கோங்க ஓகேங்களா ஸோ என்ன கண்டுபிடிக்கணும் எல்சிஎம் ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க டூ எக்ஸ் பிளஸ் ஒன்னுன்னு இருக்கு இங்க இருக்கா இல்லை அப்போ எடுத்து எழுதிக்கலாம் ஓகேங்களா இருந்தாலும் இல்லைனாலும் எடுத்து எழுதிக்கலாம் காமனாக இருந்ததுன்னா நம்ம ஒரு டைம் எழுதுனா போதும் இல்லை அப்படின்னா அப்படியே தூக்கி எழுதிக்கோங்க ஓகேங்களா இங்கே எக்ஸ் மைனஸ் த்ரீ இருக்கு இங்கேயும் எக்ஸ் மைனஸ் த்ரீனு இருக்கா நம்ம ஒரு டைம் எழுதினா போதும் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஓகேங்களா அதுக்கப்புறம் மீதி என்ன இருக்குது இந்த ரெண்டு முடிஞ்சுதா இங்கே பார்த்தீங்கன்னா நாலுன்னு இருக்குது ஸோ நாளாக முன்னாடி எழுதிக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இருக்குது புரியுதுங்களா ஸோ காமனாக ரெண்டுலேயுமே இருந்தது அப்படின்னா அதை ஒரு டைம் எழுதிக்கோங்க காமனாக இல்லாததை அடுத்தடுத்து எழுதிக்கோங்க ஓகேங்களா என்ன கிடச்சிருக்கு ஃபோர் இன்ட்டு டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஓகேங்களா இப்போ இந்த ஆப்ஷன் வந்து எதில் இருக்குது சிங்கிறதுல தான் இருக்குது ஓகேங்களா இந்த இடத்துல ப்ளஸ் த்ரீ மைனஸ் த்ரீ மாறி இருந்தாலும் அதுதான் ஆன்சர் ஓகேங்களா இப்போ வந்து ஒன்று இன்ட்டு ரெண்டுன்னு போட்டாலும் ரெண்டு இன்ட்டு ஒன்றுன்னு போட்டாலும் ரெண்டுமே ஆன்சர் சேமாக தான் வரும் அதுதான் இந்த இடத்துல வருது ஓகேங்களா ஸோ நமக்கு எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் த்ரீனு வந்துருக்கு ஆப்ஷனில் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீனு வந்துருக்கு ஸோ ரெண்டுமே வேல்யூ சேஞ்ச் ஆகாது ஓகேங்களா புரியுதுங்களா அப்போது ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஃபர்ஸ்ட்டு ஈக்குவஷனாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா முதல்ல அதை இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் ஹெச்சிஎஃப்ஓ எல்சிஎம்ஓ கண்டுபிடிங்க ஓகேங்களா

ஆறு எட்டு ஒன்பது ஸோ மூணாலை போட்டோம் அப்படின்னா ரெண்டு எட்டு மூணுன்னு கிடைக்கும் ரெண்டாலை போட்டோம் அப்படின்னா ஒன்று நாலு மூணுன்னு கிடைக்கும் இதுக்கப்புறம் ரெண்டு நம்பரை காமனாக டிவைட் பண்ண முடியாது ஸோ என்ன பண்ணிக்கலாம் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டு சைடில் வர்றது கீழே வர்றது இது எல்லாத்தையும் பெருக்கணும் அப்படின்னா எல்சிஎம் பாருங்கள் இப்போ பெருக்குங்க என்ன வரும் மூ ரெண்டு ஆறு ஆறு நாங்க இருபத்தி நாலு இருபத்தி நாலு இன்ட்டு மூணு எழுபத்தி ரெண்டு ஓகேங்களா ஸோ எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு இப்போ கொஸ்டின் படிங்க முன்னூறுக்கும் இடையே இந்த நம்பராலெல்லாம் வகுப்படுற நம்பர் எத்தனை ஓகேங்களா சோ இந்த ஒவ்வொரு நம்பரையும் எடுத்துட்டு போய் எத்தனை நம்பர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோமா இந்த எல்சிஎம் நம்பரால டிவைட் பண்ற நம்பரை கண்டுபிடிச்சுக்கலாம் ஓகேங்களா என்ன கண்டுபிடிக்கணும் இரநூறுக்கும் முன்னூறுக்கும் இடையில் ஓகேங்களா அப்ப என்ன பண்ணிக்கலாம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா இருக்கும் ஓகேங்களா ஸோ இலசியத்தை வச்சு டிவைட் பண்ணுங்க ஓகேங்களா எத்தனை டைம் டிவைட் பண்ணலாம் ரெண்டு டைம் போட்டால் நாலு பதினாலு மீதி ஆறு அஞ்சு ஸோ நமக்கு மீதி ஐம்பத்தி ஆறுன்னு கிடைச்சிச்சு ஓகேங்களா இப்போது எந்த நம்பர் இருந்தது அப்படின்னா அது அடுத்து எழுபத்ரெண்டர் டிவைட் ஆகும்னு பாருங்கள் ஓகேங்களா இது கூட எந்த நம்பரை கூட்டும்போது அது எழுவத்தி ரெண்டு டிவைட் ஆகும் அப்போது ஐம்பத்தாறு ப்ளஸ் பதினாறுன்னு போட்டீங்க அப்படின்னா எழுபத்தி ரெண்டுன்னு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ ஐம்பத்தாறு கூட பதினாற கூட்டும்போது அந்த நம்பர் எழுவத்தி ரெண்டாவில் டிவைட் ஆகுது ஸோ என்ன பண்ணிக்கலாம் அந்த இரநூறு கூட பதினாற கூட்டினீங்க அப்படின்னா இரநூத்தி பதினாறுங்கிறது எழுபத்ரெண்டாவில் முழுசாக டிவைட் ஆகும் ஏன் கூட்டுறோம் அப்படின்னா நமக்கு இரநூற விட அதிகமாக முந்நூறை விட கம்மியாக எழுவத்ரெண்டாவில் டிவைட் ஆகிற நம்பர் வேணும் ஓகேங்களா ஸோ இரநூறுங்கிறது எழுவத்தி ரெண்டாவில் டிவைட் ஆகும்போது ஐம்பத்தாறு மீதி கிடைக்குது ஓகேங்களா நமக்கு இரநூறுக்கு மே

ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் எழுபத்ரெண்டை கூட்டிக்கிட்டே போகணுன்னா எல்லா நம்பருமே டிவைட் ஆகும் பாருங்கள் இதுக்கப்புறம் எழுவத்ரெண்டை கூட்டுங்க என்ன வரும் இரநூத்தி பதினாறு ப்ளஸ் எழுவத்தி ரெண்டு கூட்டினோம் அப்படின்னா எட்டு எட்டு ரெண்டு ஸோ இரநூத்தி பதினாறு இரநூத்தி எண்பத்தெட்டு மறுபடியும் இது கூட ஒரு எழுபத்ரெண்டை கூட்டுங்க என்ன வரும் பத்து மீதி ஒன்று பதினாறு மீதி ஒன்று

ஸோ ஃபஸ்ட்டு நம்பரை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வேலை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த மேசி மார்க்லேயே எல்சிஎம் கண்டுபிடிக்கிற வேலையை கூட்டிக்கிட்டே போனாலே போதும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஒரு குறிப்பிட்ட வேலையை மூன்று ஆண்கள் நான்கு பெண்கள் ஆறு சிறுவர்கள் சேர்ந்து ஏழு நாட்களில் முடிப்பர் ஒரு பெண் ஆண் செய்யும் வேலையை போல் இரு மடங்கு வேலையை செய்வார் ஒரு சிறுவன் ஆண் செய்யும் வேலையில் பாதி வேலை செய்வார் எனில் அதே வேலையை ஏழு நாட்களில் முடிக்க எத்தனை பெண்கள் தேவைப்படுவர் ஓகேங்களா பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு இன்ஃபர்மேஷன் ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி இருக்கு ஓகேங்களா சோ என்ன பண்ணுது கான்செப்ட் வைஸ் தான் போட்டாங்கன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து எழுதிருங்க அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க மூன்று ஆண்கள் நான்கு பெண்கள் ஆறு சிறுவர்கள் சேர்ந்து அப்படிங்கறதால நான் எல்லாத்தையுமே பிளஸ் போட்டேன் ஈக்குவல் டு எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்களா ஏழு நாட்கள்ல முடிப்பாங்களாம் இது வந்து அவங்க கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க ஒரு பெண் ஓகேங்களா ஒரு பெண் ஆண் செய்யும் வேலை போல் இரு மடங்கு அப்போ ரெண்டு மடங்கு ஆண் செய்கிற வேலை மாதிரி செய்வாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க ஒரு சிறுவன் ஆண் வேலையில் பாதி என்ன ஒன்று பை ரெண்டு இன்டூ ஆன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டாங்க எல்லாமே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் அடுத்து கொஸ்டின் பாருங்க என்ன கேட்டிருக்காங்க ஏழு நாட்களில் முடிக்க எத்தனை பெண்கள் தேவைப்படுவர் ஓகேங்களா ஸோ பெண்களை மட்டும்தான் கேட்டிருக்காங்க அப்போ என்ன பண்ணிக்கணும் இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா இது ரெண்டையுமே நம்ம பெண்களுக்கு வர்ற மாதிரி போட்டு ஓகேங்களா அதை கொண்டு போய் இங்கே சப்ஸ்கிரீப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஆண் பெண் சிறுவர்னு இருக்கா எல்லாத்தையுமே மாத்திட்டோம் ஈஸியா இருக்கும் நமக்கு போடுறதுக்கு ஓகேங்களா ஏன்னா இங்கேயும் ஏழு நாட்கள் தான் அவங்க கேட்டுருக்கறதும் ஏழு நாட்கள் தான் அப்ப நம்ம ஈஸியா போட்டுடலாம் ஓகேங்களா பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும் இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு ஆணுக்கு பதிலா பெண் வர்ற மாதிரி நம்ம மாத்திக்கணும் எப்படி மாத்தலாம்

ஆணையும் நம்ம பெண்ணாக மாற்றியாச்சு இந்த இடத்துல சிறுவர்களையும் நம்ம பெண்ணாக மாற்றியாச்சு ஸோ இந்த வேல்யூஸை கொண்டு போய் இந்த ஈக்வேஷனில் சப்ஸ்ட்ரூப் பண்ணணும் ஓகேங்களா ஸோ சப்ஸ்ட்ரூப் பண்ணலாமா பாருங்கள் ஆணுக்கு பதிலாக இந்த இடத்துல ஒன்று பை ரெண்டுன்னு பெண்கள் சப்ஸ்ட்ரூப் பண்ணுங்கள் அப்போ மூணு இன்டூ ஒன்று பை ரெண்டு பெண்கள் ப்ளஸ் நாலு பெண்கள் அப்படியே வரும் ஏன்னா அதுவே பெண்களில் தான் இருக்குது ப்ளஸ் ஆறு இன்டூ சிறுவருக்கு பதிலாக இதை கொண்டு போய் சப்ஸ்க்ரூப் பண்ணுங்கள் ஒன்று பை நாலு பெண்கள் ஈக்குவல் டு ஏழு ஓகேங்களா ஸோ இதை சால்வ் பண்ணலாமா பாருங்க மூணு பை ரெண்டு பெண்கள் பிளஸ் நாலு பெண்கள் பிளஸ் இதை அடிச்சு போட்டு மூணு ரெண்டு அப்போ மூணு பை ரெண்டு பெண்கள் ஈக்குவல் டு ஏழு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பின்னமும் இந்த பின்னத்திலையும் கீழே இருக்க வேல்யூ சேமாக இருக்கா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படியே கூட்டிக்கலாம் மூணுமே பெண்கள் அப்படியே தான் கூட்ட போகிறோம் ஓகேங்களா பின்னத்தை கேன்சல் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணுறேன் பாருங்கள் என்ன ஆகும் மூணு ப்ளஸ் மூணு டிவைடட் பை ரெண்டு ரெண்டு டிவைடட் பைக்கும் நம்ம ஒரே டிவைடட் பை போட்டு எழுதிக்கலாம் ஏன்னா கீழே வர்ற வேல்யூ ரெண்டுமே சேம் தான் அப்போ பெண்கள் ப்ளஸ் நாலு பெண்கள் ஈக்குவல் டு ஏழு ஓகேங்களா ஸோ இது என்ன ஆகும் ஆறு பை ரெண்டு பெண்கள் ப்ளஸ் நாலு பெண்கள் ஈக்குவல் டு ஏழு அடிச்சு அப்படின்னா என்னென்னு கிடைக்கும் மூணுன்னு கிடைக்கும் ஸோ மூணு பெண்கள் ப்ளஸ் நாலு பெண்கள் என்ன வரும் ஏழு பெண்கள் அப்போ ஏழு பெண்கள் ஈக்குவல் டு ஏழு நாட்கள் இந்த இடத்துல நாட்கள் தானே சொல்லியிருக்காங்க ஸோ ஏழு நாட்கள் அவங்க கேட்ட கொஸ்டினும் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு நாட்களில் முடிக்க எத்தனை பெண்கள் தேவைப்படுவர் அப்போ எத்தனை பெண்கள் தேவைப்படுறாங்க ஏழு பெண்கள் தேவைப்படுறாங்க ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏ தான் ஆன்சர் ஓகேங்களா ஏ என்பவர் ஒரு வேளையை பதினைந்து நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை இருபது நாட்களிலும் செய்து முடிக்க இயலும் இருவரும் சேர்ந்து அதே வேலையை நாலு நாட்கள் செய்தபின் மீதம் இருக்கும் வேலையின் அளவு என்ன ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா ஏ தனியாக கொடுத்துருக்காங்க பி தனியாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இருக்க இன்ஃபர்மேஷன் அப்புறமே படிச்சுக்கலாம் ஸோ என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அது ரெண்டு வேல்யூஸ்க்கும் எல்சிஎம் எடுத்து ஏவோட ஒரு நாள் வேலையோட பங்கும் பியோட ஒரு நாள் வேலையோட பங்கும் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சால் ஒரு நாள் வேலையோட பங்கும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஸ்டினில் இருக்க இன்ஃபர்மேஷன் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி சம் போடுவோம் ஓகேங்களா இந்த மாதிரி தான் போடுவோம் அதை விட இன்னுமே ஈஸியா இந்த கொஸ்டினுக்கு எப்படி போடலாம் அப்படிங்கறத பாக்கலாம் ஓகேங்களா சோ ஷார்ட் கட்டுன்னு கூட வச்சுக்கலாம் எப்படி போடலாம் இப்ப ஏன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள்ல ஒண்ணு பை பதினஞ்சு வேலையை செஞ்சிருப்பாரு கரெக்டா ஏன்னா பதினஞ்சு நாள் அப்படிங்கும் போது அதோட தலை அடுத்து பி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளில் ஒன்று பை இருபது வேலையை பண்ணியிருப்பார் ஓகேங்களா ஸோ அவங்க கொடுத்துருக்கறதோட தலைகீழி அடுத்து எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாலு நாட்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து வேலை செய்கிறாங்க அப்போது இது வந்து ஒரு நாளுக்கானது ஓகேங்களா நாலு நாள் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு நாளைக்கான வேலை இன் டூ நாலு பெருக்குன்னா நாலு நாளைக்கானது கிடச்சிரும் அதே மாதிரி ஒரு நாளைக்கான வேலை இன் டூ நாலுன்னு போட்டோன்னா நாலு கணது கிடச்சிரும் ஓகேங்களா ஸோ இது என்ன வரும் நாலு பை பதினஞ்சுன்னு வரும் இது அடித்தா அஞ்சுன்னு கிடைக்குமா அப்போ ஒன்று பை அஞ்சுன்னு வரும் ஸோ இந்த வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா ஏக்கான நாலு நாள் வேலையோட அளவு இது வந்து பிக்கான நாலு நாள் வேலையோட அளவு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படிங்கிறதால a+b யோட no? so, 4 நாள் வேலையோட அளவு கண்டுபிடிக்கணும் சோ என்ன பண்ணிக்கலாம் இந்த 4/15 1/5 நம்ம கூட்டிக்கலாம் ஓகேங்களா சோ ரெண்டு பின்னத்தை பெருக்கணுமா ச ரெண்டு பின்னத்தை கூட்டணுமா என்ன பண்ணுவோம் இந்த கீழ இருக்க வேல்யூஸ் ஒரே மாதிரி வர மாதிரி lcm எடுத்து கண்டுபிடிப்பமா lcm எடுத்து கண்டுபிடிச்சோம் அப்படினா நமக்கு பதினஞ்சுன்னு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ செக் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ கீழே பதினஞ்சுன்னு வர மாதிரி மேலையும் கீழே ஏதோ ஒரு நம்பரை வச்சு பெருக்கணும் இங்கே பதினஞ்சு ஆல்ரெடி இருக்குது அதை அப்படியே போட்டுக்கலாம் மேலே நாலுன்னு வந்துடும் இந்த இடத்துல அஞ்சுங்கிறது பதினஞ்சாக மாறணும் என்ன பண்ணணும் மூணால் பெருக்கணும் அப்போ மேலையும் நம்ம மூணு ஆளை பெருக்கணும் அப்போ நாலு பை பதினஞ்சு ப்ளஸ் இது என்ன ஆகும் மூணு பை பதினஞ்சு கீழே ரெண்டுமே சேம் ஆயிடுச்சா அப்போ மேல இருக்கிறது நம்ம என்ன பண்ணிக்கலாம் கூட்டிக்கலாம் அப்போ ஏழு பை பதினஞ்சு ஸோ இது எதை மென்ஷன் பண்ணுது ஏ பிளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்ச நாலு நாள் வேலையோட அளவு அவங்க என்ன கேட்குறாங்க மீதி இருக்க வேலையோட அளவு என்னன்னு கேட்குறாங்க நார்மலாக ஒரு முழு வேலை இருக்கு அப்படின்னா நம்ம அதை எப்படி நச்சுக்குவோம் ஒன்றுன்னு வச்சுக்குவோம் ஓகேங்களா ஆல்ரெடி ஏழு பை பதினஞ்சு வேலை முடிஞ்சிருச்சு மீதி இருக்க வேலை எப்படி கண்டுபிடிப்போம் இந்த ஒன்றுல இருந்தால் அந்த வேல்யூஸை நம்ம கழிப்போம் ஓகேங்களா அப்போ என்னாகும் பதினஞ்சு மைனஸ் ஏழு பை பதினஞ்சு ஈக்குவல் டு எட்டு பை பதினஞ்சு அப்போது எட்டு பை பதினஞ்சு வேலை எட்டு பை பதினஞ்சுங்கிற அளவு வேலை வந்து இன்னுமே மீதி இருக்குது ஓகேங்களா ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டி தான் ஆன்சர் ஓகேங்களா ஏழு பை பதினஞ்சும் கொடுத்துருப்பாங்க ஆனா அது வந்து அவங்க செஞ்சு முடிச்ச வேலை ஓகேங்களா அவங்க கேக்குறது மீதி இருக்க வேலை சோ எட்டு பை பதினஞ்சு தான் மீதி இருக்க வேலை ஓகேங்களா வந்து இந்த இந்த மாதிரி போட்டாலும் சரி அப்படி இல்லாம நம்ம வந்து அந்த ரெண்டு எல்சிஎம் எடுப்போம் இல்லையா பதினஞ்சுக்கும் இருபதுக்கும் எல்சிஎம் எடுத்து வர்ற வேல்யூவை மொத்த பங்கா வச்சு ஏவோட ஒரு நாள் வேலையோட பங்கும் பியோட ஒரு நாள் வேலையோட பங்கும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா ஒரு நாள் வேலையோட பங்கு கண்டுபிடிச்சிருங்க அதுக்கப்புறம் நாலு நாள் வேலையோட பங்கு அந்த ஒரு நாள் வேலையோட பங்கு நாலால பெருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலு நாள் செஞ்சு ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்ச வேலையோட பங்கு கிடைச்சிரும் அதை மொத்த பங்குலேருந்து கழிச்சு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி போட்டாலும் சரி இந்த மாதிரி போட்டாலும் சரி உங்களுக்கு ஆன்சர் சேமாக தான் வரும் ஓகேங்களா ஸோ கொஸ்டின் வந்து மீதி இருக்க வேலையோட அளவு கேட்குறாங்களா இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்ச வேலையோட அளவு கேட்குறாங்களான்னு மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா நம்ம கண்டுபிடிச்சது ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்ச வேலையோட அளவு தான் ஆனால் அந்த முழு வேலையை நம்ம ஒன்றுன்னு வச்சு அந்த ஒன்றுலேருந்து மைனஸ் பண்ணி போட்டால் தான் மீதி இருக்க வேலையோட அளவு தெரியும் ஓகேங்களா புரியுதுங்களா நம்ம அடுத்த என்பவர் மட்டும் ஒரு வேலையை முடிப்பார் அந்த வேலையை அவர் ஒரு உதவியாளரை வைத்துக்கொண்டு கொண்டு ஐந்து நாளில் உதவியாளருக்கு அவர் கொடுக்க வேண்டிய பங்கு எவ்வளவு ஓகேங்களா சோ என்ன சொல்றாங்க ஏங்கிறவர் வந்து எட்நூறு ரூபாய்க்கு ஒரு வேலையை எட்டு நாளில் முடிப்பார் ஓகேங்களா அவர் வந்து ஒரு உதவியாளரை வச்சுக்கிட்டாரு நம்ம அவங்கள வந்து பி அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா பிங்கிற ஒரு உதவியாளரை வச்சு செய்யறாரு அஞ்சு நாள்லயே முடிச்சிட்டாரு ஓகேங்களா அப்படின்னா அந்த பிக்கு இருக்கு பி இருக்காங்களே அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் என்னன்னு கேக்குறாங்க ஓகேங்களா நார்மலாக இந்த கொஸ்டின் வந்து நம்ம பார்த்தோன்னே போட்டுடலாம் ஓகேங்களா ஸோ எட்நூறு ரூபாய்க்கு ஒரு வேலை இன்னொரு ஹெல்ப்பரை வச்சு பண்றாரு ஓகேங்களா கண்டிப்பா வந்து அந்த எட்நூறு ரூபாயை முழுசா அவருக்கே கொடுத்துட்டாருன்னா இவருக்கு எந்த அமௌண்ட்டுமே இருக்காது கரெக்டா ஓகே இன்னொன்னு அந்த எட்நூறு ரூபாயில் மேக்சிமம் அமௌண்ட் இவரு தான் வச்சுக்குவாரு ஓகேங்களா அதாவது ஒன்று பாதி பாதியா இருக்கலாம் ஒன்னு ரெண்டு பேருமே சமமா பிரிச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா இவரை விட அவருக்கு கம்மியாக தான் தருவார் ஓகேங்களா அப்போ ஆறுநூறும் வராது ஐநூறும் வராது ஆறுநூறுவா கொடுத்துட்டாருனா இரநூறுவா இவருக்கு வருமா ஐநூறுவா கொடுத்துட்டான்னா முந்நூறுவா தான் இவருக்கு வேலை செய்யுமா அப்படியெல்லாம் கிடையாது அப்படி பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் வந்து நமக்கு பி தான் ஆன்சரா வந்துடும் ஓகேங்களா ஸோ அவர் வந்து ஐநூறு வச்சுக்கிட்டாரு உதவியாளருக்கு முந்நூறுவா கொடுத்தாரு ஓகேங்களா ஸோ எப்பயுமே வந்து ஒரு ஹெல்ப்பரை வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு அதிகமா எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தருவோம் இல்லையா ஸோ அது பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் டி தான் ஆன்சர் ஓகேங்களா இது வந்து ஒரு கெஸ்ட்ல சொல்லாமே தவிர ஆன்சர் வந்து அதுதான் அப்படின்னு நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியாது ஓகேங்களா ஸோ அதுக்காக எப்படி போட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மட்டும் பாருங்க இப்போ வந்து ஏ மட்டும் தனியா எத்தனை நாள்ல முடிப்பாரா எட்டு நாள்ல முடிப்பாரா அப்போ ஒரு நாளைக்கான வேலை என்ன இதோட தலைகீழி ஒன்று பை எட்டு அடுத்து பி பாத் பிங்கிறவர் என்ன உதவியாளர் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறது தான் கொடுத்துருக்காங்க அப்ப ஏ ப்ளஸ் பி அஞ்சு நாள்ல முடிப்பாராம் அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாள்ல எவ்வளவு முடிப்பாங்க ஒன்று பை அஞ்சு முடிப்பாங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பி மட்டும் தனியா எவ்வளவு நாள்ல செய்வாருன்னு தெரியணும் அப்போது ஏ பிளஸ் பி மைனஸ் ஏ இதிலேருந்து இதை கலிச்சிருங்க, ஒரு நாள் மட்டும் அப்போ ஒன்று பை அஞ்சு மைனஸ் ஒன்று பை எட்டு என்ன பண்ணணும் கீழே இருக்க LCM எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் ஸோ ரெண்டுமே வந்து காமனான நம்பரால் டிவைட் ஆகுது அப்போ அப்படியே பெருக்குவோமா எல்சிஎம் வந்து அஞ்சுக்கும் எட்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நாற்பதுன்னு கிடைக்கும் ஸோ கீழே நாற்பது வர்ற மாதிரி நம்பரை வச்சு பெருக்கணும் எட்டால் பெருக்கலாமா 8 நாற்பது மேலே ஒன்று இன்ட்டு எட்டு மைனஸ் அஞ்சாவில் பிறக்கனா எட்டு அஞ்சு நாற்பது மேலே ஒன்று இன்ட்டு அஞ்சு அஞ்சு அப்போ எட்டு மைனஸ் அஞ்சு டிவைடட் பை நாற்பது ஈக்குவல் டு மூணு பை நாற்பதுன்னு கிடைக்கும் இது வந்து பி மட்டும் செய்கிற ஏஏ கேன்சல் ஆயிரும் பி மட்டும் செய்கிற ஒரு நாள் வேலையோட பங்கு ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம பிக்கான அமௌண்ட்டு தெரியணும் எப்படி போடலாம் ஏ ப்ளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்ச வேலையோட ஒரு நாள் வேலையோட பங்கு ஓகேங்களா ஒரு நாள் வேலையோட பங்கு பி மட்டும் பண்ணலாமா பாருங்க பி மட்டும் ஒரு நாள் எவ்வளோ செய்வார் மூணு பை நாற்பது டிவைடட் பை ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாள் எவ்வளோ செய்வாங்க ஒன்று பை அஞ்சு இன்ட்டு தொகை பாத்தீங்க அப்படின்னா எட்நூறு

மூணு இன்ட்டு நூறு முந்நூறு அப்போ அந்த பிங்கிற உதவியாளருக்கு எவ்வளோ தருவார் முந்நூறுவா தருவார் ஓகேங்களா நம்ம வந்து அப்படியே போட்டப்படியே அந்த முந்நூறு தான் ஆன்சர் வந்துச்சு இல்லையா ஸோ இந்த மாதிரி தான் போடணும் ஓகேங்களா கான்செப்ட் வைஸ் நீங்கள் இந்த மாதிரி தான் போடணும் ஓகேங்களா ஸோ பி மட்டும் தனியாக செய்கிற ஒரு நாள் வேலையோட பங்கு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிற ஒரு நாள் வேலையோட பங்கு டிவைடட் கீழே போட்டு இன்ட்டு தொகை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும் ஓகேங்களா பாருங்க என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தாறு கிடைக்கும் ஓகேங்களா என்ன சொல்லிருக்காங்க இது பாத்தீங்க அப்படின்னா முதல் எண்களின் கணங்களின் கூடுதல் ஓகேங்களா ஸோ எந்த நம்பர் வரைக்கும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தாறு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது தெரியணும் அப்படின்னா நமக்கு இதுக்கான ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும் ஃபார்முலா என்ன முதல் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் அதாவது க்யூப் ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு க்யூப் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் என் க்யூபுக்கு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா என் இன்டூ என்ட் பை டூ ஸ்கொயர் ஓகேங்களா இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா அவங்க என்ன கேட்குறாங்க என்னன்னு தான் கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ இந்த வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க ஓகேங்களா நமக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் என் தான் கண்டுபிடிக்கணும் ஸோ பாருங்க அப்போ என் இன்டூ என் பிளஸ் ஒன் டிவைடட் பை டூ தோல் ஸ்கொயர் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் என் வேல்யூ கண்டுபிடிக்கணும் இங்கே ஸ்கொயரில் இருக்கு இந்த இங்கே இந்த மாதிரி இருக்கா நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம் பாருங்க என் இன்டூ என் பிளஸ் ஒன் பை டூ த ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ஓகேங்களா ஓகே இப்போ இது என்ன ஆகும் ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும் அப்போ என் இன் டு என் பிளஸ் ஒன் டிவைடட் பை டூ ஈக்வல் டூ ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஸ்கொயர் வேல்யூ என்னன்னு நமக்கு தெரிஞ்சுருக்கணும் ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் டானா வகுத்தல் போட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா நாலாவில் டிவைட் பண்ணுங்க முன்னாங்கு பன்னெண்டு ரெண்டு எட்டு நன்னாங்கு பதினாறு மறுபடியும் நாளால் போடலாமா போட்டோம் அப்படின்னா எட்டு நாங்கு முப்பத்ரெண்டு ஒரு நாள் நாலு இப்போ ஒன்பதால் போட்டோம்னா ஒன்பதுன்னு கிடைக்கும் ஓகேங்களா அப்போ ரெண்டு டைம் வருது இல்லையா அதை ஒரு டைம் எழுதணும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ கிடைக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னா நாலு இன்டூ நாலு இன்டூ ஒன்பது ஒன்பது பெருக்கணும் அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி கிடைக்கும் ஓகேங்களா இது வந்து ஸ்கொயர் நம்பர் ஏனா ஒரு நம்பரை ரெண்டு ரெண்டு டைம் பெருக்கியிருக்கோம் நம்ம என்ன பண்ணணும் ஒரு டைம் நாளையும் ஒரு டைம் ஒன்பதையும் போட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்கொயர் ரூட்டுக்கான இந்த வேல்யூ தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ இது என்ன வரும் முப்பத்தாறுன்னு கிடைக்கும் அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் முப்பத்தாறு ஸ்கொயர் தான் வந்து இந்த வேல்யூ கிடைக்கும் ஓகேங்களா ஸோ ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும் இப்போ என்ன இருக்கும் n இன்டூ என் ப்ளஸ் ஒன் divided பை டூன்னு இருக்கும் இந்த divided பை டூ ஈக்வேஷன் க்ராஸ் பண்ணால் என்ன ஆகும் மல்டிப்ளையில வரும் அப்போ 36 இன்டூ ரெண்டு ஓகேங்களா இப்போ இந்த n உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள் என் ஸ்கொயர் ப்ளஸ் என் இந்த வேல்யூ என்ன வரும் முப்பத்தாறு இன்ட்டு ரெண்டு எழுவத்ரெண்டுன்னு கிடைக்குமா அந்த எழுவத்ரெண்டை ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும் மைனஸில் கிடைக்கும் ஈக்குவல் டு ஜீரோ ஓகேங்களா ஸோ இப்போ மைனஸ் எழுவத்ரெண்டுன்னு கிடைச்சிருக்கா இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு இருபடி சமன்பாடு கிடைச்சிருக்கு ஓகேங்களா ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் காரணிப்படுத்தணும் ஸோ மைனஸ் எழுவத்ரெண்டு பெருக்கும் போது வரணும் கூட்டும்போது ப்ளஸ் ஒன்றுன்னு வரணும் ஓகேங்களா என்னுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ ஒன்றுன்னு வரணும் அப்போ என்ன போடலாம் எட்டு ஒம்பது எழுவத்தி போடலாமா சின்ன நம்பருக்கு என்ன பண்ணிக்கலாம் மைனஸ் போட்டுக்கலாம் அப்போது மைனஸ் எட்டு இன்ட்டு ஒன்பது மைனஸ் எழுபத்தி ரெண்டு கூட்டணும் அப்படின்னா நமக்கு ஒன்றுன்னு கிடைக்கும் அப்போது என் மைனஸ் எட்டு என் பிளஸ் ஒன்பது ஈக்குவல் டு இதை எழுதலாம் ஓகேங்களா இப்போ ரெண்டு நம்பரை போது ஜீரோ கிடைக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் ஏதோ ஒன்று ஜீரோவாக இருக்கணும் அப்போ ஒன்று மைனஸ் எட்டு இருக்கலாம் அப்படி என் ஒன்பது இருக்கலாம் ஓகேங்களா இப்போ என் மைனஸ் எட்டு ஜீரோன்னு எடுத்தோம் அப்படின்னா என் வேல்யூ என்ன கிடைக்கும் இந்த எட்டு ஈக்வேஷன் கிராஸ் பண்ணால் ப்ளஸ் எட்டுன்னு ஆயிரும் ஸோ இது ஒரு வேல்யூ கிடைக்கும் அதுக்கப்புறம் என் ப்ளஸ் ஒன்பது நம்ம ஜீரோன்னு எடுத்தோம் அப்படின்னா என் ஈக்வல் டு ஒன்பது ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது மைனஸ் ஒன்பதுன்னு ஆயிரும் ஓகேங்களா ஸோ என் வேல்யூ கம்பல்சரியாக மைனஸில் வராது ஏன் அப்படின்னா இந்த இடத்துல முதல் எண் இயல் எண்கள் அப்படிங்கிற மாதிரி தானே வருது இயல் எண்கள் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ப்ளஸ் ஒன்னுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது நெகட்டிவும் வராது ஜீரோவும் வராது ஓகேங்களா அப்போ இந்த வேல்யூ வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போ என்னோடய வேல்யூ என்னவாக தான் இருக்கணும் கண்டிப்பாக அது எட்டாக தான் இருக்கணும் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் சி தான் ஓகேங்களா இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம் புரியுதுங்களா நம்ம பார்க்கலாம் ஒரு வரிசையின் அடுத்தடுத்த பாருக்குரிசையின்றுப்புகளின் பெருக்கலன் இருபத்தி ஏழு மற்றும் அவைகளின் இரண்டிரண்டு உறுப்புகளின் கூடுதல் ஐம்பத்தேழு பை ரெண்டு எனில் முதல் உறுப்பை காங்க ஓகேங்களா ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க பெருக்கு தொடர் வரிசையின் அடுத்தடுத்த மூன்று உறுப்புகள்னு சொல்லியிருக்காங்க ஸோ காமனா அடுத்தடுத்த மூன்று உறுப்புகள்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம அதை எப்படி எடுக்கலாம் ஏபை ஆர் ஏ ஏ இந்த மாதிரி அடுத்தடுத்த உறுப்புகள் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஸ்டினில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு பாருங்கள் ஓகேங்களா ஸோ மூன்று உறுப்புகளின் பெருக்கற் பலன் அப்போது இந்த மூணையும் அப்படியே பெருக்கிறாங்க ஓகேங்களா பெருக்கனா என்ன வருதான் இருபத்தி ஏழுன்னு வருதான் ஓகேங்களா ஸோ ஆறும் ஆறும் கேன்சல் ஆயிரும் மீது என்ன இருக்கும் ஏ க்யூப் ஈக்குவல் டு இருபத்தி ஏழுன்னு வரும் ஸோ இருபத்தி ஏழு நம்ம எப்படி எழுதலாம் மூணு கியூபுன்னு எழுதலாம் ஸோ க்யூபும் கியூபும் கேன்சல் ஆகி ஏ ஈ ஈ மூணுன்னு கிடைக்கும் ஓகேங்களா அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன இரண்டு இரண்டு உறுப்புகளின்னு கூடுதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டு ரெண்டாக மல்டிப்ளை பண்ணி கூப்பி கூட்டியிருக்காங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ இதுக்கு இங்கிலீஷில் கரெக்டான வேர்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா த சம் ஆஃப் ப ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ எப்படி அர்த்தம் அப்படின்னா ரெண்டு நம்பரை பெருக்கி மறுபடியும் கூட்டியிருப்பாங்க அடுத்த இந்த ரெண்டு நம்பர் ஏ இன் டு ஏஆர் பிளஸ் அடுத்து ஒன்று மூணு ஓகேங்களா ஸோ ரெண்டு ரெண்டு நம்பராக பெருக்கி கூட்டி வர ஆன்சர் எதுக்கு ஈக்குவலாக இருக்காமா ஐம்பத்தேழு பை ரெண்டுக்கு ஈக்குவலாக இருக்கா ஓகேங்களா ஸோ இதில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம ஆறு கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்க இந்த இடத்துல என்ன ஆகும் ஏ ஸ்கொயர் பை ஆறுனு கிடைக்கும் இந்த இடம் ஏ ஸ்கொயர் இன் டு கிடைக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஏஏஆர் ஸோ ஆர் ஆர் கேன்சல் ஆயிரும் ஏ ஸ்கொயர் மட்டும் இருக்கும் ஈக்குவல் டு ஐம்பத்தேழு பை ரெண்டு ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல காமனாக ஏ ஸ்கொயர் இருக்கா வெளியே எடுத்துருங்க என்ன வரும் ஒன்று பை ஆறு ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு ஐம்பத்தேழு பை ரெண்டுன்னு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ ஏ ஸ்கொயர் இன் டூ இது என்ன ஆகும் ஏ ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம வேல்யூ சப்ஸ்ட்ரூப் பண்ணிக்கலாம் மூணுன்னு ஓகேங்களா ஸோ மூணு ஸ்கொயர் இன் டூ இதை எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா ஒன்று ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் டிவைடட் பை ஆர் ஈக்குவல் டு ஐம்பத்தேழு பை ரெண்டுன்னு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மூணு ஸ்கொயரை ஈக்வைஷன் கிராஸ் பண்ணுங்கள் என்னாகும் ஒன்று ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஈக்குவல் டு ஐம்பத்தேழு

பிளஸ் ஆர் ஈக்குவல் ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பண்ணிக்கணும் வந்து நம்ம ஸோ இந்த இடத்துல ஆர் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கிறதையும் இதையும் பெருக்குங்க என்ன வரும் முப்பத்தாறுன்னு வரும் ஸோ பெருக்குனா முப்பத்தாறும் கூட்டுனா மைனஸ் பதிமூணும் வரணும் ஓகேங்களா ஸோ எதாவது பெருக்கலாம் ஒன்போதுனா முப்பத்தாறு வச்சுக்கலாமா ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல மைனஸ் போட்டுக்கோங்க ஸோ மைனஸ் ஒன்பது மைனஸ் நாலு ஈக்குவல் டு முப்பத்தி ஆறு பெருக்குனா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரம் கூட்டினா மைனஸ் பதிமூணுன்னு கிடைச்சிடும் அப்போ ஆறு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஒன்பது ஆர் மைனஸ் நாலு ஆர் ப்ளஸ் ஆறு ஈக்குவல் டு ஜீரோ இந்த பதிமூணு ஆரை நம்ம ரெண்டாக பிரித்து எழுதிட்டோம் ஓகேங்களா ஸோ இது கூட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஆறு அவ்வளோதான் அதை அப்படியே எழுத்து எழுதிக்கோங்க இந்த இடத்துல மூணு ஆறு மட்டும் வெளியேடுங்க காமனா என்ன வரும் ரெண்டு ஆர் மைனஸ் மூணுன்னு கிடைக்கும் இந்த இடத்துல இருந்து நான் ரெண்டை மட்டும் கவனாக வெளியிடுங்க மீதி என்ன வரும் ரெண்டு 3 மூணு ஈக்குவல் 0 ஸீரோன்னு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இதுலருந்து ரெண்டு ஆர் மைனஸ் மூணு காமனாக எடுத்துருங்க என்ன வரும் 3r ஆர் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஸீரோன்னு கிடைக்கும் ஸோ ரெண்டு வேல்யூஸை பெருக்கும் போது ஜீரோ கிடைக்குதுன்னா ஏதோ ஒன்று ஜீரோ தான் அப்போது ஒன்று ரெண்டு ஆர் மைனஸ் மூணு ஜீரோவாக இருக்கலாம் இல்லை மூணு ஆர் மைனஸ் ரெண்டு ஜீரோவாக இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுலேருந்து நமக்கு ஆர் வேணும் அப்போ டூ ஆர் ஈக்குவல் இந்த மைனஸ் மூணு ஈக்வேஷன் கிராஸ் பண்ணால் ப்ளஸ்

ஆறு தான் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு ஏ வந்து மூணுன்னு ஆறு வந்து மூணு பை ரெண்டுன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்படி வச்சதுன்னா என்ன ஃபஸ்ட்டு உறுப்பு வருதுன்னு பாருங்கள் மூணு பை மூணு பை ரெண்டு மூணு மூணு கேன்சல் ஆயிரும் இந்த ரெண்டு தலைகிலாக போயிடும் அப்போ ரெண்டுன்னு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த பின்னமாக இருக்கும் அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று டிவைடட் பை ஒன்று பை ரெண்டுன்னு இருக்கும் ஸோ டிவைடட் பைக்கு கீழே பின்ன இருந்ததுன்னா அது தலைகீழாக போட்டு பெருக்கிக்கலாம் அப்போ ரெண்டு மட்டும் வரும் ஓகேங்களா அடுத்து ஏ வந்து மூணாகவும் ஆர் வந்து ரெண்டு பை மூணாகவும் வச்சுக்கோங்க இப்போ என்ன வரும் மூணு பை ரெண்டு பை மூணு ஸோ டிவைடட் பைக்கு கீழே பின்னாக இருந்தால் அதை தலைகீழாக போட்டு பெருக்கிக்கலாம் ஸோ மூணு இன்ட்டு மூணு ஒன்பது பை ரெண்டுன்னு கிடைக்கும் ஒன்று ரெண்டாக இருக்கலாம் இல்லைனா ஒன்பது பை ரெண்டாக இருக்கலாம் ஆப்ஷன்ல எது கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்துக்கலாம் பாருங்க ஒன்பது பை ரெண்டு கிடையாது அப்போது மூ ரெண்டு தான் சார் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல ஒன்பது பை ரெண்டே கிடையாது அப்போ ஃபர்ஸ்ட் உறுப்பு என்ன ரெண்டு தான் ஓகேங்களா ஸோ ரெண்டில் எது இருக்கோ அதை டிக்கெட் வச்சுக்கலாம் ஓகேங்களா புரியுதுங்களா பார்க்கலாம் தனது நான்கு நண்பர்களுக்கு கடிதம் எழுதுகிறார் மேலும் தனது நண்பர்களை அவர்கள் ஒவ்வொருவரும் நான்கு வெவ்வேறு நண்பர்களுக்கு கடிதம் எழுதுமாறும் மற்றும் இந்த செயல்முறையை தொடருமாறும் கூறுகிறார் ஒரு கடிதத்துக்கான செலவு ரூ ரெண்டு எனில் எட்டு நிலைகள் வரை கடிதம் அனுப்ப ஆகும் மொத்த செலவை காண்க ஸோ என்ன சொல்லியிருக்காங்க குமார் அப்படிங்கிறவரு அவரோட நாலு ஃப்ரெண்ட்ஸுக்கு லெட்டர் எழுதுறாரு ஓகேங்களா லெட்டர் எழுதி அனுப்புகிறாரு ஒவ்வொரு லெட்டருக்கும் பார்த்தீங்கன்னா அனுப்புறதுக்கான அமௌண்ட் வந்து ரெண்டு ரூபா ஓகேங்களா ஸோ இந்த அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அந்த ஒவ்வொருத்தரையும் நாலு பேருக்கு அனுப்புகிறாரு இல்லையா அந்த ஒவ்வொருத்தருமே நாலு வெவ்வேறு ஆளுங்களுக்கு லெட்ரு அனுப்பணும் இதே மாதிரி ப்ரொசீஜர் தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா இது மாதிரி தொடர்ந்துகிட்டே இருந்தது அப்படின்னா எட்டு நிலைகள் வரைக்கும் மொத்தமாக அவங்க செ செலுத்தின செலவு அந்த போஸ்ட் இல்லையா அதுக்கு ஆகிற செலவு மொத்தம் எவ்வளோன்னு கேட்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ குமார் அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் இருக்காரு நாலு பேருக்கு லெட்ரு அனுப்புகிறாரு ஓகேங்களா ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு வச்சுக்கோம் ஓகேங்களா ஸோ என்ன சொல்கிறாரு மறுபடியும் நான் இந்த ஒவ்வொருத்தரும் நாலு நாலு பேருக்கு அனுப்ப சொல்றார் ஓகேங்களா அதுக்கப்புறம் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நாலு நாலு பேருக்கு அப்படியே மாறிக்கிட்டே போகணும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி போச்சுன்னா எட்டு நிலைகள் வரை ஃபஸ்ட் நிலை பார்த்தீங்கன்னா குமார் அனுப்புகிற நாலு பேர் அடுத்த நிலை பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாலு பேர் அனுப்புறது மொத்தம் எத்தனை பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு 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 எவ்வளவு பதினாறு அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா நாலு குமார் வந்து நாலு பேர் அனுப்புகிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு பேரும் நாலு நாலு பேருக்கு அனுப்புகிறாங்க அதுக்கப்புறம் நாலு பேரும் நாலு நாலு பேர் அனுப்புகிறாங்க இல்லையா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நாலு நாலு பேருக்கு அனுப்புகிறாங்க ஓகேங்களா இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் எது வரைக்கும் போகுது எட்டாவது நிலை வரைக்கும் ஓகேங்களா இப்போ இதை எப்படி எழுதலாம் நாலு நாலு ஸ்கொயர் நாலு க்யூ நாலு பவர் ஃபோர் அப்படி எக்ஸட்ரா எழுதலாம் இல்லையா ஓகே இப்போ முதல் நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு பவர் ஒன்று ரெண்டாவது நிலையில் நாலு பவர் ரெண்டு மூணாவது நிலையில் நாலு பவர் மூணு அப்போ நிலைக்கும் இந்த பவரில் வர்ற வேலை இந்த பவரில் வர்ற வேல்யூ இருக்கு இல்லையா அதுக்கும் சேமாக இருக்குது ஓகேங்களா அதாவது முதல் நிலைனா ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது நிலைனா பவர் டூ அந்த மாதிரி போச்சுன்னா எட்டாவது நிலை என்னவா இருக்கும் பவர் எட்டுன்னு இருக்கும் ஓகேங்களா ஓகே அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு கடிதத்துக்குமே ரெண்டு ரூபா அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ ரெண்டு இன்ட்டு நாலு ரெண்டு இன்ட்டு நாலு ஸ்கொயர் ரெண்டு இன்ட்டு நாலு க்யூப் ரெண்டு இன்டூ நாலு பவர் ஃபோர் அப்படியே போச்சுன்னா கடைசி என்ன ரெண்டு இன்டூ நாலு பவர் எட்டு எட்டாவது நிலை ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு லெட்டருக்கும் ரெண்டு ரூபான்னா என்ன அர்த்தம் அப்போ நாலு இன்ட்டு ரெண்டுன்னு போட்டோம்னா மொத்தம் அந்த நாலு லெட்டருக்கான அமௌண்ட் கிடச்சிரும் அதே மாதிரி நாலு பவர் எட்டு இன்ட்டு ரெண்டுன்னு போட்டோம்னா அதுக்கு ஆகிற செலவு எவ்வளோ அமௌண்ட் செலவாகுதுன்னு தெரிஞ்சிடும் ஆனால் என்ன கேட்குறாங்க மொத்த செலவு கேட்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இது எல்லாத்தையுமே கூட்டணும் அப்படின்னா மொத்த செலவு எவ்வளோன்னு தெரிஞ்சிடும் ஓகேங்களா இப்ப இது கூட்டு தொடர்ல வருதா பெருக்கு தொடர்ல வருதான்னு பாருங்க ஓகேங்களா மல்டிப்ளைல இருக்கிறதால நான் பெருக்கு ஃபர்ஸ்ட் செக் பண்றேன் நீங்களா அதுக்கப்புறம் வரல அப்படின்னா அது கூட்டு தொடரான்னு செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பெருக்கு தொடரான்னு எப்படி செக் பண்ணுவோம் செகண்ட் உறுப்பு டிவைடட் பை ஃபர்ஸ்ட் உறுப்பு அப்ப ரெண்டு இன்டூ நாலு ஸ்கொயர் டிவைட் பை ரெண்டு இன்டூ நாலு வேல்யூ என்ன கிடைக்கும் ரெண்டு அடைஞ்சிரும் இங்க ஒரு நாலு போயிரும் மீதி நாலு மட்டும் கிடைக்கும் இப்போ மூணாவது உறுப்பு டிவைடட் பை ரெண்டாவது உருப்பு போடும்போது நாலு கிடச்சிருச்சு அப்படின்னா இது வந்து பெருக்கு தொடர் பாருங்கள் ரெண்டு இன்ட்டு நாலு நாலுக்கு டிவைடட் பை ரெண்டு இன்ட்டு நாலு ஸ்கொயர் ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆயிரும் இங்கே கேன்சல் ஆச்சுன்னா ஒரு நாள் மட்டும் இருக்கும் ஓகேங்களா அப்போ நாலுன்னு கேட்கும் ஸோ ரெண்டுமே ஈக்குவலா அதாவது டி டூ டிவைடட் பை டி ஒன்னும் டி த்ரீ டிவைடட் பை டி டூவும் ஈக்குவல் அப்படின்னா அது வந்து கம்பல்சரியாக ஜிபியாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஸ் அதாவது பெருக்கு தொடராக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ பெருக்கு தொடரில் என் உறுப்புகள் வரை கூடுதல் ஃபார்முலா என்ன அப்படின்னா எஸ்என் ஈக்வல் டு ஏ இன் டூ ஆர் பவர்ன் மைனஸ் ஒன் டிவைடட் பை ஆர் மைனஸ் ஒன் ஏன் ஆர் மைனஸ் ஒன் போட்டிருக்கேன்னா இந்த இடத்துல ஆறுங்கிறது ஒன்றை விட பெருசாக இருக்குது ஸோ இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ என் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க எட்டுன்னு சொல்லி ஓகேங்களா ஏ என்ன ஃபஸ்ட்டு தான் ஏ அப்போ ஏ வந்து ரெண்டு இன்ட்டு நாலு ஆர் தான் கண்டுபிடிச்சோம் நாலு இது எல்லாமே பண்ணலாமா பாருங்கள் எஸ் எட்டு ஈக்வல் டு ரெண்டு இன்ட்டு நாலு நாலு பவர் எட்டு மைனஸ் ஒன்று டிவைடட் பை நாலு மைனஸ் ஒன்று ஓகேங்களா ரெண்டு இன்ட்டு நாலு எட்டுன்னு ஆயிரும் நாலு பவர் எட்டு வேல்யூஸ் என்ன வருதுன்னு பார்ப்போம் ஓகேங்களா அப்போ என்ன அர்த்தம் நாலு

ஆறு ஆறு முப்பத்தாறு மீதி மூணு ஆரஞ்சு முப்பது முப்பத்தி மூணு மீதி மூணு ஆறு ரெண்டு பன்னெண்டு பதினஞ்சு இப்போ அஞ்சாவில் போய் ஆரஞ்சு முப்பது இருபத்தஞ்சி இருபத்தெட்டு மீதி ரெண்டு பத்து பன்னெண்டு இப்போ ரெண்டாவில் போய் பன்னெண்டு மீதி ஒன்று பத்து பதினொன்று மீதி ஒன்று நாலு நாலு ஒன்று அஞ்சு கூட்டணும் அப்படின்னா ஆறு மூணு பதினஞ்சு மீதி ஒன்று நாலு அஞ்சு ஸோ அறுபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறு டிவைடட் பை மூணுங்களா என்ன கிடைக்கும் எட்டு இன்ட்டு அறுபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு டிவைடட் பை மூணு அடிக்கலாமா மூணு அடிச்சேன்னா பாருங்க என்ன வரும் இன்டூ ரெண்டு மூணு மீதி ரெண்டு எட் 24 மீதி ஒன்று நாமு பன்னெண்டு மீதி ஒன்று ஐ 5 ஸோ இதை பெருக்குனா ஆன்சர் கிடச்சிடும் பெருக்கலாமா பாருங்க இருபத்தொன்னாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சு எட்டு இப்போ பெருக்கலாமா பாருங்கள் எட்டு அஞ்சு மீதி நாலு எட்மூ எட்நாங்க 36 மீதி மூணு எட்டு எட்டு அறுபத்தி மீதி ஆறு ஒரு பத்து பதினாலு மீதி ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு ஒன்று பதினேழு அப்போ ஒரு லட்சத்து எழுபத்தி நாலாயிரத்தி ஏழ்நூற்றி அறுபது இங்களப்பா ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஓகேங்களா அது போக மல்டி மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் சோம்பேறிப்பட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேக்ஸே போட முடியாது ஓகேங்களா ஸோ தியரி கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தரவாக படிச்சுக்கணும் கொஸ்டின் ஓகேங்களா ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு கொஸ்டினையும் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக படிச்சுட்டு எடுத்து எழுதிடுங்க அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறந்தான் செம்மே போட ஆரம்பிக்கணும் ஓகேங்களா

இன்னொரு உறுப்பை கேட்குறாங்க ஸோ என்ன பண்ணணும் அந்த ரெண்டு உறுப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா முதல் உறுப்பையும் பொது விகிதத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா எத்தனாவது உறுப்பு கேட்டாலும் நம்மளால ஈஸியாக போட முடியும் பாருங்க ஒன்பதாவது உறுப்பு அப்போ டி நைன் இக்குவல் டு முப்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அஞ்சு ஸோ டிஎன் ஃபார்முலா பெருக்கு தொடருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் ஓகேங்களா ஸோ அதில் சப்ரூவ் பண்ணலாமா பாருங்கள் ஏ இன்ட்டு ஆர் பவர் நைன் மைனஸ் ஒன் ஈக்வல் டு முப்பத்ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அஞ்சு ஏ இன்ட்டு ஆர் பவர் எட்டு ஈக்குவல் டு முப்பத்ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அஞ்சு அதே மாதிரி அதையும் எடுத்துக்கலாமா இதை ஈக்வேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க இப்போ டி சிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க

ஏ இன்ட்டு ஆர் பவர் எட்டு 5 பை ஏ இன்ட்டு ஆர் பவர் அஞ்சு ஈக்குவல் டு முப்பத்திரெண்டாயிரத்தி எட்நூற்றி அஞ்சு டிவைடட் பை ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ஓகேங்களா ஸோ ஏஏ கேன்சல் ஆயிரும் இதை வந்து என்ன பண்ணிக்கலாம் அடுக்குகளோட விதியை யூஸ் பண்ணி அதாவது ஏ பவர் என் டிவைட் பை ஏ பவர் எம் அப்படின்னா ஏ பவர் என் மைனஸ் எம் இந்த ஃபார்முலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ ஆர் பவர் எட்டு மைனஸ் அஞ்சு ஈக்குவல் டு இதை அடிக்கலாமா அடித்தா எத்தனை வரும் அஞ்சால் அடித்தா ரெண்டு அஞ்சு பத்து நாலஞ்சு இருபது மூவஞ்சு பாஞ்சு இதை அஞ்சால் அடித்தோம் அப்படின்னா ஆரஞ்சு முப்பது ஐயஞ்சு இருபத்தஞ்சு ஆரஞ்சு முப்பது ஓரஞ்சு அஞ்சு ஓகேங்களா ஓகே இப்போ இதை வந்து எதால் அடிக்கலாம் எண்பத்தி ஒன்று அடிக்கலாம் எண்பத்தி ஒன்று நாள் அடிச்சிங்க அப்படின்னா இது எத்தனை டைம் வரும் எண்பத்தி ஒன்று மூணு டைம் வரும் இதை எண்பத்தி ஒன்று நாள் அடித்தா டைம் கிடைக்கும் மறுபடியும் இதை அடித்தா இருபத்தி ஏழுன்னு கிடைக்கும் அப்போ ஆன்சர் என்ன இருபத்தி ஏழுன்னு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ எண்பத்தி ஒன்னாலும் உங்களுக்கு அடிக்க வரலை அப்படின்னா மூணு ஆளையோ ஒன்பதாலேயோ அடிச்சு போடுங்க ஓகேங்களா ஓகே இப்போ இது என்ன ஆகும் ஆறு க்யூப் ஈக்குவல் டு இது வந்து மூணு க்யூப்னு எழுதிக்கலாம் அப்போ மோ க்யூப் க்யூப் கேன்சல் ஆயிடும்

a இன் டுவல் ஆயிரத்தி பதினஞ்சு ஓகேங்களா ஓகே இப்போ ஏ மட்டும் வேணாம் இப்போ என்ன ஆகும் அந்த டிவைடட் பைல வந்துடும் ஓகேங்களா இப்போ இதை மூணால் அடிக்கலாமா எட்டு ஒன்று இதை மூணா அடிச்சா நாலு ஜீரோ அஞ்சுன்னு கிடைக்கும் ஓகேங்களா ஒன்பதால் அடிச்சிங்கன்னா இது ஒன்பது டேன்னு கிடைக்கும் இதை ஒன்பதால் அடிச்சிங்க அப்படின்னா ஓ நாவும் முப்பத்தி ஆறு ஐயம்போது நாற்பத்தஞ்சு மறுபடியும் அடித்தோம் அப்படின்னா அஞ்சுன்னு கிடைக்கும் அப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சுன்னு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ வேல்யூ மூணு ஏவோட வேல்யூ அஞ்சு இப்போ என்ன பண்ணணும் எத்தனாவது உறுப்பு கேட்குறாங்க பன்னெண்டாவது உறுப்பு அப்போ டி பன்னெண்டு ஈக்குவல் ஏ ஆர் பவர் பன்னெண்டு மைனஸ் ஒன்று ஓகேங்களா ஸோ ஏக்கு பதிலாக நம்ம அஞ்சும் பதிலாக என்ன பண்ணணும் போடணும் பாருங்கள் ஏ அஞ்சு ஆறு வந்து மூணு பவர் பதினொன்றுன்னு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல அப்படியே கொடுத்துருந்தா நம்ம ஆன்சர் போட்டுக்கலாம் ஆனால் பெருக்கி போட்டுருக்காங்களா நம்ம என்ன பண்ணணும் அதை பெருக்கி தான் ஆகணும் பாருங்கள் மூணு பதினோரு டைம் பெருக்கணும் ஓகேங்களா ஸோ ஒன்பது 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 மூணு ஓகேங்களா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினொன்று ஓகேங்களா இப்போ இது என்ன ஆகும் எண்பத்தொன்று எண்பத்தொன்று ஒம்போது மூணு இருபத்தி ஏழு ஸோ எண்பத்தொன்று இன்ட்டு எண்பத்தொன்று பார்த்திங்க அப்படின்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்று இன்ட்டு இருபத்தி ஏழுன்னு கிடைக்கும் இதை பெருக்கலாமா ஏழு நாற்பத்ரெண்டு மீதி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தொம்பது மீதி மூணு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி அஞ்சு ரெண்டு பன்னெண்டு மீதி ஒன்று பத்து மீதி ஒ பதினொன்று மீதி ஒன்று பன்னெண்டு பதிமூணு இப்போ ஏழு நாலு பதினொன்று மீதி ஒன்று ஏழு ஏழு ஒன்று ஸோ என்ன வேல்யூ கிடைக்கிது ஒரு லட்சத்தி எழுபத்தேழாயிரத்தி நூற்றி நாற்பத்தேழுன்னு கிடைக்குதா ஸோ அஞ்சு இன்டூ ஒரு லட்சத்தி எழுபத்தேழாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு ஸோ இதை அஞ்சு அஞ்சால பெருக்கணும் பெருக்கலாமா பாருங்கள் ஒரு லட்சத்து எழுபத்தேழாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு இன்டூ அஞ்சு ஐயா முப்பத்தஞ்சு மீதி மூணு இருபது இருபத்தி மூணு மீதி ரெண்டு அஞ்சு ஏழு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு மீதி மூணு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு மீதி மூணு அஞ்சு எட்டு அப்போது எட்டு எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு ஓகேங்களா எட்டு எண்பத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஓகேங்களா

பதிமூன்றாவது உறுப்பு அப்போ டி பதிமூணு வந்து மூணுன்னு கொடுத்துருக்காங்க பதிமூன்று உறுப்புகளின் கூடுதல் அப்போ எஸ் பதிமூணு ஈக்குவல் டு இரநூத்தி நாற்பது சாரி இரநூத்தி முப்பத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ கூட்டு தொடரில் டிஎன் ஃபார்முலா என்ன ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் டூ டி அதுக்கப்புறம் கூடுதல் எஸ்என்னோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n பை டூ இன்ட்டு டூ ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன் டி ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவில் இதை சப்ஸ்க்ரூப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பாருங்கள் அப்போ என்ன வரும் ஏ பிளஸ் பதிமூணு மைனஸ் ஒன்று டி ஈக்குவல் டு மூணு அப்போ ஏ பிளஸ் பன்னெண்டு டி ஈக்குவல் டு மூணு இதை ஈக்வஷன் ஒன்றுன்னு வச்சுக்கலாம் ஏன்னா ஏவும் டியும் நமக்கு தெரியாது அதை கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட்டு ஓகேங்களா அதுக்கப்புறம் இது சப்ஷ்ரூப் பண்ணலாமா பாருங்கள் 234 முப்பத்தி நாலு ஈக்குவல் value 13. வேல்யூ பதிமூணு அப்போ பதிமூணு பை ரெண்டு plus டூ ஏ ப்ளஸ் பதிமூணு மைனஸ் ஒன்று ஓகேங்களா இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா என்ன ஆகும் ஸோ இந்த வேல்யூவே ஹோலா ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணிக்கலாம் ஸோ டிவைடட் பைல பின்னை வரும் அதை தொலைகையில் போட்டு பெருக்கிக்கலாமா அப்போது ரெண்டு பை 13 into இரநூத்தி முப்பத்தி நாலு 2a plus டூ ஏ ப்ளஸ் ஸோ இந்த பதிமூணால் அடித்தோம் அப்படின்னா இந்த வேல்யூ பதினெட்டு டைம் கிடைக்கும் பாருங்கள் பதிமூணு இன்ட்டு பதினெட்டு எட் இருபத்தி நாலு மீதி ரெண்டு எட்டு பத்து மூணு ஒன்று அப்போ இரநூத்தி முப்பத்தி நாலுன்னு கிடைக்குதா ஸோ பதினெட்டு டைம் அடிச்சுக்கலாம் இப்போ என்ன ஆகும் முப்பத்தாறு ஈக்குவல் டு டூ ஏ ப்ளஸ் டுவெல் டின்னு கிடைக்கும் ஓகேங்களா ஓகே இப்போ ஹோலாக வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரெண்டால் டிவைட் பண்ணிக்கலாம் அப்போ என்ன வரும் ஏ ப்ளஸ் ஆறு டி ஈக்குவல் டு பதினெட்டுன்னு கிடைக்கும் இதை ஈக்குவேஷன் டூன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ ஈக்வேஷன் ஒன்று மைனஸ் ஈக்குவேஷன் ரெண்டு கழிச்சேன்னா என்ன வரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு தனியாக கழிச்சிக்கணும் ஈக்குவல் டு போட்டு ரைட் ஹேர் சைடு இருக்கிறதெல்லாம் கழிச்சிக்கணும் ஃபர்ஸ்ட் ஈக்வேஷன் என்ன ஏ ப்ளஸ் பன்னெண்டு டி மைனஸ் செகண்ட் ஈக்வேஷன் ஏ ப்ளஸ் சிக்ஸ் டி ஓகேங்களா ஸோ மைனஸால் பெருக்கும் போது ரெண்டுமே மைனஸ் ஆயிரும் ஈக்குவல் டு மூணு மைனஸ் பதினெட்டு ஓகேங்களா ஸோ இப்போ என்ன ஆகும் ப்ளஸ் ஏ மைனஸ் கேன்சல் ஆயிரும் இப்போ ஆறு டி ஈக்குவல் டு மைனஸ் பதினஞ்சு டி மட்டும் வேணும் அப்படின்னா அந்த 6 ஈக்குவேஷன் கிராஸ் ஆகுமா என்ன ஆகும் மைனஸ் பதினஞ்சு டிவைடட் பை ஆறு மூணால் அடித்தோம் அப்படின்னா மைனஸ் அஞ்சு பை ரெண்டு கிடைக்கும் ஓகேங்களா ஓகே இப்போ D வேல்யூ கிடைச்சிருச்சு D டீ கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்க்ரூப் பண்ணலாம் என்ன வரும் ஏ பிளஸ் பன்னெண்டு இன்ட்டு மைனஸ் அஞ்சு பை ரெண்டு ஈக்வல் டு மூணு ரெண்டால் அடித்தா இது 6, அப்போ ஏ பிளஸ் ஏ மைனஸ் ஆரஞ்சு முப்பது ஈக்குவல் டு மூணு அப்போ ஏ ஈக்வல் டு முப்பத்தி மூணு ஓகேங்களா ஸோ ஏவும் டியும் கண்டுபிடிச்சாச்சா இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம் முதல் இருபத்தோரு உறுப்புகளின் கூடுதல் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் இருபத்தோரு உறுப்புகளின் கூடுதல்னா என்ன எஸ் இருபத்தி கண்டுபிடிக்கணும் இந்த ஃபார்முலா வச்சு ஸோ என்னு ஏ இதெல்லாமே சப்ஸ்க்ரூப் பண்ணிக்கணும் பாருங்க என் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னு பை ரெண்டு ஏ பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு இப்போ தான் கண்டுபிடிச்சோம் ஓகேங்களா ப்ளஸ் என் மைனஸ் ஒன் அப்போ இருபத்தொன்று மைனஸ் ஒன்று டி பார்த்திங்கன்னா மைனஸ் அஞ்சு பை ரெண்டு எல்லாமே சப்ஸ்க்ரைப் பண்ணியாச்சா கண்டுபிடிக்கலாமா பாருங்கள் இருபத்தொன்று பை ரெண்டு அறுபத்தி ஆறு இது என்ன ஆகும் இருபதுன்னு வரும் ப்ளஸ் இருபது இன்ட்டு மைனஸ் அஞ்சு பை ரெண்டு இதை அடித்தா பத்துன்னு கிடைக்கும் அப்போ இருபத்தொன்று பை ரெண்டு அறுபத்தாறு மைனஸ் ஐம்பது இருபத்தொன்று பை ரெண்டு பதினாறு அறுபத்தாறுலேருந்து ஐம்பது பச்சனா பதினாறு அடிச்சேன்னா இது எட்டுன்னு கிடைக்கும் அப்போ பெருக்குன்னா என்ன வரும் பதினாறு எட்டு அப்போ நூற்றி அறுபத்தெட்டுன்னு கிடைக்கும் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சி தான் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ஈஸியான தான் ஆனால் உங்களுக்கு ஃபார்முலா எல்லாம் தெரிஞ்சுருந்தோன்னா ரொம்ப வேகமாக போட்டுடலாம் ஓகேங்களா

இதை வந்து விகிதத்தில் கொடுத்துட்டு ஒன் பை எக்ஸ் ஒன் பை ஒய் ஒன் பை இசட் கேட்டாலும் சரி அப்படி இல்லாமல் ஒன் பை எக்ஸ் ஒன் பை ஒய் ஒன் பை இசட் கொடுத்துட்டு எக்ஸ் ஒய் இசட் கேட்டாலும் சரி இது இல்லாமல் தலைகீழ் விகிதம்னு கேட்டாலும் சரி மூணுமே ஒரே மாடல் தான் ஓகேங்களா ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் என்ன தலைகீழ் விகிதம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை எப்படி போடலாம் அப்படின்னா பாருங்கள் கொடுத்துருக்கிறது என்ன ஒன்று பை எக்ஸ் ஒன்று பை ஒய் ஒன்று பை ஈசெட் ஈக்வல் டு ரெண்டு இஸ்டு மூணு அஞ்சு ஓகேங்களா நம்ம என்ன கேட்குறாங்க எக்ஸ் இஸ்டு ஒய் இஸ் இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா தலைகீழ் விகிதம் ஸோ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க வேல்யூஸ் விகிதத்தில் இருக்கு அந்த விகிதத்தில் இருக்க ஒவ்வொரு வேல்யூஸையுமே நம்ம தலைகீழா எழுதிக்கணும் தலைகீழாக எழுதுறதுன்னா என்ன ஒன்று பை அந்த வேல்யூ போட்டுக்கணும் ஓகேங்களா அப்போ ஒன்று பை ரெண்டு ஒன்று பை மூணு ஒன்று பை அஞ்சு இதுதான் ஆன்சராக வரும் ஆனால் எப்பயுமே பின்னத்தில் ஈஸ்ட் அந்த விகிதத்தை நம்ம எழுதக்கூடாதுக்குங்களா ஸோ என்ன பண்ணிக்கணும் பின்னத்தை முழு நம்பராக மாற்றணும் மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா அந்த கீழே வருது இல்லையா இந்த மூணு வேல்யூஸுக்குமே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் ஸோ எல்சிஎம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மூணு அஞ்சுக்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா மூணுமே வந்து வேறு வேறு நம்பர் காமனான நம்பரால் நம்மளால டிவைட் பண்ண முடியாது ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படியே பெருக்கிக்கலாம் பெருக்கணும் அப்படின்னா ரெண்டு மூணு ஆறு ஆறு அஞ்சு முப்பது அப்போ எல்சியம் வேல்யூ என்ன முப்பதுன்னு கிடைக்கும் ஸோ இந்த எல்சியம் வேல்யூவை ஒவ்வொரு பின்னத்துக்கூடையும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு முழு நம்பர் கிடச்சிரும் ஓகேங்களா பாருங்க ஒன்று பை ரெண்டு இன்ட்டு எல்சியம் வேல்யூ முப்பது ஈஸ்ட்டு ஒன்று பை மூணு இன்ட்டு எல்சியம் வேல்யூ முப்பது ஒன்னுபாய் அஞ்சு LCM value வேல்யூ முப்பது ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு போய் அந்த value வேல்யூவை பெருக்கணும் அடிச்சு போடலாமா பாருங்க பதினஞ்சு பத்து ஆறு அப்போ ஆன்சர் என்ன பதினஞ்சு இஸ்டு பத்து இஸ்டு ஆறுங்கிறதா பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ ஓகேங்களா அதாவது விகிதத்துல எக்ஸ் ஒய் இசட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டி தான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ தலைகள் விகிதம் அப்படின்னாலே நம்ம என்ன அந்த ஒவ்வொரு விகிதத்துல இந்த ஒவ்வொரு வேல்யூஸையுமே நம்ம தலைகீழாக எழுதிக்கணும் ஓகேங்களா ஸோ தலைகீழாக எழுதினா நமக்கு பின்னத்தில் கிடைக்கும் ஸோ பின்னத்தில் விகிதத்தை விடக்கூடாது அதனால என்ன பண்ணிக்கலாம் அதோட கீழே இருக்க வேல்யூஸுக்கு எல்சியம் கண்டுபிடிச்சி அதை கொண்டு போய் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் ஓகேங்களா புரியுதுங்களா இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம் பாருங்க ஏஇஸ்டு பி இஸ் டு சி ரெண்டு இஸ்டு மூணு நாலு எனில் ஏபை பி இஸ் டு பி பைசி இஸ் டு சி மதிப்புக்கானுங்க ஓகேங்களா ஸோ ஏபிசியோட வேல்யூ வந்து அவங்க விகிதத்தில் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏஇஸ்டு பிஇஸ்டு சி ரெண்டு மூணு நாலு அப்படின்னா உண்டான வேல்யூ ஃபஸ்ட்டு ஓகேங்களா அப்போ ஏ ஈக்குவல் டு ரெண்டு அடுத்து பி ஈக்குவல் டு மூணு அடுத்து சி பார்த்திங்க அப்படின்னா நாலு ஸோ ஏ வந்து ரெண்டு பி பார்த்தீங்கன்னா மூணு சி பார்த்தீங்கன்னா நாலு ஸோ இந்த வேல்யூஸ் அப்படியே கொண்டு போய் கொடுத்துருக்குற கொஸ்டின் இருக்கு இல்லையா அதில் சப்ஸ்க்ரூப் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் பாருங்கள் என்ன கேட்குறாங்க ஏ பை பி டு பி பை சி டு சி பை ஏ ஸோ சப்ஸ்க்ரூப் பண்ணலாமா ஏக்கு பதிலாக ரெண்டு பிக்கு பதிலாக மூணு பிக்கு பதிலா மூணு சிக்கு பதிலாக நாலு அப்போ சிக்கு பதிலா நாலு ஏக்கு பதிலாக ரெண்டு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே எப்படி இருக்கு நமக்கு பின்னத்துல இருக்கு ஸோ பின்னத்துல விகிதத்தை விடக்கூடாது என்ன பண்ணிக்கலாம் கீழே இருக்க வேல்யூஸ்க்கு எல்சிஎம் எடுத்து அந்த எல்சிஎம் வேல்யூவை வச்சு பெருக்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதை அடிச்சா என்னென்ன ஆகும் ரெண்டுன்னு ஆகும் ஸோ இந்த இடத்துல ரெண்டு பை ஒன்னு இருக்கிறதா அர்த்தம் ஓகேங்களா ஸோ எல்சிஎம் எது எதுக்கு எடுக்கணும் மூணு நாலு ஒன்றுக்கு எடுக்கணும் ஓகேங்களா பார்த்தீங்க அப்படின்னா மூணு நாலு பார்த்தீங்க அப்படின்னா வேற வேற நம்பர் காமனான நம்பரால டிவைட் ஆகாது அப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படியே பெருக்கிக்கலாம் ஸோ பன்னெண்டுன்னு கிடைக்கணும் ஸோ கீழே சரி இப்போ என்ன பண்ணணும் இந்த ஒவ்வொரு பின்னத்துக்குடியும் என்ன பண்ணிக்கணும் அந்த பன்னெண்டை பெருக்கிக்கணும் ஸோ ரெண்டு பை மூணு இன்ட்டு பன்னெண்டு மூணு பை நாலு இன்ட்டு பன்னெண்டு இது என்ன ஆகும் ரெண்டு பை பன்னெண்டு ரெண்டு இன்ட்டு ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல தனியாக இது எழுதியிருக்கேன் இது கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க ஓகேங்களா நாலு பை ரெண்டுங்கிறது அடித்து ரெண்டு பை ஒன்றுன்னு எழுதியிருக்கேன் ஸோ இப்போ அடித்து பட்டுக்கலாமா பாருங்க நாமும் பன்னெண்டு முன்னும் பன்னெண்டு ஸோ எ நான் ரெண்டு எட்டு மும்மு ஒம்பது பன்னெண்டு எட்டு ரெண்டு இருபத்தி நாலு அப்போ ஐந்து தான் ஆன்சர் ஓகேங்களா எட்டு இஸ்டு ஒன்பது ஈஸ்ட் இருபத்தி நாலு தான் ஆன்சர் ஆப்ஷன் டி ஓகேங்களா ஸோ என்ன பண்ணணும் அந்த மாதிரி பின்னமாக வந்துடுச்சு அப்படின்னா பின்னத்தில் விகிதத்தை விடாதீங்க ஸோ கீழே இருக்க வேல்யூஸுக்கு எல்சியம் எடுத்து அந்த எல்சியம் வேல்யூவை வச்சு ஒவ்வொரு பின்னத்தையும் பெருக்கினீங்க அப்படின்னா நமக்கு முழு நம்பர் கிடச்சிரும் ஓகேங்களா அதுதான் வந்து ஃபைனலான ஆன்சர் இந்த இடத்துல எட்டு இஸ்டு ஒன்பது ஹிஸ்டு நாலு சாரி இருபத்தி நாலு புரியுதுங்களா

மீதி எண்பது பர்சன்டேஜ் தண்ணீர் இருக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு லிட்டர் தண்ணீர் ஆட் பண்றாங்க ஸோ பதினஞ்சு லிட்டர் கூட ஒரு மூணு லிட்டர் சேர்த்துறாங்க என்ன தண்ணி மட்டும்தான் சேர்த்துறாங்க ஓகேங்களா அப்ப மொத்தம் எத்தனை பதினெட்டு லிட்டர் அப்ப பதினெட்டு லிட்டர் இருக்க கலவையில ஆல்கஹாலோட சதவீதம் என்னன்னு கேட்கறாங்க ஓகேங்களா ஸோ ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க கலவை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்தது பதினஞ்சு லிட்டர் இருந்தது ஓகேங்களா அதில் இருபது சதவீதம் பார்த்திங்க அப்படின்னா ஆல்கஹால் ஸோ பதினஞ்சு லிட்டரில் ஆல்கஹால் எவ்வளோ அளவுக்கு இருந்தது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா போதும் ஸோ என்ன அர்த்தம் பதினஞ்சு லிட்டரில் இருபது சதவீதம் அப்போ இருபது சதவீதத்தை இருபது பை நூறுன்னு எழுதிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ரெண்டு ஆள் அடித்தால் அஞ்சு அஞ்சால் அடித்தால் மூணு அப்போ மூணு லிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ககால் இருக்கு ஓகேங்களா புரியுதுங்களா ஸோ பதினஞ்சு லிட்டர் கலவையில வெறும் மூணு லிட்டர் தான் ஆல்ககால் இது வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சா அடுத்து என்ன சொல்றாங்க மூணு லிட்டர் தண்ணீர் கலக்கும் போது ஸோ புதிய கலவை ஆல்ரெடி ஒரு பதினஞ்சு லிட்டர் இருக்குது அது கூட மூணு லிட்டர் தண்ணியை கலக்கும்போது பதினெட்டு லிட்டராக மாறிடும் ஸோ புதிய கலவையோட மொத்த அளவு என்ன பதினெட்டு லிட்டர் ஆனால் ஆல்ககாலோட அளவு இல்லை ஏன்னா நம்ம கலக்கணது தண்ணி மட்டும்தான் அப்போ ஆல்ககாலோட அளவு மூணு லிட்டர் தான் ஓகேங்களா ஸோ பதினெட்டு லிட்டரில் மூணு லிட்டர் என்ன கேட்குறாங்க பர்சன்டேஜ் கேட்குறாங்க ரொம்ப ஈஸியாக போடலாம் பாருங்கள் ஆல்ககால்

ஓகேங்களா ஸோ பாருங்க ரெண்டாவது அடிச்சா இது ஒன்பது ரெண்டாள் அடிச்சா இது ஐம்பது இப்போ மூணால அடிச்சனா இது மூணு டைம் வரும் அப்போ ஐம்பது பை மூணுன்னு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ டிவைட் பண்ணிக்கலாமா மேலே இருக்க வேல்யூ கீழே இருக்க வேல்யூவை விட பெருசா இருக்கு அப்போ ஐம்பத மூணால டிவைட் பண்ணுங்க எத்தனை டைம் வரும் ஒரு மூணு மூணு மீதி ரெண்டு ஜீரோ

ஸ்கொயர் ரூட் ஆஃப் செவன் ப்ளஸ் ஒன் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் செவன் மைனஸ் ஒன் ஈக்வல் டு ஏ ப்ளஸ் பி ரூட் செவன் எனில் ஏக்கமாக பி யின் மதிப்புகளை காணுங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பெண்ணை கொடுத்துட்டு அது வந்து ஏ ப்ளஸ் பி ரூட் செவனுக்கு ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா ஏபியோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ நம்ம என்ன பண்ணணும் இந்த இது இருக்கு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்மேஷனுக்கு நம்ம மாற்றணும் ஓகேங்களா ஸோ மாற்றிட்டோம் அப்படின்னா ஏ வேல்யூ என்ன கிடைக்கிது அதாவது ஏ இருக்க இடத்துல என்ன வேல்யூ வருது பி இருக்க இடத்துல என்ன வேல்யூ வருதுன்னு தெரிஞ்சா போதும் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் செவன் மைனஸ் ஒன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் செவன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் செவன் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் செவன் மைனஸ் ஒன் இதை வந்து ரெண்டு டைப்பில் போடலாம் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா பகுதியை விகிதமாக்கி சுருக்குகிறதுக்கு இல்லையா அந்த மாதிரி யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இதுக்கு கண்டுபிடிச்சு ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சி ஓகேங்களா இன்னொன்று என்ன அப்படின்னா இதை வந்து நார்மல் பின்னமாக நீங்கள் வந்து நினச்சிக்கிட்டு ஓகேங்களா இதை ரெண்டையும் நார்மல் பின்னமாக நினச்சிட்டு என்ன பண்ணணும் பின்ன ரெண்டையும் கூட்டணும்னா என்ன பண்ணணும் அந்த கீழே இருக்க வேல்யூஸ்க்கு எல்சிஎம் எடுக்கணும் ஓகேங்களா ஸோ கீழே இருக்க வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் கிடைச்சதுலேயே அந்த வேல்யூ வர்ற மாதிரியே மாற்றி ரெண்டையும் கூட்டலாம் ஓகேங்களா ஸோ ரெண்டு டைப்பில் போடலாம் உங்களுக்கு வந்து எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் டைப்பில் போடுறேன் ஓகேங்களா ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா ரூட் செவன் பிளஸ் ஒன் இது வேற நம்பர் இது வேற நம்பர் அப்போ ரெண்டு நம்பருக்கு எல்சிஎம் வந்து காமனாக டிவைட் பண்ணுற நம்பர் இல்லை அப்படின்னா எல்சிஎம் வேல்யூ என்ன அந்த ரெண்டு நம்பரையும் பெருக்குவோம் இல்லையா இப்போ மூணு கமா ரெண்டுன்னு வேற வேறு நம்பர் இருந்தது அப்படின்னா ரெண்டுக்குமே காமனா நம்பர் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம் அது ரெண்டையும் அப்படியே பெருக்குவோம் அதே மாதிரி இதை ரெண்டையும் அப்படியே பெருக்குன்னா அதுதான் எல்சிஎம் ஓகேங்களா அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏழு ப்ளஸ் ஒன்று இதை வந்து என்ன பண்ணிக்கணும் இந்த ரெண்டையும் பெருக்கி வர ஆன்சராக வரணும் அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் செவன் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் செவன் மைனஸ் ஒன் தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் இப்போ இந்த இடத்துல இந்த வேல்யூ வரணும் ஓகேங்களா என்ன பண்ணணும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் செவன் மைனஸ் ஒன்று இது கூட பெருக்கணும் ஓகேங்களா கீழே பெருக்கணும் அப்படின்னா கம்பல்சரியாக என்ன பண்ணணும் அதை மேலேயும் பெருக்கணும் அப்போ தான் வேல்யூஸ் மாறாது அப்போ ரூட் செவன் மைனஸ் ஒன் இன்ட்டு ரூட் செவன் மைனஸ் ஒன் ஓகேங்களா புரியுதுங்களா அடுத்து பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் செவன் பிளஸ் ஒன் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணணும்னு பாருங்க இந்த எல்சிஎம் வேல்யூ வரணும் ஆல்ரெடி இந்த வேல்யூ இருக்கு ஸோ இதை பெருக்கனா மட்டும் போதும் ஓகேங்களா அப்போ ரூட் செவன் பிளஸ் ஒன் ஸோ கீழே பெருக்கணும் அப்படின்னா கம்பல்சரி என்ன பண்ணணும் மேலையும் பெருக்கணும் அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் செவன் பிளஸ் ஒன் ஓகேங்களா பண்ணியாச்சா இப்போ என்ன பண்ணணும் பாருங்க ரெண்டுமே வந்து கீழே ஒரே மாதிரி ஆயிடுச்சா ஸோ ஒரே டைம் எழுதிக்கோங்க அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் செவன் பிளஸ் ஒன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் செவன் மைனஸ் ஒன் ஓகேங்களா மேலே இருக்கிறது என்ன பண்ணணும் கூட்டிக்கணும் ஓகேங்களா சோ இங்க பாருங்க ரெண்டுமே ஒண்ணுதான் ஓகேங்களா ரெண்டுமே ஒன்னு தான் ரெண்டையும் பெருக்கி இருக்காங்க அப்போ எப்படி எழுதலாம் ஒன் த ஹோல் ஸ்கொயர்ன்னு எழுதலாம் இல்லையா ஓகே அதே மாதிரி இதே எழுதலாமா ஸ்கொயர் ரூட் ஆஃப் செவன் பிளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் புரியுதுங்களா ஓகே இப்போ என்ன பண்ணணும் இந்த இடத்துல ரெண்டுமே இருக்கா பாருங்க கீழே வந்து ரெண்டுமே மல்டிப்ளை உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா பாருங்க ஏ பிளஸ் பி இன்டூ ஏஷன்ல இருக்கா ஏக்கு பதிலாக ரூட் செவன் பி க்கு பதிலாக ஒன்று அப்போ ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி அப்போ இது என்ன ஆகும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இது மாறிடும் ஓகேங்களா இது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்முலாக்கு இது மாறிடும் ஓகேங்களா ஓகே இப்போ இந்த மேலே இருக்கிறது பாருங்க இதை தனியாக பாருங்கள் இதை தனியாக பாருங்கள் பாருங்க ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்போ ஏ ஸ்கொயர் plus பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ அதை ஓகேங்களா அதே மாதிரி இதையும் மாத்தலாமா என்னாகும் ஏ ஸ்கொயர் plus பி ஸ்கொயர் பிளஸ் டூ பாத்தீங்க பி ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு கேன்சல் பண்ணலாம் பாருங்க பஸ் ரூட் செவன் த ஹோல் ஸ்கொயர் அதாவது ரூட் ஏ த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிரும் ஓகேங்களா அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாமா பாருங்கள் எந்தெந்த இடத்துல ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் வருதோ கேன்சல் பண்ணிக்கோங்க மீது என்ன இருக்கும் இந்த இடத்துல ஏழு ப்ளஸ் ஒன்று மைனஸ் டூ ரூட் செவன் மட்டும் இருக்கும் ஓகேங்களா ஒன்னால் பேருக்கும் போது நமக்கு அதே வேல்யூ தான் கிடைக்கும் அடுத்து பாருங்கள் இந்த இடத்துலையும் ப்ளஸ் செவன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ரூட் செவன் divided பை இந்த இடத்துல என்ன இருக்கோ செவன் மைனஸ் ஒன் ஓகேங்களா ஓகே மைனஸ் டூ ரூட் செவனோ ப்ளஸ் டூ ரூட் செவனும் கேன்சல் ஆயிடும் ஓகேங்களா மீதி இருக்கிறது எல்லாமே கூட்டுங்க ஏழு ப்ளஸ் ஒன்று எட்டு எட்டு ப்ளஸ் ஏழு பதினஞ்சு பதினஞ்சு ப்ளஸ் ஒன்று பதினாறு அப்போ பதினாறு டிவைடட் பை இது என்னாகும் ஏழு மைனஸ் ஒன்று அப்போ ஆறு ஓகேங்களா ஸோ பதினாறு பை ஆறு இப்போ அடிக்கலாமா என்ன ஆகும் எட்டு பை மூணுன்னு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வேல்யூ கிடைச்சிருக்கு ஃபைனல் ஆன்சரே இதுதான் ஓகேங்களா ஆனால் கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மேஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ரூட் செவன் ஃபார்மேஷனில் இருக்கணும் நமக்கு கிடைச்சது என்னவோ இது மட்டும்தான் ரூட் செவன் இருக்கிற மாதிரி கிடைக்கல அப்போ என்ன பண்ணிக்கலாம் எட்டு பை மூணு ப்ளஸ் ஜீரோ ரூட் செவன் நம்ம எழுதிக்கலாம் இல்லையா ஸோ ஜீரோவால் மல்டிப்ளை பண்ணும்போது அந்த வேல்யூ வந்து ஜீரோவாயிரும் ஸோ நமக்கு வந்து இந்த வேல்யூ மட்டும் கிடச்சி ஓகேங்களா ஸோ எட்டு பை மூணு நான் எப்படி எழுதியிருக்கேன் எட்டு பை மூணு பிளஸ் ஜீரோ இன்ட்டு ரூட் செவன் எழுதியிருக்கேன் ஓகேங்களா ஸோ அப்போ இந்த வேல்யூ நமக்கு ஃபுல்லாகவே ஜீரோ ஆயிரும் ஓகேங்களா அப்போ ஏ பார்த்தீங்க அப்படின்னா எட்டு பை மூணு பி பார்த்திங்க அப்படின்னா 0. ஓகேங்களா இந்த ஃபார்மேஷனில் வேணும்னா நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம் ஸோ ஏ 8 ஈக்குவல் டு எட்டு பை மூணு ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு C தான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ இதையே மாற்றி இங்கே போட்டிருப்பாங்க பாருங்கள் ஏக்கு பதிலாக ஜீரோவும் பிக்கு பதிலாக எட்டு பை மூணும் இருக்கும் ஓகேங்களா நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கோ அதை தான் பார்க்கணும் ரூட் செவன் இருக்க பார்ட்டு நமக்கு கிடையாது அதனால் அதுதான் ஜீரோ ஓகேங்களா புரியுதுங்களா

இப்போ வந்து ரெண்டு ப்ளஸ் ஒன்று டிவைடட் பை இதை சால்வ் பண்ணணும் மேலே தனியாக பண்ணணும் கீழே தனியாக பண்ணணும் ஓகேங்களா ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா கலப்பு பின்னத்தில் இருக்குது ஓகேங்களா ஸோ கலப்பு பின்னத்தில் இருக்கிறத நம்ம பின்னமாக மாற்றணும் எப்படி பண்ணலாம் இது ரெண்டையும் பெருக்கி இது கூட கூட்டணும் ஓகேங்களா அப்போ ஐமு பாஞ்சு பாஞ்சு ப்ளஸ் நாலு பத்தொம்போது அப்போ பத்தொம்போது பை அஞ்சு ஹோல் டிவைடட் பை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இருந்து தான் போகணும் அப்போ ரெண்டு ப்ளஸ் ஒன்று டிவைடட் பை மூணு ப்ளஸ் ஒன்று டிவைடட் பை இது என்ன ஆகும் இதுதான் சால்வ் பண்ணணும் ஸோ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் இதை ரெண்டையும் பெருக்கி இது கூட கூட்டணும் அப்போ நாலு பிளஸ் ஒன்று அஞ்சு அப்போ அஞ்சு பை நாலு ஓகேங்களா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பின்னத்துக்குள்ளே ஓகேங்களா ஒரு டிவைடட் பைக்கு கீழே பின்னம் இருந்ததுன்னா அதை தலைகீழாக போட்டுக்க ஓகேங்களா அதே மாதிரி இதையும் டிவைடட் பைக்கு கீழே பின்ன இருந்ததுன்னா தலைகீழாக போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ தலைகீழாக போட்டு பெருக்கணும் இப்போ பாருங்கள் என்ன ஆகணும் ரெண்டு ப்ளஸ் இதை தலைகீழாக போட்டு பெருக்கணும் மேலே வந்து ஒன்று தான் இருக்கு அப்போ ஒன்று இன்டூ அஞ்சு பை பத்தொம்போது ஹோல் டிவைடட் பை ரெண்டு ப்ளஸ் ஒன்று டிவைடட் பை மூணு ப்ளஸ் இதையும் தலைகீழாக போட்டுக்கணும் அப்போ ஒன்று இன்டூ நாலு பை அஞ்சு ஓகேங்களா ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்ல நீங்கள் ஒன்று போடணுங்கிற அவசியமே கிடையாது ஏன் அப்படின்னா ஒன்னால பெருக்கும் போது உங்களுக்கு அதே வேல்யூ தான் கிடைக்கும் ஒருவேளை வேற நம்பர் இருந்தது அப்படின்னா நீங்கள் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல போட்டு காட்டினேன் ஓகேங்களா ஸோ வேற நம்பர் இருந்ததுன்னா என்ன பண்ணிக்கணும் அது கூட பெருக்கணும் கம்பல்சரியா ஓகேங்களா ஓகே இப்போ பாருங்க இப்போ இங்கே ஒரு பின் வந்துருச்சா ஸோ இதை ரெண்டையும் ஒரே பின்னமாக அம்மா என்ன பண்ணணும் இதை பெருக்கி இது கூட கூட்டணும் அப்போ ரெண்டு பத்தொம்பது முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு பிளஸ் அஞ்சு கூட்டணும் அப்படின்னா நாற்பத்தி மூணுன்னு கிடைக்கும் ஸோ நாற்பத்தி மூணு டிவைடட் பை பத்தொம்போது ஹோல் டிவைடட் பை இப்போ சால்வ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ சால்வ் பண்ணலாமா பாருங்க ஸோ இது கூட பெருக்கி இது கூட கூட்டணும் அப்போ என்ன ஆகும் பத்தம் பதினஞ்சு பிளஸ் நாலு பத்தொம்போது ஸோ ரெண்டு பிளஸ் ஒன்று டிவைடட் பை ஸோ இந்த இது என்னாகும் பத்தொம்போது பை அஞ்சு ஓகேங்களா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே தான் இருக்குது ஸோ ஃபுல்லாக சால்வ் பண்ணியாச்சு கீழே மட்டும் மாற்றினா போதும் பாருங்கள் பத்தொம்போது பை பதினஞ்சு ஒரு டிவைடட் பைக்கு கீழே பின்ன இருந்ததுன்னா தலகீழாக போட்டுக்கலாம் அப்போ 43 மூணு by பை பத்தொம்போது டிவைடட் பை ரெண்டு ப்ளஸ் என்ன ஆகும் தலகீழாக போகும் இந்த அஞ்சு இங்கே மேலே போகும் இங்கே ஏதாவது நம்பர் இருந்ததுன்னா அது கூட பெருக்கணும் இங்கே ஒன்று தான் இருக்கிறதால அப்படியே எழுதிக்கலாம் அப்போ அஞ்சு பை பத்தொம்போது இங்கே மறுபடியும் என்ன பண்ணணும் இதை வந்து பின்னமாக மாற்றணும் ஸோ பாருங்கள் நாற்பத்தி மூணு டிவைடட் பை பை ரெண்டு என்ன முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு பிளஸ் அஞ்சு நாற்பத்தி மூணு அப்போ நாற்பத்தி மூணு பை பத்தொம்போது ஓகேங்களா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு பை பத்தொம்போது நாற்பத்தி மூணு பை பத்தொம்போது ஸோ ரெண்டையுமே டிவைட் ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது ஒன்றுன்னு கிடைக்குது ஓகேங்களா ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சி தான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி சம் வந்துட்டா மட்டும் கம்பல்சரியாக என்ன பண்ணுங்க கீழே இருந்து சால்வ் பண்ணிட்டு போங்க இதுக்கு வந்து ஷார்ட் கட் மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து வேல்யூஸ் மாறலாம் சரி இந்த மாதிரி சம்ஸ் வந்தது அப்படின்னா நீங்கள் இருந்து கான்செப்ட் வயசே சால்வ் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக கிடைக்கும் ஓகேங்களா புரியுதுங்களா

ஹோல் பவர் எம்முன்னா ஏ பவர் என் இன்டூ எம்முன்னு நம்ம எழுதிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி இதே எழுதலாமா பாருங்க பதினாறு பவர் ரெண்டு இன்டூ ஜீரோ புள்ளி ஒன்று ஆறு இன்டூ பதினாறு பவர் ஜீரோ புள்ளி ஒன்று எட்டு இதை பெருக்குனா என்ன ஆகும் பதினாறு பவர் முப்பத்ரெண்டு சாரி பன்னெண்டு மீதி ஒன்று மூணு முப்பத்ரெண்டு அப்போ ஜீரோ புள்ளி மூணு ரெண்டு இன்டூ பதினாறு பவர் ஜீரோ புள்ளி ஒன்று எட்டு ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே சேம் அடிமானங்கள் ரெண்டும் சமம் அப்போ பவரில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம் கூட்டிக்கலாம் ஓகேங்களா ஸோ அடிமானங்கள் ரெண்டும் சமமாக இருந்து பெருக்கல்ல இருந்தது அப்படின்னா அந்த பவர் ரெண்டையும் நம்ம கூட்டிக்கலாம் இப்போ என்ன ஆகும் பதினாறு பவர் ஜீரோ புள்ளி மூணு ரெண்டு ப்ளஸ் ஜீரோ புள்ளி ஒன்று எட்டு ஓகேங்களா ஸோ கூட்டினா என்ன ஆகும் பதினாறு பவர் பத்து மீதி ஒன்று அஞ்சு ஜீரோ ஸோ ஜீரோ புள்ளி அஞ்சுன்னு இருக்கு இப்போ ஜீரோ புள்ளி அஞ்சை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒன்று பை ரெண்டுன்னு எழுதலாம் ஓகேங்களா ஸோ ஒன்று பை ரெண்டு ஈக்குவல் டு ஸீரோ புள்ளி அஞ்சு அப்போ பதினாறு பவர் ஒன்று பை ரெண்டுன்னு எழுதலாம் ஓகேங்களா ஸோ ஒன்று பை ரெண்டை நம்ம ரூட் அப்படின்னு எழுதலாம் ஓகேங்களா இப்போ ரூட் ஏ அப்படின்னா ஏ பவர் ஒன்று பை ரெண்டுன்னு எழுதலாம் ஓகேங்களா ஸோ இங்கே பதினாறு பவர் ஒன்று பை ரெண்டை நம்ம எப்படி எழுதிக்கலாம் ரூட் பதினாறு அப்படின்னு எழுதலாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பதினாறு ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் பதினாறு அப்படி எழுதலாம் நாலு ஸ்கொயர்னு எழுதலாம் ஓகேங்களா ஸோ ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகி நமக்கு நாலு அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ புரியுதுங்களா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டையுமே நாலு பவரில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்று அப்படின்னு வந்துடும் ஓகேங்களா பவருக்கு மேலே ஒன்றுன்னு இருக்கும்

அப்படிங்க பூஜ்ஜியம் அல்ல எண் அப்போனா என்ன அர்த்தம் அந்த நம்பர் பூஜ்ஜியம் கிடையாது ஓகேங்களா ஜீரோ கிடையாது ஜீரோ இல்லாமல் வேறு எந்த நம்பராக வேணால் இருக்கலாம் ஓகேங்களா ஓகே அதை நான் எக்ஸுன்னு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா அந்த நம்பர் நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் எக்ஸுன்னு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதோட வர்க்கம் வர்க்கம்னா என்ன ஸ்கொயர் ஓகேங்களா இது ரெண்டுக்கும் சராசரி பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது அந்த எண்ணோட அஞ்சு மடங்கு அந்த எண் அஞ்சு அஞ்சு மடங்கு சாரி அந்த எண் வந்து எக்ஸு அஞ்சு மடங்கு அப்படிங்கிறத அஞ்சால பெருக்கிக்கிறேன் ஓகேங்களா இதோட சராசரி வேணும் ஓகேங்களா சராசரினா என்ன ஆவரேஜ் ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்போம் இப்போ ரெண்டு நம்பர் மூணு நம்பர் இருக்குது அப்படின்னா இப்போ ரெண்டு நம்பரோட ஆவரேஜ் அப்படின்னா அந்த ரெண்டு நம்பரை கூட்டி ரெண்டால் வகுத்துவோம் ஓகேங்களா அதே மாதிரி மூணு நம்பர்னா என்ன மூணு நம்பரை கூட்டி மூணு டிவைட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ சேம் அதே ஓகேங்களா இந்த இடத்துல ரெண்டு நம்பர் தான் கூட்டி ரெண்டாலை டிவைட் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து இதோட சராசரி ஸோ சராசரி அந்த எண்ணோட ஐந்து மடங்கு ஓகேங்களா ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அந்த எண் எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும் பாருங்கள் இதை வந்து இந்த சைடு கொண்டு போய்க்கலாம் ரெண்டு ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் மல்டிப்ளைல போகும் அப்போ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டு பத்து எக்ஸ் ஓகேங்களா இப்போ இந்த பத்து எக்ஸை ஈக்வேஷன் கிராஸ் பண்ணுங்க என்ன ஆகும் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பத்து எக்ோங்களா சோ எக்ஸ்வயர் வச்சுக்கோங்க இந்த இடத்துல பிளஸ் எக்ஸ் இந்த இடத்துல மைனஸ் பத்து எக்ஸ் போச்சு அப்படின்னா மைனஸ் ஒன்பது எக்ஸ்ன்னு கிடைக்கும் எக்ஸ் காமனா இருக்கு வெளியிடுங்க

இடத்துல பார்க்க போறோம் பாருங்க கன சதுரத்தின் கன அளவு ஈக்வல் டு கன செவ்வகத்தின் கன அளவு ஓகேங்களா ஸோ ரெண்டுமே ஈக்குவல் இதை வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் பாருங்க அதோட அகலம் கண்டுபிடிக்க போறோம் ஓகேங்களா ஸோ கன செவ்வகத்தின் கன அளவு சோ கன கன அளவு ஃபார்முலா என்ன பக்கம் இன்ட்டு பக்கம் இன்ட்டு பக்கம் ஏ க்யூப் ஈக்குவல் டு கன செவ்வகத்தின் கன அளவு எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் ஓகேங்களா நீளம் இன்ட்டு உயர் அகலம் இன்ட்டு உயரம் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல அவங்களே கொடுத்துட்டாங்க என்ன கொடுத்துருக்காங்க கன சதுரத்தின் பக்க அளவு பதினஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க அப்ப பதினஞ்சு க்யூ ஈக்குவல் டூ இந்த இடத்துல செவ்வகர் ஆனால் செவ்வகருக்குள்ளே அதோட நீளம் கொடுத்துருக்காங்க 25 அகலம் கேக்குறாங்க உயரம் பாத்தீங்கன்னா ஒன்பது ஓகேங்களா ஸோ நமக்கு தான் வேணும் அதை அந்த சைடில் வச்சுக்கிட்டு மீதி எல்லாமே ஈக்வேஷன் க்ராஸ் பாருங்கள் என்ன ஆகும் மேலே பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு பதினஞ்சு இருபத்தஞ்சு ஒன்பது ஓகேங்களா ஸோ பாருங்கள் இது அஞ்சு இது மூணு மறுபடியும் அஞ்சாள் அடித்தா இது அஞ்சு இது மூணு ஓகேங்களா சோ பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மூணு ஒம்பது கேன்சல் ஆயிடுச்சா மீதி என்ன இருக்கு பதினஞ்சு மட்டும்தான் இருக்குது ஸோ அகலம் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு சென்டிமீட்டர் ஓகேங்களா ஸோ ரெண்டோட ஒன்றுலேருந்து உருக்கி தான் இன்னொன்று செய்கிறாங்க அப்படிங்கும்போது ரெண்டோட கன அளவும் சேமாக தான் இருக்கும் அதை வச்சு தான் இந்த இடத்துல கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி கேட்டிருக்கறத கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஏ பதினஞ்சு சென்டிமீட்டர் தான் அந்த கன செவ்வகத்தின் அகலம் புரியுதுங்களா

உயரமும் கூம்பின் உயரமும் சேம் அப்ப நான் ஹெச்ன்னு வச்சுக்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்ப என்ன சொல்றாங்க உள்ள விகிதம் விகிதம்னு டூ போடணும் ஓகேங்களா ஸோ உருளையின் கன அளவு ஃபார்முலா என்ன பயா ஸ்கொயர் ஹெச் கூம்பின் கன அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை த்ரீ பயா ஸ்கொயர் ஹெச் ஓகேங்களா ஸோ காமனாக இருக்கிறது நம்ம என்ன பண்ணிக்கலாம் விகிதத்தில் டிவைட் பண்ணிக்கலாம் அப்போ பயா ஸ்கொயர் ஹெச் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெண்டு சைடுமே டிவைட் பண்ணிக்கலாம் டிவைட் பண்ணால் என்ன ஆகும் பாருங்கள் இந்த சைடு இது ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடும் ஒன்றுன்னு வரும் இந்த சைடு இது கேன்சல் ஆகி ஒன்று பை மூணு மட்டும் வரும் ஓகேங்களா ஸோ ஒரு வந்து ஒன்று வந்து முழு நம்பராகவும் ஒன்று வந்து பின்னமாகவும் இருக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரெண்டையுமே முழு நம்பராக மாற்றிக்கலாம் அப்போ ரெண்டு சைடுமே நம்ம

ரூ பதிமூணாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு செலவாகிறது எனில் அந்த வயலிற்கு வேலையமைக்க மீட்டருக்கு ரூ அஞ்சு வீதம் எவ்வளவு செலவாகும் ஓகேங்களா என்ன சொல்றாங்கன்னு பாருங்க சதுர வடிவ வயல் ஓகேங்களா சதுர வடிவ வயலை மண் அடித்து சமப்படுத்த அப்ப என்ன அர்த்தம் இந்த தான் பண்ணுவாங்க ஓகேங்களா அப்ப சதுரத்தின் பரப்பளவு தான் வந்து இதுக்கு நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா சோ அதுல நம்ம என்ன பண்ணணும் சதுரத்தின் பரப்பளவுல இருந்து பக்க அளவு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதோட சுற்றளவு ஏன் அப்படின்னா வேலி அமைக்கன்னு சொல்லியிருக்காங்க வேலின்னா எப்படி போடுவாங்க வேலியை தான் போடுவாங்க சுத்தியும் போடுவாங்க இல்லையா அப்போ சுற்றளவு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் எப்படி கொஸ்டின் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கறத பாருங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க மண்ணடித்து அடுத்து சமப்படுத்த சதுர மீட்டருக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோ செலவாகுது ஓகேங்களா அப்போ இதோட பரப்பளவு பார்த்தீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நார்மலாக என்ன பண்ணுவோம் ஒரு சதுர மீட்டருக்கு இவ்வளோ அப்படின்னா நம்ம கிடைச்ச பரப்பளவு எத்தனை சதுர மீட்டரோ அதையின்ட்டு அந்த அமௌண்ட் போடுவோம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி போடுவோம் இப்போ பாருங்க அப்படியே ரிவர்ஸா போடுவோம் பாருங்க ஒரு சதுர மீட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா

இந்த வேல்யூ இருக்கு இல்லையா மொத்த அமௌண்ட்டு அந்த மொத்த அமௌண்ட்டில் இருந்து ஒரு மீட்டருக்கு எவ்வளோ ஆகுதோ அதை டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும் ஓகேங்களா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுலையுமே புள்ளி இருக்குது ஸோ புள்ளியை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணணுன்னா என்ன பண்ணணும் பாருங்கள் இந்த இடத்துல புள்ளிக்கு ஒன்று புள்ளிக்கு அடுத்து எத்தனை ஸ்தானம் பாருங்க ஒன்று ரெண்டு அப்ப ரெண்டு ஜீரோ கீழேயும் அதே மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து மேலையும் கீழேயும் ஒரே நம்பரை வச்சே பெருக்கிக்கலாம் நூறாலேயே பெருக்கணும் அப்படின்னா நமக்கு புள்ளி கேன்சல் ஆயிரும் என்ன வரும் பாருங்க புள்ளி கேன்சல் ஆயிட்டு மீதி இருக்க நம்பரை அப்படியே எழுதிக்கோங்க ஓகேங்களா இப்போ அடிச்சு பட்டுக்கலாமா பாருங்க ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் அஞ்சால் அடிச்சு அஞ்சு இதை அஞ்சால் அடிச்சோம் அப்படின்னா ரெண்டு அஞ்சு பத்து ஆறு அஞ்சு முப்பது ஆறு அஞ்சு முப்பது நாவஞ்சு இருபது ஐ அஞ்சு இருபத்தஞ்சு மறுபடியும் அஞ்சால் அடிக்கலாமா அடிச்சுன்னா என்ன கிடைக்கும் பாருங்க ஐயஞ்சு இருபத்தஞ்சு மீதி ஒன்று மூவஞ்சு பாஞ்சு மீதி ஒன்று ரெண்டஞ்சு பத்து மீதி ஒன்று ஒம்பது நாற்பத்தி அஞ்சு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சதுர மீட்டர் ஓகேங்களா அப்போ ஒரு சதுர மீட்டருக்கு ரெண்டாயிரரூவா அப்படின்னா

இல்லையா இந்த இடத்துல வகுத்து வந்திருக்கிறதால இதுதான் பாத்தீங்க அப்படின்னா அந்த சதுர வடிவ வயலின் பரப்பளவு ஓகேங்களா அந்த சதுரத்தின் பரப்பளவு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஐயாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்போது மீட்டர் ஓகேங்களா ஸோ பார்த்திங்க அப்படின்னா சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன ஏ ஸ்கொயர் நமக்கு பக்க தெரிஞ்சால் தான் சுற்றளவு கண்டுபிடிக்க முடியும் ஏன் சுற்றளவு கண்டுபிடிக்கணும் அதில் வேலி அமைக்கிறதுக்கு இவ்வளோ செலவாகுது ஒரு சதுரம் ஒரு மீட்டருக்கு இவ்வளோ செலவாகுது மொத்தமாக எவ்வளோ செலவாகுன்னு கேட்டிருக்காங்க அப்போ நம்ம சுற்றளவு கண்டுபிடிக்கணும் சுற்றளவு கண்டுபிடிக்கணுனாலே நமக்கு என்ன வேணும் அதோட பக்க அளவு வேணும் ஓகேங்களா ஸோ இதில் இருந்து அளவு கண்டுபிடிச்சிக்கலாம் பாருங்கள் அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் இருபத்தி

பத்து பதிமூணு அஞ்சு ஸோ எழுபத்தி மூணு ஸ்கொயர் ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும் ஈக்குவல் டு எழுபத்தி மூணு மீட்டர்னு கிடைக்கும் இது வந்து சதுரத்தின் பக்கம் ஓகேங்களா ஸோ அப்போ சதுரம் ஒன்று இருக்குது அப்படின்னா அதோடய பக்கம் எழுவத்தி மூணுனா என்ன அர்த்தம் எல்லா பக்கமும் எழுவத்தி மூணு தான் இருக்குதுன்னு அர்த்தம் சுற்றுலவுன்னா என்ன அந்த எல்லா பக்கத்தையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு கிடைச்சிரும் ஓகேங்களா ஸோ பாருங்கள் அப்போ சதுரத்தின் சுற்றுலவு என்ன கிடைக்கும் பாருங்கள் ரெண்டு மீதி ஒன்று எல்லாம் இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது ஸோ இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு மீட்டர்னு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ எல்லாத்தையும் கூட்டினா இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு மீட்டர்னு கிடைக்கும் இங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த வயலுக்கு வேலி அமைக்க மீட்டருக்கு அஞ்சு ரூபா ஓகேங்களா சுத்தி வேலி அமைக்கிறாங்க ஸோ தான் நம்ம சுற்றளவு கண்டுபிடிச்சிருக்கோம் ஒரு மீட்டருக்கு அஞ்சு ரூபா அப்படின்னா இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு மீட்டருக்கு எவ்வளவு இன் டு அஞ்சுன்னு போட்டால் நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும் இப்போ இருக்குங்க இரண்டு பத்து மீதி ஒன்று ஒன்பதஞ்சு நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு பிளஸ் ஒன்று நாற்பத்தாறு மீதி நாலு ரெண்டு அஞ்சு பத்து பதினாலு அப்போ ஆயிரத்தி நானூத்தி அறுபது தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சதுர வடிவ வயலுக்கு சுற்றி வேலி அமைக்கிறதுக்கான செலவு ஓகேங்களா பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல நம்ம ரெண்டு கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கு ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின்ல இருந்து அதோட பரப்பளவு என்ன வரும்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பக்க அளவு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் சுற்றளவு கண்டுபிடிச்சு போடணும் ஓகேங்களா ஸோ கொஸ்டினே தெளிவாக படிச்சுக்கோங்க என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நம்ம நம்மளால என்ன கொண்டு வர முடியும் ஓகேங்களா ஸோ கேட்டிருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வரணும் ஸோ கேட்டிருக்கிறது என்ன சுற்றளவுக்கு அந்த சுற்றி வேலி அமைக்க கேட்டிருக்காங்க ஸோ சுற்றளவு கம்பல்சரியாக வேணும் சுற்றளவுனாலே நமக்கு பக்க அளவு தெரிஞ்சிருக்கணும் ஸோ பக்க அளவை பரப்பளவுலேருந்து கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் புரியுதுங்களா

உள்ளீடற்று உருளையில இருந்து திண்ம உள்ளீடற்ற உருளை அப்படின்னாலே நமக்கு வெளிப்புற அறம் உட்புற அறம்னு ரெண்டு கிடைக்கும் கரெக்டா ஓகே இப்ப வெளிப்புற ஆரம் கேபிட்டல் ஆர் ஈக்வல் டு நாலு புள்ளி மூணு உட்புற அறம் ஸ்மால் ஆர் ஆனா இந்த திண்ம உருளைக்கும் ஒரு ஆரம் கிடைக்கும் அதனால இது ஆர் ஒன்னு வச்சுக்கலாம் ஒன்னு புள்ளி ஒண்ணு ஹெச் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நாலு சோ உருளையில நீளம் நாளும் உயரம் நாளும் ஒண்ணுதான் சோ ஹெச் ஒன் இக்குவல் டூ நாலு உருளையோட நீளம் கொடுத்துருக்காங்க நீளம்னா என்ன ஹெச் டூ பன்னெண்டு R2 டூ நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ R2 டூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் ரெண்டால ரெண்டாவது பேருக்குனா விட்டம் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள் உள்ளீடற்ற உருளையின் கன அளவு ஈக்குவல் டு உ திண்ம உருளையின் கன அளவு ஸோ இதில் இருந்து தான் அதை மாற்றுறாங்க அப்போ ரெண்டோட கன அளவும் ஈக்குவலாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ உள்ளீடற்ற உருளையின் கன அளவுக்கு ஃபார்னா என்ன பையன் டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஒன் ஸ்கொயர் இன் டூ ஹெச் ஒன் ஓகேங்களா ஈக்குவல் டூ தின்மா ஊரில் எண் காணுவது பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஹெச் ஓகேங்களா ஸோ வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்க்ரூப் பண்ணி ஆர் டூ கண்டுபிடிக்கணும் பாருங்கள் இந்த இடத்துல பை பை கேன்சல் ஆகிடும் ஓகேங்களா ஸோ ஏதோ ஒரு இடத்துல ஒன்று கிராஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த பையை ஈக்வேஷன் கிராஸ் பண்ணால் இங்கே டிவைடட் பையில் வரும் அடிச்சு தான் போடுவோம் ஓகேங்களா அதனால் அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் என்ன வரும் நாலு புள்ளி மூணு த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று புள்ளி ஒன்று த ஹோல் ஸ்கொயர் இன் h1, ஹெச் என்ன 4 ஈக்குவல் to r2 square, ஸ்கொயர் நமக்கு தெரியாது h2, டூ பன்னெண்டு ஓகேங்களா ஸோ ஆர் டூ மட்டும் அந்த சைடு வச்சுக்கலாம் இந்த பன்னெண்டு ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் என்னாகும் divided பையில் வரும் ஸோ நாலு பை பன்னெண்டுன்னு எழுதிக்கிறேன் ஸோ இதை மட்டும் சால்வ் பண்ணி எழுதலாம் ஓகேங்களா ஸோ பார்த்திங்க அப்படின்னா நாலு புள்ளி மூணு ஸோ புள்ளியை விட்டுட்டு நம்ம ஸ்கொயர் பண்ணதுக்கப்புறம் புள்ளி வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ நாற்பத்தி மூணு ஸ்கொயர் ஆகும் நன்னாங்கு பதினாறு மூணு ஒம்பது பன்னெண்டு இருபத்தி நாலு அப்போ ஒன்பது நாலு எட்டு ஒன்று ஸோ புள்ளி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்தானம் இருக்கா நாலு புள்ளி மூணு இன்ட்டு நாலு புள்ளி மூணு அப்போ ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் பாருங்கள் ஒன்று ரெண்டு ஸோ என்ன வரும் பதினெட்டு புள்ளி நாலு ஒன்பது மைனஸ் பதினொன்று ஸ்கொயர் என்ன நூற்றி இருபத்தி ஒன்று ஸோ ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் ஒன்று புள்ளி ரெண்டு ஒன்று ஈக்குவல் டு ஆர் டூ ஸ்கொயர் ஸோ இதை அடித்தா என்ன கிடைக்கும் மூணுன்னு கிடைக்கும் ஒன்று பை மூணு நம்ம என்ன கழிக்கணும் ஒன்று புள்ளி ரெண்டு கழிக்கணும் பாருங்க எட்டு ரெண்டு ஏழு ஒன்று அப்போ பதினேழு புள்ளி ரெண்டு எட்டு ஈக்குவல் ஆர் டூ ஸ்கொயர் ஸோ மூணு அடிக்கலாமா பாருங்கள் ஐமு பாஞ்சு மீதி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஏழு மூணு இருபத்தொன்னு மீது ஒன்று ஆறு மூணு பதினெட்டு ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல புள்ளி இருக்கா ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி அப்போ ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி ஓகேங்களா அப்போ அஞ்சு புள்ளி ஏழு ஆறு அப்போ டூ ஸ்கொயர் ஈக்குவல் டூ அஞ்சு புள்ளி ஏழு ஆறு நமக்கு ஆர் ஒன் டூ மட்டும் வேணும் ஸ்கொயர் கேன்சல் ஆகணும் என்ன என்ன பண்ணலாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் அஞ்சு புள்ளி ஏழு ஆறுனு எழுதலாம் ஓகேங்களா ஸோ அந்த தசமத்துல இருக்கிறத நான் பின்னமாக எழுதுறேன் எப்படி எழுதலாம் இந்த முழு நம்பரை அப்படியே எழுதிக்கோங்க டிவைடட் பைக்கு கீழே புள்ளிக்கு பதிலாக ஒன்னு புள்ளிக்கு அடுத்து எத்தனை ஸ்தானம் இருக்கோ அத்தனை ஜீரோ இந்த இடத்துல ரெண்டு ஸ்தானம் இருக்கு ரெண்டு ஜீரோ ஓகேங்களா ஸோ ஐநூத்தி எழுபத்தி ஆறு நம்ம ஏதோ ஒரு ஸ்கொயரா மாத்தணும்னா ஈஸியாக கிடைக்கும் பாருங்க இருபத்தி நாலு ஸ்கொயர் போட்டீங்க அப்படின்னா நமக்கு ஐநூற்றி எழுபத்தாறுன்னு கிடைக்கும் அப்போது இருபத்தி ஆ நாலு ஸ்கொயர் டிவைடட் பை பத்து ஸ்கொயர்னு எழுதலாம் ஓகேங்களா ஸோ ஏ ஸ்கொயர் ஏ பவர் B power பை பி பவர் by அப்படின்னா whole power N பவர் எழுதலாம் அதே ஃபார்மேட்டை இங்கேயே யூஸ் பண்ணலாம் பாருங்கள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இருபத்தி நாலு பை பத்து ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் ஸோ ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும் இருபத்தி நாலு பை பத்துன்னு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம் நம்ம இதை பார்த்தீங்கன்னா தசம நம்பரை மாத்திக்கலாம் எப்படி மாத்தலாம் மேலே இருக்க நம்பரை அப்படி எழுதுங்க கீழே பார்த்தீங்கன்னா பத்து நூறு ஆயிரம்னு இருந்தால் மட்டும் எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை ஜீரோ அத்தனை ஸ்தானம் பின்னாடி இருந்து புள்ளி வைக்கணும் பாருங்க ஒரு ஸ்தானம் ஒரு ஜீரோ இருக்கு இப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் என்ன கிடைக்கும் நமக்கு ரெண்டு புள்ளி கிடைக்கும் ஓகேங்களா நமக்கு ஆரம் கேட்கல விட்டம் தான் கேட்குறாங்க அப்போ விட்டம்னா என்ன இந்த வேல்யூஸை ரெண்டாலை பெருக்கணும் அப்போ ரெண்டு புள்ளி நால ரெண்டாலை பெருக்கணும்னா என்ன கிடைக்கும் நமக்கு நாலு புள்ளி எட்டுன்னு கிடைக்கும் திண்ம உருளையோட விட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நாலு புள்ளி எட்டு ஆறம் கேட்டுருந்தாங்கன்னா அந்த கிடைக்கும் கிடைக்கிற ஆன்சரே நமக்கு ஆன்சர் ஓகேங்களா ஒருவேளை விட்டம் கேட்டாங்கன்னா கிடைக்கிற ஆன்சரை நம்ம ரெண்டால பெருக்கிக்கணும் ஆப்ஷன் டி தான் ஆன்சர் புரியுதுங்களா இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஒரு இணையகரத்தின் அடிப்பக்கம் அதன் உயரத்தை போல் மூன்று மடங்கு உயரம் எட்டு சென்டிமீட்டர் எனில் அதன் மதிப்பு ஓகேங்களா சோ இணையகரத்தோட உயரம் கொடுத்துருக்காங்க எட்டு சென்டிமீட்டர் ஓகேங்களா அடிப்பக்கம் பாத்தீங்க அப்படின்னா உயரத்தை போல் மூன்று மடங்கு அப்ப பி ஈக்குவல் டு மூணு ஹெச் ஹெச்க்கு நமக்கு வேல்யூ தெரியுமா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம் மூணு இன்ட்டு எட்டு அப்போ இருபத்தி நாலு ஸோ அடிப்பக்கம் இருபத்தி நாலு உயரம் எட்டு ஓகேங்களா ஸோ இணைகரத்தின் பரப்பளவு பார்த்திங்க அப்படின்னா அடிப்பக்கம் உயரம் அவ்வளோதான் ரெண்டையும் பெருக்கு நாளே ஆன்சர் பாருங்க இருபத்தி நாலு இன்ட்டு எட்டு ஸோ என்ன வரும்

ரெண்டாவது மூளை விட்டத்தை காட்டிலும் மூன்று மடங்கு அப்ப மூணு இன்டூ டி டூ ஓகேங்களா ஸோ இதை வச்சுதான் சம் போட போறோம் பாருங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க ரெண்டு மூளை விட்டங்களின் கூடுதல் ஐம்பத்தி ரெண்டு ஓகேங்களா ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம் டி ஒன்னுக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்போ மூணு D2 டூ D2 டி டூ ஈக்குவல் டு ஐம்பத்தி ரெண்டு ஸோ கூட்டலாமா பாருங்க நாலு டி டூ ஈக்வல் டு ஐம்பத்தி ரெண்டு டி டூ மட்டும் வேணும் இந்த நாலு ஈக்குவன் க்ராஸ் பண்ணே நான் பைல வர 52 ரெண்டு டிவைடட் பை நாலு அடித்தா நமக்கு பதிமூணுன்னு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டா போதும் இன்னொன்று ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் D1 ஒன் to 3 மூணு இன் டூ இந்த டி டூக்கு பதிலாக இதை சப்ஸ்கிரீப் பண்ணுங்கள் பதிமூணுன்னு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ பெருக்குனா முப்பத்தி ஒன்பது அப்போ டி ஒன் டி ஒன் பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்பது டி டூ பார்த்திங்க அப்படின்னா பதிமூணு ஸோ ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சா சாய் சதுரத்தின் பரப்பளவுன்னா என்ன சாய் சதுரத்தின் பரப்பளவுார் என்ன அந்த ரெண்டையும் பெருக்கி ரெண்டால டிவைட் பண்ணணும் மூளை விட்டங்கள் ரெண்டையும் பெருக்கி ரெண்டால டிவைட் பண்ண ஆன்சர் பாருங்க பதிமூணு இன்ட்டு முப்பத்தொம்போது டிவைடட் பை ரெண்டு ஸோ பெருக்கினா என்ன வரும் பாருங்கள்

ஓகேங்களா டிவைடட் பையில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த ஆன்சர் தான் இது அப்படின்னு சொல்லி டிக் அடிக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ அதை கலப்பு பின்னமாக மாற்றினதுக்கு அப்புறம் தான் ஆன்சர் டிக் அடிக்கணும் புரியுதுங்களா இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க நீல நிறத்தின் எதிர்த்தலம் எந்த நிறத்தில் இருக்கும் ஓகேங்களா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டைஸோட நாலு தோற்றங்கள் கொடுத்துருக்காங்க இந்த தோற்றத்தை வச்சு நீல நிறத்துக்கு ஆப்போசிட்டில் என்ன நிறம் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா பார்க்கலாமா இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்கு மேலே டைஸோட தோற்றங்கள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஏதோ ஒரு ரெண்டை எடுத்து சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்க அப்படி முடியலன்னா வேற ரெண்டை எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ ரெண்டு ரெண்டாக எடுத்து சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க இப்போ இந்த ரெண்டே எடுத்துக்கலாம் பாருங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல சிவப்பு நீளம் சிவப்பு நீளம் ஸோ என்னாச்சு ரெண்டு பக்கத்தோட வேல்யூஸ் நிறங்கள் வந்து ஒரே மாதிரியா இருக்கு அப்போ எக்ஸ்ட்ராவா இன்னொரு பக்கம் இருக்கு அந்த பக்கம் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் அப்போ பச்சைக்கு ஆப்போசிட் ஆரஞ்ச் ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க நீல நிறம் கேட்டிருக்காங்க சோ இதுல நம்ம கண்டுபிடிக்க முடியாது அடுத்து ஏதாவது பார்க்கலாமா பாருங்க இந்த ரெண்டையும் வெச்சு பண்ணலாம் இதுவும் 3rd ஒன்னும் 4th ஒண்ணும் வெச்சு பண்ணோம் அப்படினா நமக்கு ஈஸியா கிடைக்கும் பாருங்க இந்த இடத்துல பாத்தீங்க அப்படினா பச்சை இருக்கு இந்த இடத்துல ஊதா பச்சை இருக்கு இந்த இடத்துலயும் ஊதா பச்சை இருக்கு ஓகேங்களா சோ ரெண்டு வேல்யூஸ் உங்களுக்கு சேமா வருது ஓகேங்களா இந்த மாதிரி ரெண்டு வேல்யூஸ் ரெண்டு பகடையில உங்களுக்கு சேமா வந்து அப்படினா எக்ஸ்ட்ராவா இருக்க ஒரு பக்கம் இருக்குல்ல இதுல ஒரு பக்கம் இருக்கு அதுல ஒரு பக்கம் இருக்கு அந்த ஒவ்வொரு பக்கமும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் பாருங்க இதுக்கு இது ஆப்போசிட் அப்போ நீல நிறத்துக்கு மஞ்சள் ஆப்போசிட் ஓகேங்களா ஸோ கொஸ்டின் என்ன நீல நிறம் தான் கேட்டிருக்காங்க நீல நிறத்துக்கு எதிர்தளம் என்ன மஞ்சள் ஓகேங்களா ஸோ ரெண்டு வேல்யூ சேமாக இருந்தது அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக இருக்க அந்த மூணாவது பக்கம் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் ஓகேங்களா புரியுதுங்களா இதுவே ஒன்றா இருந்தது அப்படின்னா நம்ம அதை கிளாக் வைஸ் எடுத்து எழுதி கண்டுபிடிப்போம் ஓகேங்களா புரியுதுங்களா இப்ப நம்ம அடுத்த பார்க்கலாம் பாருங்க ஒரு நபருக்கு வேலை கிடைப்பதற்கான நிகழ் தகவல் எக்ஸ் பை மூணு வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு ரெண்டு பை மூணு எனில் எக்ஸின் மதிப்பு காணுங்க ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிகழ்ச்சி நடப்பதற்கான நிகழ்தகவு நடக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு இது ரெண்டையும் கூட்டும் போது உங்களுக்கு ஆன்சர் ஒன்றுன்னு வரும் ஓகேங்களா ஸோ அந்த கான்செப்ட் வச்சு தான் போட அதாவது பி ஆஃப் அப்படின்னா வே அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான நிகழ்தகவு பி ஆஃப் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா அந்த நிகழ்ச்சி நடைபெறாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு இது ரெண்டையும் கூட்டும் போது ஆன்சர் ஒன்றுன்னு வரும் ஓகேங்களா ஸோ இந்த கான்செப்ட் சப்டிரைஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் அந் வேலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு எக்ஸ் பை மூணு கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு ரெண்டு பை மூணு இதை ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா நமக்கு ஒன்றுன்னு ஆன்சர் வரும் ஓகேங்களா ஸோ இதை வச்சு தான் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்கள் இது ரெண்டுமே கீழே இருக்கிற வேல்யூ ஒரே வேல்யூ தான் அப்போ ஒரே டைம் போட்டு மேலே இருக்கிறத கூட்டிக்கலாம் ஓகேங்களா சோ ஈக்வல் டு ஒன்னு இப்ப இந்த மூணு ஈக்வேஷன் கிராஸ் பண்ணா என்ன ஆகும் ஒன்னு இன்ட்டு மூணு மூணு நமக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும் இந்த ரெண்டு ஈக்வேஷன் கிராஸ் பண்ணா மைனஸ்ல போகும் அப்ப மூணு மைனஸ் ரெண்டு ஈக்வல் டு ஒன்று ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன ஒன்று ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பி தான் ஆன்சர் இருக்குங்களா ரொம்ப ரொம்ப ஈஸியானது உங்களுக்கு இது தெரிஞ்சிருந்தா போதும் ஃபார்முலாவாக தெரியலனா கூட நிகழ்ச்சி நடப்பதற்கான நிகழ்த்தகவும் நிகழ்ச்சி நடைபெறாமல் இருப்பதற்கான நிகழ்த்தகவு இதை ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா ஆன்சர் கம்பல்சரியாக ஒன்றுன்னு தான் வரும் புரியுதுங்களா

Plus P பி ஆஃப் பி மட்டும்தான் வரும் ஓகேங்களா கடைசியா அந்த மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு போடுவோம் இல்லையா அதுதான் ஜீரோ ஆயிடுச்சு இல்லையா சோ பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டு மட்டும்தான் வரும் ஓகேங்களா சோ இதை வச்சு ஈஸியா கண்டுபிடிக்கலாம் பாருங்க

ஜீரோ புள்ளி ரெண்டுன்னு வரும் பாருங்க ஒன்று புள்ளி ஜீரோ ஜீரோன்னு இது எழுதலாம் ஜீரோ புள்ளி எட்டு ஓகேங்களா ஸோ இது ஒன்று புள்ளி ஜீரோன்னு எழுதிக்கோங்க ஓகேங்களா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா புள்ளிக்கு நேராக புள்ளி வர மாதிரி எழுதிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக கழிச்சு எழுதுகிற மாதிரியே தான் இது என்னாகும் இங்கே பத்துன்னாயிரும் இங்கே ஜீரோன்னு ஆயிரும் இப்போ பத்துல இருந்து எட்டு போச்சுன்னா ரெண்டு இங்கே ஜீரோ புள்ளிக்கு நேரா புள்ளி வச்சுக்கோங்க அவ்வளவுதான் ஜீரோ புள்ளி ரெண்டு தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் ஓகேங்களா சோ பாத்தீங்க அப்படின்னா இப்போ இதை எப்படி எழுதலாம் பி ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் எழுதலாம் ஓகேங்களா இது எப்படி எழுதலாம்னா இப்போ ஏ யூனியன் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட் இருந்தது அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்டை உள்ள எடுத்தோம் அப்படின்னா எப்படி எழுதலாம் ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் வந்துச்சுன்னா இன்டர்செக்ஷன் ஆயிடும் இன்டர்செக்ஷன் வந்துச்சுன்னா யூனியன் ஆயிரும் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் ஏவும் இல்லை மற்றும் பி யும் இல்லைன்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ இதை வந்து இப்படி எழுதிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க நம்ம இப்படி கொண்டு வந்து இதை மாத்திட்டோம் ஓகேங்களா ஸோ இதை வந்து ஸ்ட்ரைட்டா நீங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்கு எழுதுறது கொஞ்சம் சிரமம் அப்படிங்கறதால நான் இந்த மாதிரி கொண்டு வந்து கொண்டு வந்துட்டேன் ஓகேங்களா ஸோ பாத்தீங்க இதுக்கு என்ன அர்த்தம் ஏவும் இல்லை பி யும் இல்லை ஸோ ரெண்டுமே பிளஸ் அப்ப ஏவும் பி யும் நிகழாமல் இருப்பதற்கான நிகழ்த்தகு வந்துருச்சா ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம் ஏ யூனியன் பி யும் ஏ யூனியன் பி காமன் காம்ப்ளிமெண்ட்டும் கண்டுபிடிச்சோம் இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா ஓகேங்களா ஸோ ஏ காம்ப்ளிமெண்ட் ஏ யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் டி காம்ப்ளிமெண்ட் புரியுதுங்களா ஸோ இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மூணு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஸ்டினை பொறுமையாக திரும்பியும் மறுபடியும் பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகேங்களா

முன்னால் வகுக்கலாம் அடுத்து ரெண்டாவில் வகுக்கலாம் அடுத்து நாலாவில் வகுக்கலாம் வேறு எந்த நம்பராலையும் வகுத்தோம் அப்படின்னா மீதி கிடைக்கும் இதுதான் வந்து மீதி ஜீரோ கிடைக்கும் ஓகேங்களா அப்போ நான்கின் காரணிகள் என்ன ஒன்று ரெண்டு நாலு ஓகேங்களா ஸோ மொத பகடையில் இப்போ ஒன்றுக்கமாக ஒன்றுன்னு போடுறோம் அப்படின்னா மொத பகடையில் எந்தெந்த நம்பர் வரும் இந்த ஃபஸ்ட்டு வர்றது எல்லாமே மொத பகடையோடது செகண்ட் வர்றது எல்லாமே ரெண்டாவது பகடையோடது ஓகேங்களா ஸோ இந்த ஃபஸ்ட்டு வர்ற வேல்யூஸில் இந்த வேல்யூஸ் வரணும் ஒன்று ரெண்டு நாலு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வர்ற எத்தனை வாய்ப்புகள் இருக்குது அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸி பாருங்க ஃபர்ஸ்ட்டில் ஒன்று வர்றது எத்தனை வரும் ஒன்றுக்கமாக ஒன்று ஒன்றுக்காம்மா ரெண்டு ஒன்றுக்கமாக மூணுன்னு ஆறு வரும் கரெக்டாக ஒன்றுக்கமாக ஒன்று ஒன்றுக்கமாக ரெண்டு ஒன்றுக்கமாக மூணு ஒன்றுக்கமாக நாலு ஒன்றுக்கமாக அஞ்சு ஒன்றுக்கமாக ஆறு இந்த மாதிரி கிடைக்கும் அடுத்து முதல்ல ரெண்டுன்னு வரணும் ஓகேங்களா ஸோ ரெண்டாவது பகுதியில் அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணலை அப்போது என்ன வரலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஓகேங்களா ஸோ அதே மாதிரி தான் கிடைக்கும் ஓகேங்களா அதே மாதிரி அடுத்து என்ன வரணும் நாலுன்னு வரணும் ஃபஸ்ட்டு நாலுன்னு வரணும் ஓகேங்களா இப்போ நாலுக்கம்மா ஒன்று நாலுக்கம்மா ரெண்டு நாலுக்கம்மா மூணு நாலுக்கம்மா நாலு நாலுக்கம்மா அஞ்சு நாலுக்கமாக ஆறு அவ்வளோதான் இதை விட்டுட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிறது எல்லாமே இந்த இடத்துல வேறு நம்பர் வந்துடும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வர நம்பர் வேறு வந்துடும் அவ்வளோதான் பாருங்கள் இதில் ஒரு ஆறு இதில் ஒரு ஆறு இதில் ஒரு ஆறு மொத்தம் எவ்வளோ பதினெட்டு அப்போ பதினெட்டு வாய்ப்புகள் இருக்குது மொத்த வாய்ப்புகள் ரெண்டு பகடையை உருட்டுறாங்க அப்போ மொத்த வாய்ப்புகள் என்ன முப்பத்தி ஆறு அவ்வளோதான் சுருக்கலாமா பதினெட்டால் அடித்தா ஒன்று பை ரெண்டு ஓகேங்களா ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சீதை ஆன்சர் இந்த மாதிரி நீங்கள் போடணுங்கிறதே கூட கிடையாது உங்களுக்கு தெளிவாக இதுதான் அப்படின்னு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் நீங்கள் எடுத்த உடனே இதையே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ ஒன்றுங்கிறது ஃபஸ்ட்டு பகடையில் வரணும் அதாவது மொதல் நம்பராக வரணும் ரெண்டாவதுல எது வேணால் வரல அது நமக்கு கன்சிடர் பண்ண தேவையில்லை ஓகேங்களா அப்போ ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஆறு நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் இருக்குது ஆறு நம்பர் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ ஒன்றுன்னு எடுத்தோன்னா ஆறு வாய்ப்புகள் வரும் அதே மாதிரி ரெண்டுன்னு எடுத்தோன்னா ஆறு வாய்ப்புகள் வரும் நாலுன்னு நடத்தோன்னா ஆறு வாய்ப்புகள் வரும் அப்போ மொத்தமாக எத்தனை வாய்ப்புகள் பதினெட்டு வாய்ப்புகள் ஸ்ட்ரைட்டாகவே நீங்க இங்கே போட்டுக்கலாம் இதை போடணுங்கிறதே கிடையாது ஸோ பதினெட்டு வாய்ப்புகள் கீழே டிவைடட் பைக்கு கீழே மொத்த வாய்ப்புகள் அடிச்சு போட்டேன் அப்படின்னா ஒன்று பை ரெண்டு ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்க போடணுங்கிறதே கிடையாது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கேன் புரியுதுங்களா

ரெண்டு சிலையும் வித்ததுல அவங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்குமா நட்டம் கிடைச்சிருக்குமா அப்படி கிடைச்சிருந்தா எவ்வளவு பர்சன்டேஜ் இதுதான் கேக்குறாங்க ஓகேங்களா சோ பாருங்க லாபத்தில் விட்டுறது இதில் பார்த்தீங்க அப்படின்னா அடக்க விலை கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஸோ அடக்க விலை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் பாருங்க லாப பர்சன்டேஜும் இருக்கு விற்று விலையும் இருக்கு ஸோ விற்று விலை தான் ரெண்டாயிரத்தி இரநூறு அதை வச்சு போட்டுக்கலாமா பாருங்க நூறு டிவைடட் பை நூறு பிளஸ் பத்து இன்ட்டு விற்று விலை ரெண்டாயிரத்தி இரநூறு என்ன வரும் நூறு டிவைடட் பை நூற்றி பத்து இன்ட்டு ரெண்டாயிரத்தி இரநூறு ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பதினொன்று நாள் அடித்தா இது ரெண்டு ஜீரோ அப்போ ரெண்டாயிரம்னு கிடைக்கும் ஸோ லாபத்தில் விற்றாங்களே அந்த பொருளோட அடக்க விலை ரெண்டாயிரம் ஓகேங்களா அடுத்து நட்டத்தில் விற்றது ஸோ இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நட்ட சதவீதம் இருக்கு விற்ற விலை இருக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் அடக்க விலை ஈக்குவல் டு நூறு டிவைடட் பை நூறு மைனஸ் நட்டம்னா மைனஸ் பண்ணணும் கரெக்டா ஸோ நூறு மைனஸ் பன்னெண்டு இன்டூ ரெண்டாயிரத்தி இரநூறு ஸோ என்ன வரும் நூறு டிவைடட் பை 88 எட்டு இன்டூ ரெண்டாயிரத்தி இரநூறு ஸோ இருபத்தி அடித்தோம் அப்படின்னா இது நூறு இது இருபத்தி ரெண்டாள் அடித்தா நாலு ஓகேங்களா ஸோ நாலால் அடித்தா இது இருபத்தி அஞ்சு ஓகேங்களா அப்போ இருபத்தஞ்சு இன்டூ நூறு என்ன ஒரு அடக்க விலை ரெண்டாயிரத்தி ஐநூறுன்னு கிடைக்கும் ஸோ ஒரு பொருளோட ஒரு சேலையோட அடக்க விலை ரெண்டாயிரம் இன்னொரு சேலையோட அடக்க விலை ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்போ மொத்த அடக்க விலை என்னவோ வரும் ரெண்டையும் கூட்டுனா கிடைச்சிடும் பாருங்க ரெண்டாயிரம் ப்ளஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி ஐநூறு ஓகேங்களா ஸோ மொத்த விற்று விலை நமக்கு தெரியும் ஏன்னா ரெண்டுமே ஒரே இதில் தான் வித்தாங்க கரெக்டா அப்ப ரெண்டாயிரத்தி இருநூறு பிளஸ் ரெண்டாயிரத்தி இருநூறு ஈக்குவல் டு நாலாயிரத்தி நானூறு ஸோ மொத்த விற்று விலையும் தெரியும் மொத்த அடக்க விலையும் தெரியும் ஓகேங்களா ஸோ இதுல இருந்து இது லாபமா நட்டமா அப்படிங்கறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ அடக்க விலையை விட விற்று விலை அதிகமாக இருந்தா லாபம் கம்மியா இருந்தா நட்டம் இந்த இடத்துல கம்மியா இருக்கு ஓகேங்களா ஸோ அப்ப நட்டம் ஸோ நட்டம் அமௌண்ட் எவ்வளவு எவ்வளவு அந்த அடக்க விலையில இருந்து விற்ற விலைய கடிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு கிடைச்சிடும் பாருங்க நூறு ஓகேங்களா சோ நட்ட சதவீதம் தான் நமக்கு வேணும் எப்படி கண்டுபிடிக்கலாம் நட்ட அமௌண்ட் மேலே அடக்க விலை அதாவது மொத்த அடக்க விலை கீழே இன்டூ பாத்தீங்க அப்படின்னா நூறு ஏன்னா சதவீதம் ஓகேங்களா சோ ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஓகேங்களா சை பென் ஆகவும் பாருங்க 5 ஆல் அடிச்சா இது 9 இது 5 ஆல் அடிச்சா 20 அப்ப 20 பை 9 னு கிடைக்கும் ஓகேங்களா சோ கீழ இருக்க வேல்யூவை விட மேல இருக்க வேல்யூ பெருசா இருக்கா என்ன பண்ணிக்கலாம் இதை நம்ம கலப்பு பின்னமா எழுதிக்கலாம் பாருங்க 20 9 எத்தனை அடிக்கலாம் 2 9 18 மீதி 2 ஓகேங்களா சோ ஈவுங்கிறது முழு நம்பரா வந்தரும் ஒரு கோடு போட்டு மீதி மேலே எந்த நம்பர் வச்சு டிவைட் பண்ணமோ அது கீழே அவ்வளோதான் ரெண்டு ரெண்டு பை ஒம்பது பர்சன்டேஜ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டனுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பி தான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ரெண்டு வேறு வேறு அமௌண்ட்டு ஒன்று லாபத்துலேயும் ஒன்று நட்டத்துலேயும் இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் மொத்த அடக்க விலையும் மொத்த விற்ற விலையும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் லாபமா நட்டமான்னு பார்த்து அதுக்கு உண்டான பர்சன்டேஜ் போடணும் புரியுதுங்களா நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஏ மற்றும் பி இருவர் ஒரு தொழில் தொடங்க மூணு இஸ்டு ரெண்டு என்ற விகிதத்தில் முதலீடு செய்துள்ளனர் மொத்த லாபத்தில் ஐந்து சதவீதம் தொண்டு நிறுவனத்திற்கு வழங்கப்படுகிறது மற்றும் ஏயின் பங்கு எட்நூத்தி ஐம்பத்தஞ்சு எனில் மொத்த லாபம் என்ன ஓகேங்களா சோ இந்த இடத்துல மொத்த லாபத்தை நம்ம நூறு சதவீதம்

அது ஏவோட பங்கு கொடுத்துட்டாங்க மூணு பங்கு இருக்கு இல்லையா அது எட்நூத்தம்பத்தஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இந்த ரெண்டு பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அஞ்சு பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக கிடைச்சி ஓகேங்களா ஸோ பார்க்கலாமா பாருங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விகிதத்தில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ ஏ பி ஓகேங்களா மூணு எஸ் டூ ரெண்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் விகிதத்தில் இருந்தாலே அது கூட எக்ஸை பெருக்கி அதுதான் அந்த வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்போ இல்லை மூணு எக்ஸுங்கிறது ஏவோட அமௌண்ட்டு ரெண்டு எக்ஸுங்கிறது பங்கு ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஏவின் பங்கு அவங்களே கொடுத்துட்டாங்க ஓகேங்களா என்னென்னு கொடுத்துருக்காங்க எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம் கரெக்டாக ஸோ எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு டிவைடட் பை மூணு ஸோ மூணால் அடித்தோம் அப்படின்னா ரெண்டு மூணு ஆறு மீதி ரெண்டு

பதினாறு பதினேழு மீதி ஒன்று நாலு ஒன்று அஞ்சு அப்போ ஐநூற்றி எழுபது ரூபா பார்த்தீங்க அப்படின்னா பியின் பங்கு ஓகேங்களா ஸோ நம்ம நமக்கு இப்போ என்ன வேணும் ஏ ப்ளஸ் பியோட பங்கு வேணும் ஏன்னா அது ரெண்டும் சேர்ந்து தான் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஓகேங்களா ஸோ என்ன பாருங்க ஏஓடது எட்நூற்றி ப்ளஸ் ஐநூற்றி எழுபது கூட்டினா என்ன வரும் அஞ்சு பன்னெண்டு மீதி ஒன்று ஒன்பது பதினாலு அப்போ ஆயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஓகேங்களா புரியுதுங்களா ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நம்ம இப்போ தொண்ணூத்தஞ்சு சதவீதம் கண்டுபிடிச்சிட்டோம் ஆனால் அவங்க கேட்கறது மொத்த லாபம் அதாவது நூறு சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க ஸோ இந்த வேல்யூவை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் பாருங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சு அப்படின்னா ஒரு சதவீதம் என்னவா வரும்னு பாருங்க ஓகேங்களா ஸோ இதுலேருந்து நம்ம நூறா கன்வெர்ட் பண்ணணும் அப்போ என்ன பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் நம்ம தொண்ணூத்தஞ்சால் டிவைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த சைடு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு கேன்சல் ஆயிரும் ஒன்றுன்னு வந்துடும் இந்த சைடு நம்ம தொண்ணூத்தஞ்சு வச்சு டிவைட் பண்ணிக்கலாம் பாருங்கள் அஞ்சாவில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஓரஞ்சு அஞ்சு ஒம்போது அஞ்சு நாற்பத்தஞ்சு இது அஞ்சாவில் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு அஞ்சு பத்து 5 நாற்பது மீதி ரெண்டு ஐயஞ்சு இருபத்தஞ்சு ஸோ இரநூத்தி எண்பத்தஞ்சு டிவைடட் பை பத்தொம்போதுன்னு கிடைக்கும் ஓகேங்களா இப்போ இதை பத்தொம்போதால அடித்தோம் அப்படின்னா நமக்கு பதினஞ்சு டைம் கிடைக்கும் அப்போ ஒரு பர்சன்டேஜ் பதினஞ்சு ரூபா ஓகேங்களா ஸோ நமக்கு என்ன வேணும் அந்த அஞ்சு பெர்சன்டேஜ் என்னன்னு தெரிஞ்சாதான் நூறு பர்சன்டேஜ் நம்மளால போட முடியும் அப்போ ஒன்று இன்ட்டு அஞ்சு போட்டோம் அப்படின்னா என்ன வந்துடும் அஞ்சு சதவீதம் வந்துடும் அப்போ பதினஞ்சு இன்ட்டு அஞ்சு ஸோ இது என்ன ஆகும் அஞ்சு சதவீதம் ஈக்வல் டு பதினஞ்சு இன்ட்டு அஞ்சு எழுவத்தி அஞ்சு ஸோ அஞ்சு பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு அப்போ நூறு சதவீதம் என்ன வரும் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி ப்ளஸ் அஞ்சு சதவீதம் எழுவத்தி அஞ்சு கூட்டினோம் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு ஓகேங்களா ஸோ இதுதான் ஆன்சர் ஓகே புரியுதுங்களா ஆப்ஷன் சி தான் அவங்க ரெண்டாக பிரிச்சிட்டாங்க ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல ஏபி அதுக்கப்புறம் தொண்டு நிறுவனம்னு மூணு பர்சன்டேஜாக அது பிரிஞ்சிருக்கு ஓகேங்களா ஸோ இவங்க ரெண்டு பேரையும் கூட்டினா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அந்த தொண்டு நிறுவனத்துக்கு அஞ்சு சதவீதம் நம்ம இவங்க ரெண்டு பேரது என்னென்னு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் கிடைச்சிரும் அதை வச்சு அஞ்சு பர்சன்டேஜ் என்ன அமௌண்ட் வரும்னு கண்டுபிடிச்சி ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா மொத்த லாபம் கிடைச்சிரும் புரியுதுங்களா

இதை இது கூட பெருக்கி இது கூட கூட்டிக்கோங்க அப்ப இரநூறு பிளஸ் இருபத்தஞ்சு இரநூத்தி இருபத்தஞ்சு டிவைடட் பை ரெண்டு சதவீதம் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா இந்த அமௌண்ட் கூட நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது விற்ற விலை கிடைக்கும் ஓகேங்களா ஸோ விற்ற விலை வந்து அதிகமாக வந்துச்சு அப்படின்னா அது வந்து லாபம் அதை கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேங்களா ஒருவேளை விற்ற விலை கம்மியாக இருந்துச்சுன்னா நட்டம் கிடைக்கும் அதையும் கண்டுபிடிச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் விற்ற விலை என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம் பாருங்க முப்பத்தி ரெண்டாயிரம் இன் டூ சதவீதத்தை தொண்ணூத்தஞ்சு பை நூறுன்னு எழுதலாம் நூற்றி பத்து சதவீதத்தை நூற்றி பத்து பை நூறுன்னு எழுதலாம்

அடிச்சா எஞ்சால் இது நாலு டைம் கிடைக்கும் என்ன இருக்கு நாலு தொண்ணூத்தஞ்சு பதினொன்னு ஒன்பதுன்னு பெருக்கலாமா பாருங்க நாலு இன்டூ தொண்ணூத்தஞ்சு

முப்பத்தாறு ஒன்று முப்பத்தி ஏழு அப்போ முப்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி இருபதுங்கிறது விற்ற விலை இருக்குங்களா ஸோ இந்த இடத்துல அடக்க விலை என்ன அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி தான் அடக்க விலை ஸோ முப்பத்தேழாயிரத்தி அறுநூற்றி இருபதுன்னு விற்ற விலை கிடைச்சிருக்கு அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கழிச்சோம் அப்படின்னா முப்பத்தேழாயிரத்தி அறுநூற்றி இருபது மைனஸ் முப்பத்தி அப்படின்னா என்ன கிடைக்கும் ஐயாயிரத்தி அறுநூற்றி இருபதுன்னு கிடைக்கும் இந்த ஐயாயிரத்தி அறுநூற்றி இருபது பார்த்தீங்க அப்படின்னா லாபம் ஏன்னா கிடைச்சிருக்கிறது அதிகமாக கிடைச்சிருக்கு அப்ப இது வந்து லாபம் ஓகேங்களா ஐயாயிரத்தி அறுநூத்தி இருபது ஆப்ஷன் பார்த்து கேர்ஃபுல்லா பண்ணுங்க இந்த மாதிரி பர்சன்டேஜ்லாம் கொடுத்துட்டாங்கன்னா லாபம்னா நூறு கூட கூட்டிக்கோங்க நஷ்டம்னா நூறுலேருந்து கழிச்சு இந்த அடக்க விலை இருக்கு இல்லையா இதை தான் முதலீடு போட்டு தான் ஸ்டார்ட் பண்றப்ப அது அடக்க விலைக்கு ஈக்குவல் அதை போட்டு நீங்கள் விட்டுற விலையை கண்டுபிடிச்சிக்கோங்க அதாவது மூணு வருஷத்துக்கு அப்புறம் அது எவ்வளவா முதிர்ச்சி அடையும் ஓகேங்களா அதுக்கப்புறம் அது அந்த அமௌண்ட்ல இருந்து இந்த அடக்க விலையை கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் எவ்வளோன்னு கிடைச்சிரும் புரியுதுங்களா மேடம் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஏறு வரிசையில் அமைக்கப்பட்ட ஒரு நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க என்ற தரவுகளின் இடைநிலை அளவு இருபத்தி நாலு எனில் எக்ஸின் மதிப்பை காங்க ஸோ இடைநிலை அளவு அவங்களே கொடுத்துட்டாங்க இதில் எக்ஸ் கொடுத்துருக்கறதால எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ இடைநிலை அப்படின்னாலே கொடுத்துருக்க தரவுகள் எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு ஏறு வரிசையிலையோ இல்லைனா இறங்கு வரிசையிலையோ எழுதணும் ஓகேங்களா ஆனால் இந்த கொஸ்டின்லேயே ஏறு வரிசையில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க பாருங்கள் அப்போ அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க ஓகேங்களா இருக்கிற தரவுகள் எல்லாத்தையும் அப்படியே எடுத்து எழுதணும் அப்புறம் இந்த கடைசி இந்த கடைசி அடிச்சு விட்டுருங்க அதுக்கப்புறம் அடுத்த நம்பர் அடுத்த நம்பர் அடுத்த நம்பர் அடுத்த நம்பர் அடுத்த நம்பர் அடுத்த நம்பர் சோ சென்ட்ரா ஒரு நம்பர் இருந்ததுன்னா அதுதான் இடைநிலை ஒருவேளை ரெண்டு நம்பர் வந்து சென்ட்ரா இருந்தது அப்படின்னா ரெண்டோட சராசரி தான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இடைநிலையாக கிடைக்கும் சராசரினா என்ன அந்த ரெண்டு நம்பரையும் கூட்டி ரெண்டால டிவைட் பண்ணணும் இதுதான் இடைநிலை ஓகேங்களா ஆனால் கொஸ்டினில் அவங்களே இடைநிலை அளவு இருபத்தி நாலுன்னு கொடுத்துட்டாங்க இதை வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் அப்போ டூ எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் நாலு ஆறு டிவைடட் பை ரெண்டு ஈக்குவல் டு இருபத்தி நாலுன்னு கிடைக்கும் இந்த ரெண்டு ஈக்வேஷன் கிராஸ் பண்ணால் மல்டிப்ளை போகும் அப்போ ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஆறு ஈக்குவல் டு இருபத்தி நாலு இன் ரெண்டு அப்போ நாற்பத்தி எட்டு நமக்கு ரெண்டு In side, each Equal to so, x மட்டும் இந்த சைடு வச்சுக்கலாம் ஆறு ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும் மைனஸில் போகும் ஈக்குவல் டு நாற்பத்தி ரெண்டு ஸோ எக்ஸ் மட்டும் வேணும் அந்த ரெண்டு ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் டிவைடட் பையில் போயிடும் ஸோ அடிச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும் இருபத்தி ஒன்றுன்னு கிடைக்கும் அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இருபத்தி ஒன்று ஓகேங்களா ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏதாக ஆயிடுச்சு ஸோ இடைநிலை அளவுனாலே கடைசியில இருந்து ரெண்டு ரெண்டு நம்பர் இந்த சைடு ஒரு செம் நம்பர் இந்த சைடு ஒரு நம்பர் அடிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா சென்ட்ரா ஒரு நம்பர் இருந்ததுன்னா அது இடைநிலை ரெண்டு நம்பர் இருந்ததுன்னா அந்த ரெண்டு நம்பரோட சராசரி தான் இடைநிலை புரியுதுங்களா நம்ம அடுத்த ஒரு வகுப்பில் பாரு மாணவர்கள் உள்ளனர் இவர்களுள் ஐந்து மாணவர்கள் தலா எழுபத்தாறு மதிப்பெண்களும் ஏழு மாணவர்கள் தலா எழுபத்தேழு மதிப்பெண்களும் எட்டு மாணவர்கள் தலா எழுபத்தி மதிப்பெண்களும் பெற்றுள்ளனர் வகுப்பு சராசரி மதிப்பெண் சராசரி மதிப்பெண் வேணும் அப்படின்னா மொத்தமா அந்த இருபது மாணவர்கள் இருக்காங்க இல்லையா அந்த இருபது மாணவர்களோட கூடுதல் மதிப்பெண் நமக்கு வேணும் அப்பதான் நம்மளால சராசரி கண்டுபிடிக்க முடியும் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அஞ்சு பேர் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் எழுபத்தாறு மார்க் எடுத்து எடுத்திருக்காங்க ஏழு பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் எழுபத்தேழு மார்க் எடுத்திருக்காங்க எட்டு பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் எழுபத்தெட்டு மார்க் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க ஸோ இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் பாருங்க ஃபர்ஸ்ட் இங்கே இருக்க மாணவர்கள் இருக்காங்க இல்லையா அஞ்சு ஏழு எட்டு இது எல்லாத்தையும் கூட்டும் போது இருபது வருதான்னு செக் பண்ணிக்கோங்க பாருங்க அஞ்சு பிளஸ் ஏழு பிளஸ் எட்டு என்ன வரும் பதினஞ்சு இருபது ஸோ டோட்டலாக இருக்க எல்லாத்தோட மாணவர்களோட மார்க்கும் தனித்தனியாக கொடுத்துட்டாங்க இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ பாருங்க இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அஞ்சு மாணவர்கள் ஒவ்வொருத்தவங்களும் எழுபத்தாறு மதிப்பெண் எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த அஞ்சு மாணவர்களோட மொத்த மதிப்பெண் என்னவா இருக்கும் அஞ்சு இன்டு எழுபத்தி சோ பெருக்கலாமா பாருங்க ஐயா முப்பது மீதி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தி எட்டு ஸோ அஞ்சு மாணவர்களோட மொத்த மதிப்பெண் அந்த அஞ்சு மாணவர்களோடது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி எண்பது அடுத்து ஏழு மாணவர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தங்களும் எழுபத்தி ஏழு ஸோ ஏழு இன்ட்டு எழுவத்தேழுன்னு போட்டிங்க அப்படின்னா அந்த ஏழு பேரோட மொத்த மதிப்பெண் தெரிஞ்சிடும் பாருங்கள் ஏழு நாற்பத்தொம்பது மீதி நாலு நாற்பத்தொம்போது ஐம்பத்தி மூணு ஓகேங்களா அடுத்து என்ன வரும் எட்டு மாணவர்கள் பார்த்திங்க அப்படின்னா எழுவத்தி எட்டு ஸோ அப்படின்னா எட்டு எட்டு அறுபத்தி நாலு மீதி ஆறு எட்டு ஏழு ஐம்பத்தாறு ஸோ அறுபத்தி ரெண்டு ஓகேங்களா ஸோ பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா அந்த இருபது பேர் இருக்காங்க இல்லையா அந்த இருபது பேரோட நமக்கு மொத்த மதிப்பெண் கிடைச்சிரும் கூட்டலாமா பாருங்க பத்து பதிமூணு மீதி ஒன்று ஒன்பது பன்னெண்டு பதினாலு மீதி ஒன்று நாலு ஒன்பது பதினஞ்சு ஸோ ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணு தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த இருபது மாணவர்களோட மொத்த மதிப்பெண் ஸோ மொத்த மதிப்பெண் மேலே எத்தனை மாணவர்களோ அது கீழே டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் இந்த இதோட சராசரி மதிப்பெண் கிடைச்சிரும் டிவைட் பண்ணலாமா பாருங்கள் ஆயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு இருபதால் டிவைட் பண்ணும் ஓகேங்களா ஸோ பா ஒன்று வராது பதினஞ்சு வராது நூற்றி ஐம்பத்தி நாலு எடுத்துகிட்டோம் அப்படின்னா எத்தனை டைம் வரும் ஏழு டைம் போடலாம் ஏழு டைம் போட்டோம் அப்படின்னா நூற்றி நாற்பது மீதி பதினாலு இந்த மூணு கீழே வந்துடும் மறுபடியும் ஏழு டைம் போட்டோம் அப்படின்னா நூற்றி நாற்பது மீதி மூணு புள்ளி வச்சு ஜீரோ சேர்த்தனோம் அப்படின்னா ஒரு டைம் போடலாம் இருபது மீதி பார்த்தீங்க அப்படின்னா பத்துன்னு கிடைக்கும் புள்ளி இருக்கிறதால இன்னொரு ஜீரோ சேர்த்திக்கலாம் அஞ்சு டைம் போட்டோம் அப்படின்னா நூறுன்னு கிடைச்சிருவோம் ஸோ ஜீரோ வந்துடும் ஓகேங்களா ஸோ பார்த்தீங்கன்னா என்ன சார் எழுபத்தேழு புள்ளி ஒன்று அஞ்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வகுப்பில் இருக்க சராசரி மதிப்பு என்ன ஓகேங்களா புரியுதுங்களா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எழுவத்தேழு புள்ளி ஒன்று அஞ்சு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க ஏகமா பி என்பவர்களின் தற்போதைய வயது விகிதம் நாலு இஸ்டு அஞ்சு ஐந்து வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயது அஞ்சு ஆறு எனில் இருவரின் தற்போதைய வயதின் கூடுதல் என்ன ஓகேங்களா ஸோ விகிதத்தில் கொடுத்துருக்கோங்க பாருங்க ஏ பி தற்போதைய வயது விகிதம் இந்த மாதிரி விகிதத்துல கொடுத்துருந்தாலே நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா அது கூட எக்ஸை பெருக்கி அதுதான் அந்த வயசு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்ப நாலு எக்ஸுங்கிறது ஏவோட வயசு அஞ்சு எக்ஸ் அப்படிங்கிறது பியோட வயசு இது வந்து தற்போதைய வயது அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு வருடங்களுக்கு பிறகு அப்போ அஞ்சு வருடங்களுக்கு பிறகு அப்படின்னா அஞ்சு வயசு கூடி இருக்கும் ஸோ நாலு எக்ஸ் பிளஸ் அஞ்சு அஞ்சு எக்ஸ் பிளஸ் அஞ்சு இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க ரெண்டு பேரோட விகிதம் ஓகேங்களா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரோட வயதுகளின் விகிதம் அஞ்சு இஸ்டு ஆறுன்னு இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விகிதம் ஈக்குவல் அப்படின்னா இந்த கடைசி ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சர் சென்டர் ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சருக்கு ஈக்குவல் ஸோ பெருக்கலாமா பாருங்க நாலு எக்ஸ் பிளஸ் அஞ்சு இன்டூ ஆறு ஈக்குவல் டு அஞ்சு இன்டூ அஞ்சு எக்ஸ் பிளஸ் அஞ்சு பெருக்கலாமா ஆறால் பெருக்கணும் அப்படின்னா ஆறுனா இருபத்தி நாலு எக்ஸ் பிளஸ் ஆறு அஞ்சு முப்பது ஈக்குவல் டு அஞ்சு உள்ள பெருக்குங்க இருபத்தஞ்சு எக்ஸ் பிளஸ் இருபத்தி அஞ்சு ஓகேங்களா ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடும் கான்சன்லாம் ஒரு சைடு வச்சுக்கலாம் பாருங்கள் இருபத்தஞ்சு எக்ஸ் மைனஸ் இருபத்தி நாலு எக்ஸ் ஈக்குவல் டு முப்பது மைனஸ் இருபத்தி அஞ்சு ஸோ என்ன ஆகும் பாருங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு அஞ்சு ஸோ எக்ஸோட வேல்யூ அஞ்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா இப்போ என்ன கேட்குறாங்க தற்போது ரெண்டு பேரோட வயதுகளின் கூடுதல் தற்போது வயசு என்ன நாலு எக்ஸ் அஞ்சு எக்ஸ் இதோட கூடுதல் என்ன ஒன்பது எக்ஸ் ஸோ எக்ஸுக்கு பதிலாக இப்போ கொண்டு வந்து சப்ஸ்கிரீப் பண்ணுங்கள் ஒம்பது எண்டு அஞ்சு ஸோ நாற்பத்தி அஞ்சு ஸோ கூடுதல் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி அஞ்சு ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ எக்ஸை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு கொண்டு வந்து சப்ஸ்க்ரூப் பண்ணால் ஆன்சர் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா புரியுதுங்களா

பத்து மாணவர்களோட உயரத்தையும் கூட்டும் போது கிடைக்கும் ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க நூத்தி நாப்பதுங்கிறத நூத்தி முப்பதுன்னு தப்பா எடுத்துட்டாங்க ஓகேங்களா சோ கரெக்டா இருக்கிறத கூட்டி தப்பா இருக்கிறத கழிங்க கூடுதல்ல அவங்க மொத்த பத்து மாணவர்களோட உயரத்தோட கூடுதல் இருக்கு இல்லையா அதுல கரெக்டா இருக்கிறத கூட்டி தப்பா இருக்கிறத கழிங்க என்ன வரும் பாருங்க இதுல இருந்து போச்சு அப்படின்னா சரி நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி முப்பது பிரச்சினா பத்துன்னு கிடைக்கும் ஸோ ப்ளஸ் பத்து ஸோ ஆயிரத்தி ஐநூற்றி பத்துன்னு கிடைக்கும் இப்போ இதோட சராசரி நமக்கு வேணும் ஓகேங்களா ஸோ சராசரி எப்படி போடுவான் டிவைடட் பை எண்ணிக்கை ஜீரோ க்கு ஜீரோ கேன்சலாப்பா நூற்றி ஐம்பத்தி ஒன்று தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டனுக்கான சரியான சராசரி உயரம் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர் புரியுதுங்களா

அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றை கூட்டினால் ரெண்டு மடங்கோட ஒன்றை கூட்டினாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ரெண்டு எக்ஸ் பிளஸ் ஒன்று இதுக்கு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா இது என்னவா கிடைக்கும் அப்படின்னா இரண்டு ஆண்டுகளுக்கு முந்தைய வயது ஓகேங்களா ஸோ எக்ஸுங்கிறது இப்போ அப்படின்னா இரண்டு ஆண்டுகளுக்கு முந்தையனா என்ன வரும் ரெண்டு வயசு கம்மியாக இருக்கும் அப்போ எக்ஸ் மைனஸ் ஓகேங்களா இதையும் நான்கு ஆண்டுகளுக்கு பிந்தைய வயது ஸோ எக்ஸ் இப்போது அப்போ நாலு வருஷத்துக்கு அப்புறம் என்ன எக்ஸ் ப்ளஸ் நாலு இதை ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சருக்கு ஈக்குவல் புரியுதுங்களா ஸோ தற்போதைய வயதோட இரண்டு மடங்கோடு ஒன்றை கூட்டினா வர்ற ஆன்சர் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இரண்டு ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும் ஆண்டுகளுக்கு அப்புறமா இருக்க வயதையும் பெருக்கி கிடைக்கிறதுக்கு ஆன்சருக்கு ஈக்குவல் ஓகேங்களா ஸோ இதோட இதை வச்சு நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம் பாருங்கள் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டூ இதை பெருக்குங்க எக்ஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இது அடுத்து இடு பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நாலு எக்ஸ் அதுக்கப்புறம் இது இது ஓகேங்களா ஸோ ஸோ மைனஸ் மைனஸ் டூ எக்ஸ் எட்டு எட்டுஸோட தான் சேர்த்து பெருக்கணும் ஓகேங்களா என்ன ஆகும் எக்ஸ்வயர் நாலு எக்ஸ்லேருந்து ரெண்டு எக்ஸ் போச்சு அப்படின்னா ரெண்டு எக்ஸ் மைனஸ் எட்டுன்னு கிடைக்கும் இந்த இடத்துல என்ன இருக்குது ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் எக்ஸ் எல்லாம் ஒரு சைடோ ஒரு கான்ஸ்டன் பாருங்க எக்ஸ் கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் இந்த டூ எக்ஸ் ஈக்வேஷன் கிராஸ் பண்ணால்

ரெண்டியனில் அதன் கூட்டு சராசரியை இருக்காங்க ஸோ மாறுபாட்டுக்கள் சிவி பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு சிக்மா பார்த்தீங்க அப்படின்னா மூணு புள்ளி நாலு ரெண்டு கூட்டு சராசரி எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஸோ வார்முலா பார்த்தீங்க அப்படின்னா சி வி க்குவல் எக்ஸ் பார் இன்டூ ஓகேங்களா நமக்கு எக்ஸ்பார் தான் வேணும் மீதி எல்லாமே சப்ஸ்ட்ரூப் பண்ணிக்கலாம் பாருங்க பதினெட்டு ஈக்குவல் புள்ளி நாலு ரெண்டு எக்ஸ் பார் நூறு எக்ஸ்பார் ஈக்வேஷன் கிராஸ் பண்ணுங்க அந்த பதினெட்டு

ஸோ அந்த வேல்யூ கடைசியாக ரெண்டு ஜீரோ போட்டோம் அப்படின்னா நூறாளை பெருக்கிறதுக்கு ஈக்குவல் புள்ளி இப்போ வைக்கணும் பாருங்கள் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கா ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா அப்புறம் வெறும் ஜீரோ மட்டும்தான் இருக்கும் அதை விட்டுறலாம் அப்போ என்ன கிடைக்கும் முந்நூத்தி நாற்பத்தி ரெண்டு டிவைடட் பை பதினெட்டு மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா சோ இப்போ அது இதை அடிச்சு போட்டால் ஆன்சர் பாருங்க ஒன்பதாள் அடித்தா இது ரெண்டு இது ஒன்பதாள் அடித்தோம் அப்படின்னா மூன்போது இருபத்தி ஏழு மீதி பார்த்தீங்க அப்படின்னா ஏழு எழுபத்தி ரெண்டு எட்டொம்பது எழுபத்தி ரெண்டு ஓகேங்களா ஸோ ரெண்டால் அடிச்சோம் அப்படின்னா பத்தொன்பதுன்னு கிடைக்கும் ஸோ பத்தொம்பது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ புரியுதுங்களா இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க படத்தில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கையை காணுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு படம் இருக்கா இதோட அதுல இருக்க முக்கோணத்தோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இதுவும் இதுவும் ஒரு டைப் இதுவும் ஒரு டைப் ஓகேங்களா ஸோ ரெண்டு டைப்பை மெர்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம்னு பாக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த இடம் இருக்கு இல்லையா இது ஒரு முக்கோணம் இது ஒரு முக்கோணம் அதாவது அடிப்பக்கம் இருக்கு இல்லையா அடிப்பக்கத்தை எத்தனையா பிரிச்சிருக்காங்களோ அதை நம்பர் போட்டுக்கோங்க ஓகேங்களா ஸோ ஒன்னு ரெண்டுன்னு போட்டுக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை அப்படியே கூட்டிக்கணும் அப்போ ஒன்னு பிளஸ் ரெண்டு ஈக்குவல் டு மூணு ஓகேங்களா அதே மாதிரி இந்த சைடு வருமா பாருங்க ஒன்னு ரெண்டு அடிப்பக்கத்தை ரெண்டு இந்த முக்கோணத்துக்கு அடிப்பக்கம் இது ஸோ அடிப்பக்கத்தை ரெண்டா பிரிச்சிருக்காங்க அப்போ இதை அப்படியே கூட்டிக்கணும் அப்போ ஒன்று ப்ளஸ் ரெண்டு ஈக்வல் டு மூணு ஓகேங்களா இந்த முக்கோணத்துக்கு கண்டுபிடிச்சாச்சு இந்த முக்கோணத்துக்கு கண்டுபிடிச்சாச்சு இப்போ என்ன பண்ணணும் இந்த சென்டராக இருக்கிறதுக்கு கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஸ்கொயர்லயோ இல்லை அந்த மூளை விட்டங்களை ஜாயின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும் அந்த உள்ள இருக்க முக்கோணங்கள் இருக்குலையும் அதுக்கு வந்து நம்பர் கொடுக்கணும் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸோ இதுல எது பெரிய நம்பரோ அதை ரெண்டால பெருக்கிக்கணும் அதுதான் ஆன்சர் பாருங்க நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு அதே மாதிரி இதையும் பண்ணணும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸோ எது பெரிய நம்பர் நாலு அப்போ நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு ஓகேங்களா ஸோ இப்போ என்னாச்சு ஃபுல்லாகவே எழுதியாச்சு ஆனால் ரெண்டு பக்கங்கள் வந்து மெர்ஜாக இருந்தது அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக முக்கோணங்கள் கிடைக்கும் அந்த முக்கோணங்கள் எத்தனை இருக்குதுன்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு இருக்கிறது எல்லாமே எடுத்து எழுதிக்கலாம் பாருங்கள் இங்கே ஒரு மூணு இங்கே ஒரு மூணு மேல இதுல ஒரு எட்டு இதுல ஒரு எட்டு ஓகேங்களா இப்போ எழுதியாச்சு இப்போ மெர்ஜாகும் போது முக்கோணங்கள் கிடைக்கும் அது எத்தனை முக்கோணம் பார்க்கலாம் பாருங்க இது ஒரு சதுரம் இது ஒரு சதுரமா இந்த சதுரத்துக்கு இடையில இந்த கோடு இருக்கு இல்லையா இது ஆகுது இல்லையா ரெண்டு பக்கங்கள் ஆகுது அப்ப பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க ஒரு முக்கோணம் கிடைக்கும் ஓகேங்களா இது ஒரு முக்கோணம் அதுக்கப்புறம் இது ஒரு முக்கோணம் ஸோ மொத்தமாக இந்த மாதிரி மெர்ஜாச்சு அப்படின்னா ரெண்டு சதுரங்கள் மெர்ஜாச்சு இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த இடத்துல ரெண்டு முக்கோணங்கள் நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் அப்போ ரெண்டு அதுக்கப்புறம் பாருங்க இந்த இடம் இருக்கு இல்லையா இது வந்து ரெண்டு ஆகுது இல்லையா இந்த ஒரு இதுக்கும் இந்த முக்கோணத்துக்கும் இடையில அந்த ரெண்டு பக்கங்கள் ஆகுது இப்போ எக்ஸ்ட்ராவாக முக்கோணம் கிடைக்கும் அது என்னன்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி இங்கே இருக்கு இல்லையா இது ஒரு முக்கோணம் அதே மாதிரி இங்க ஸ்டார்ட் ஆகி இங்க ஒரு முக்கோணம் ரெண்டு முக்கோணம் கிடைச்சிருக்கா அப்ப பிளஸ் ரெண்டு சேம் தான் இங்கேயும் கரெக்டா அப்ப இங்கேயும் அதே மாதிரி ரெண்டு முக்கோணங்கள் கிடைக்கும் பாருங்க இங்க இருந்து போச்சு அப்படின்னா இது ஒரு முக்கோணம் அதுக்கப்புறம் இது ஒரு முக்கோணம் மொத்தமா இன்னும் ரெண்டு முக்கோணங்கள் எக்ஸ்ட்ராவா கிடைக்குதா ப்ளஸ் ரெண்டு இப்போ இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா அதுதான் ஆன்சர் பாருங்க மூணு ஆறு பதினாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தி எட்டு அப்போ மொத்தமாக இருபத்தெட்டு முக்கோணங்கள் இந்த படத்துல இருக்கு ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டி தான் ஆன்சர் ஓகேங்களா நம்ம இந்த இடத்துல எல்லாம் எண்ணி போட்டுருவோம் ஓகேங்களா ஆனால் அந்த எக்ஸ்ட்ராவா கிடைக்கிற முக்கோணங்களை மறந்துடுவோம் ஓகேங்களா ஆனால் அந்த எக்ஸ்ட்ராவா கிடைக்கிற முக்கோணங்களை சேர்த்துனா தான் ஆன்சர் நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும் புரியுதுங்களா

ஜீரோ 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 மூணு மூணு நாலு நாலு ஆறு இருபத்தி இருபத்தி பதினாலு நார்மலாக நம்ம ஏக்கு என்னென்னு எழுதுவோம் எழுதுவோம் ஒன்றுன்னு இந்த இடத்துல பார்த்தீங்க 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 அப்படின்னா அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ரெண்டு ரெண்டு கூடி இதோட நான் ஒரிஜினல் நம்பர் எழுதிக்கலாம் ஒன்று ஒன்று டிக்கு அதுக்கப்புறம் யூக்கு எல்லுக்கு அப்படின்னா பன்னெண்டு ஓகேங்களா ஸோ பாருங்க ஒரிஜினல் நம்பருக்கும் இவங்க கொடுத்துருக்க நம்பருக்கும் என்ன வித்தியாசம் பாருங்க கூட்டி கூட்டியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இருந்து ரெண்டை கூட்டினா மூணு ரெண்டுலேருந்து ரெண்டை கூட்டினா நாலு நாலுலேருந்து ரெண்டை கூட்டினா ஆறு இருபத்தொன்னுலேருந்து ரெண்டை கூட்டினா இருபத்தி மூணு பன்னெண்டுலேருந்து ரெண்டை கூட்டினா பதினாலு ஓகேங்களா ஸோ ஒரிஜினலாக நம்ம கொடுக்குற நம்பர்லேருந்து ரெண்டு ரெண்டை கூட்டியிருக்காங்க ஓகேங்களா சேம்மா அதே மாதிரி எழுதுவோமா பாருங்க எஸ்ஐடிஏ எஸ்ஸுக்கு என்ன பாருங்க பத்தொம்போது ஐக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருபது ஏக்கு ஒன்று ஓகேங்களா நம்மளும் மாதிரி போடலாமா என்ன பண்ணணும் ரெண்டு ரெண்டாக எல்லாத்துலேயும் கூட்டி எழுதணும் பாருங்கள் இதுக்கு ரெண்டு கூட்டினா இருபத்தொன்று இதுக்கு ரெண்டு கூட்டினா பதினொன்று இதுக்கு ரெண்டை கூட்டினா இருபத்தி ரெண்டு இதுக்கு ரெண்டை கூட்டினா ஜீரோ மூணு அப்போ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷனில் அது எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள் டூ ட்ரிபிள் ஒன் டபுள் டூ ஜீரோ த்ரீ ஸோ ஆப்ஷன் பி தான் சார் ஓகேங்களா ஸோ நார்மலாக அந்த அந்த மாதிரி நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரிஜினலாக நம்ம எழுதுவோம் இல்லையா ஏக்கு ஒன்று பிக்கு ரெண்டு இந்த மாதிரி கொடுத்துருக்க நம்பர்ஸில் அது எந்த மாதிரி பேட்டர்னால் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம சம் போட்டுடலாம் ஓகேங்களா மேடம் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க இன்று செவ்வாய்க்கிழமை எனில் அறுபத்தி ஒன்றாவது நாள் என்ன கிழமை எனக்காங்க ஸோ அறுபத்தி ஒரு நாளுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா முன்னாடி பார்க்கணும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல அறுபத்தொரு நாளுக்கு அப்புறம்னு சொன்னாலும் சரி இல்ல அறுபத்தி ஓராவது நாள்னு சொன்னாலும் சரி ரெண்டுமே அதுக்கு அப்புறம் இருக்குன்னு தான் அர்த்தம் ஓகேங்களா பாத்தீங்க அப்படின்னா அறுபத்தி ஒன்னு என்ன பண்ணனும் ஏழாலை டிவைட் பண்ணோம் அப்படின்னா அந்த வாரம் போக எக்ஸா எத்தனை நாட்கள் இருக்குன்னு தெரிஞ்சிடும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ பாருங்க எத்தனை டைம் வரும் எட்டு ஐம்பத்தி ஆறு மீதி என்ன வரும் அஞ்சு ஓகேங்களா ஸோ இந்த அஞ்சு தான் வந்து எக்ஸா எக்ஸ்ட்ராவா இருக்க நாட்கள் அப்போ கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோன்னு எடுத்துக்கணும் செவ்வாய் ஓகேங்களா இந்த இடத்துல இப்போதான் கொஸ்டினை நல்லா கவனிக்கணும் ஓராவது நாள் இல்லைன்னா அறுபத்தோரு நாளுக்கு அப்புறம்னு கொடுத்தாங்க அப்படின்னா அடுத்தடுத்த நாளை எடுத்துக்கணும் ஓகேங்களா ஒருவேளை அறுபத்தோரு நாளுக்கு முன்னாடி நாள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அதுக்கு முன்னாடி வா நாள் அதை நம்ம எடுத்துக்கணும் பாருங்கள் இப்போ அடுத்தடுத்த நாள் தான் எடுத்துக்கணும் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு அப்போ அஞ்சாவது நாள் என்ன நாள் வருது ஞாயிற்றுக்கிழமை வருது ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஓகேங்களா புரியுதுங்களா இந்த மாதிரி நாட்கள் கொடுத்துட்டாங்க ஸ்ட்ரைட்டாவே கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஏழாவில் டிவைட் பண்ணாலே போதும் ஈஸியாக கிடச்சிரும் ஓகேங்களா இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் கீழ்கண்டவற்றை கவனித்து விடையளிக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒன்று கொடுத்துட்டாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் மைனஸ் என்பது ப்ளஸ் எனவும் ப்ளஸ் என்பது மைனஸ் எனவும் டிவைடட் பை என்பது மல்டிபிளிகேஷன் எனவும் மல்டிபிளிகேஷன் என்பது டிவைடட் எனவும் கொண்டால் வரும் மதிப்புக்கானுங்க ஸோ இங்கே மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த இடத்துல எந்தெந்த இடத்துலலாம் ப்ளஸ் வருதோ அந்த இடத்துலலாம் நம்ம மைனஸ் போடணும் ஸோ இவங்க கொடுக்குற மரம் நம்ம மாற்றி போட்டதுக்கு அப்புறம் போர்ட் மாஸ்டர் ரோல் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடணும் பாருங்கள் ஃபஸ்ட்டு மாற்றி போடணும் பாருங்கள் நாலு நாலுக்கு அப்புறம் என்ன இருக்குது மைனஸ்ன்னு இருக்கு ஸோ மைனஸ் என்பது ப்ளஸ் ஓகேங்களா அடுத்து ஒன்று டிவைடட் பை என்பது மல்டிப்ளிகேஷன் முப்பத்தி ரெண்டு மல்டிப்ளிகேஷன் என்பது டிவைடட் பை ரெண்டு ப்ளஸ் என்பது மைனஸ் பத்து ஓகேங்களா அதுக்கப்புறம் டிவைடட் பை டிவைடட் பை என்பது மல்டிப்ளிகேஷன் அதுக்கப்புறம் ஏழு டிவைடட் பை என்பது மல்டிப்ளிகேஷன் மூணு மைனஸ் என்பது ப்ளஸ் எட்டு மல்டிப்ளிகேஷன் என்பது பை

ரெண்டு டெவாவடட் என்ன வரும் பதினாறுன்னு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ மைனஸ் பத்து அதே மாதிரி இந்த பிராக்கெட் டெவாவடட் பை இருந்ததுனா ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ பாருங்கள் இதை தான் ஃபர்ஸ்ட்டு சால்வ் பண்ணணும் பாருங்க ஏழு இன்ட்டு மூணு ப்ளஸ் எட்டு டெவடட் நாலு ரெண்டு ப்ளஸ் ஏழு இப்போ இந்த ஆப்ரேஷனில் எது first செய்யணும் மல்டிப்ளிகேஷன் அதே மாதிரி இந்த இதுலேயும் மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா ஸோ பாருங்கள் நாலு ப்ளஸ் ஒன்று இன்டூ பதினாறு பதினாறு மைனஸ் பத்து இன்டூ இது என்ன இருபத்தொன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஏழு ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் மைனஸ்ன்னு இருக்குது இங்கே எல்லாமே ப்ளஸ்ல இருக்குது நம்ம அப்படியே இதை சால்வ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நாலு ப்ளஸ் பதினாறு இருபது மைனஸ் பத்து இன்ட்டு இது எல்லாமே ப்ளஸ் தான் இல்லையா அப்படியே கூட்டிக்கலாம் இருபத்தொன்று இருபத்தி மூணு முப்பது ஸோ முப்பதுன்னு எழுதும் போது நம்ம இந்த இடத்துல ப்ராக்கெட் போடணுங்கிறது கிடையாது ஏன்னா எல்லா ஆப்ரேஷனுமே நம்ம முடிச்சிடறோம் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல என்ன வரும் பத்து மட்டும் வரும் இப்போ எதை ப்ராக்கெட் போட வேணாம் பத்து இன்ட்டு முப்பது பெருக்கடன் என்ன வரும் முந்நூறுன்னு கிடைக்கும் ஸோ முன்னூறு தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சி தான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க சிம்பல் எல்லாத்தையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் மாற்றி எழுதுனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம போர்ட் மாஸ்ட் ரூல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப வேகமா சம் போட்டு முடிச்சிடலாம் ஓகேங்களா சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஐம்பது கொஸ்டின்கான எக்ஸ்பிளேஷன் பார்த்தோம் ஓகேங்களா சோ குரூப் ஃபோர் சிலபஸ்ல கொடுத்துருக்க எல்லா டாப்பிக்கையும் கம்பைன் பண்ணி மொத்தமா ஐம்பது கொஸ்டின் பார்த்தோம் ஓகேங்களா சோ இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா உங்களோட லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா நம்மளோட உமா டி என்பிஎஸ்சி மேக்ஸ் அப்படிங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க இந்த கிளாஸ் அப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ